ஒளிப்பீடியா வெளியிடும் ஒளி புத்தகம். கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி வழங்கிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. கதை சுருக்க உதவி தேமொழி. பகுதி ஒன்று. குரல் பாண்டி விக்னேஸ்வரி கணேசன். கணிதவியல் மாணவி காரைக்குடி. மின்னஞ்சல் பாண்டி 8454424@gmail.com. இம்மின்னூல் வெளியிட உதவிய ஃப்ரீ தமிழ் ebooks.com தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லாரும் படிக்கலாம், பகிரலாம், ஆனால் உள்ளடக்கத்தை மாற்றுவதற்கு உரிமை கிடையாது. பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லாரும் கேட்கலாம், பகிரலாம், பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். கதை நிகழ்ந்த கால பின்னணி. இன்றைக்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிபி 969 ஆண்டில் கோராசகேசரிவர்மர் பராந்தக சுந்தர சோழ மன்னர் தென்னாட்டில் இணையில்லாத சக்கரவர்த்தியாக விளங்கி வந்தார். கதை நடக்கும் காலத்துக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு இவர் சிங்காசனம் ஏறினார். சென்ற நூறாண்டுகளாக சோழர்களின் கை நாளுக்கு நாள் வலுத்து வந்தது. சோழ சாம்ராஜ்யம் நாளாதிசையிலும் பரவி வந்தது. எனினும் சுந்தர சோழர் பட்டத்துக்கு வந்த சமயத்தில் தெற்கேயும் வடக்கேயும் விரோதிகள் வலுப்பெற்றிருந்தார்கள். சுந்தர சோழருக்கு முன்னால் அரசு புரிந்த கண்டராதித்தர் சிவபக்தியில் திளைத்து சிவஞான கண்டராதித்தர் என்று புகழ் பெற்றவர். அவர் ராஜ்யத்தை விஸ்தரிப்பதில் அவ்வளவாக சிரத்தை கொள்ளவில்லை. கண்டராதித்தருக்கு பிறகு பட்டத்துக்கு வந்த அவருடைய சகோதரர் அரிஞ்சயர் ஓராண்டு காலந்தான் சிம்மாசனத்தில் இருந்தார். அவர் தொண்டை நாட்டில் உள்ள ஆற்றூரில் துஞ்சிய பின்னர் அவருடைய புதல்வர் பராந்தக சுந்தர சோழர் தஞ்சை சிம்மாசனம் ஏறினார். பேரரசர் ஒருவருக்கு இருக்க வேண்டிய எல்லா சிறந்த அம்சங்களும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடம் பொருந்தியிருந்தன. போராற்றல் மிக்க சுந்தர சோழர் தம் ஆட்சியின் ஆரம்பத்திலேயே தென் திசைக்கு படையெடுத்து சென்றார். சேவூர் என்னும் இடத்தில் சோழ சன்னியத்துக்கும் பாண்டிய சன்னியத்துக்கும் பெரும்போர் நடைபெற்றது. அச்சமயம் மதுரை மன்னனாயிருந்த வீரபாண்டியனுக்கு துணை செய்வதற்காக சிங்கள நாட்டு அரசன் மகிந்தன் ஒரு பெரிய சேனையை அனுப்பியிருந்தான். சோழர்களின் மாபெரும் வீரசன்யம் பாண்டியர்களுடைய சேனையையும் சிங்கள நாட்டு படையையும் சேவூரில் முறியடித்தது. வீரபாண்டியன் படை இழந்து, முடி இழந்து, துணை இழந்து, உயிரை மட்டும் காப்பாற்றிக் கொண்டு போர்க்களத்திலிருந்து ஓடி தப்பித்தான். பாலைநில பகுதியொன்றின் நடுவில் இருந்த மலை குகையில் ஒளிந்து கொண்டு காலங்களிக்கலானான். சேவூர் போரில் ஈழத்து படை அநேகமாக நிர்மூலமாகிவிட்டது. எஞ்சிய வீரர்கள் சிலர் போர்க்களத்தில் புகழையும் வீரத்தையும் உதிர்த்துவிட்டு வீரை மட்டும் கை கொண்டு ஈழ நாட்டுக்கு ஓடி சென்றார்கள். இவ்விதம் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நடக்கும் போர்களில் சிங்கள மன்னர்கள் தலையிட்டு பாண்டியருக்கு உதவிப்படை அனுப்புவது சில காலமாக வழக்கமாய்போயிருந்தது. இந்த வழக்கத்தை அடியோடு ஒழித்துவிட சுந்தர சோழ சக்கரவர்த்தி விரும்பினார். ஆகையினால் சோழ சன்யம் ஒன்றை இலங்கைக்கு அனுப்பி சிங்கள மன்னர்களுக்கு புத்தி கற்பிக்க எண்ணினார். கொடும்பாளூர் சிற்றரசர் குடும்பத்தைச் சேர்ந்த பராந்தகன் சிறிய வேளாண் என்னும் தளபதியின் தலைமையில் ஒரு பெரும் படையை சிங்களத்துக்கு அனுப்பினார். துரதிருஷ்டவசமாக சோழர் படை சிங்களத்துக்கு ஒரே தடவையில் போய் சேரவில்லை. அதற்கு தேவையான கப்பல் வசதிகள் இல்லை. முதல் தடவை சென்ற சேனை முன் யோசனையின்றி துணிந்து முன்னேற தொடங்கியது. மகிந்தராஜனுடைய தளபதி சேனா என்பவனின் தலைமையில் சிங்களப்படை எதிர்பாராத விதத்தில் வந்து சோழப்படையின் பகுதியை வளைத்துக் கொண்டது. பயங்கரமான பெரும் போர் நடந்தது. அதில் சோழ சேனாதிபதியான பராந்தகன் சிறிய வேளான் தன் வீர புகழை நிலைநிறுத்திவிட்டு இன்னுயிரை துறந்தான். ஈழத்துப்பட்ட பராந்தகன் சிறிய வேளான் என்று சரித்திர கல்வெட்டுகளில் பெயர் பெற்றான். இந்த செய்தியானது பாலைவனத்தில் மலைக்குகையில் ஒளிந்து கொண்டிருந்த வீரபாண்டியனுக்கு எட்டியதும் அம்மன்னன் மீண்டும் துணிவு கொண்டு வெளிவந்தான். மறுபடியும் பெருஞ்சேனை திரட்டி போரிட்டான். இம்முறை பாண்டிய சேனை அதோகதி அடைந்ததுடன்
வீரபாண்டியனும் உயிர் துறக்க நேர்ந்தது. இந்த போரில் சுந்தர சோழரின் முதற் குமாரர் ஆதித்த கரிகாலர் முன்னணியில் நின்று பராக்கிரம செயல்கள் புரிந்தார். வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி என்ற பட்டத்தையும் அடைந்தார். எனினும் சிங்கள மன்னன் மகிந்தனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற விருப்பம் சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு மட்டுமல்ல, சோழ நாட்டு தளபதிகள், சாமந்தகர்கள், சேனா வீரர்கள் எல்லாருடைய மனத்திலும் குடிக்கொண்டிருந்தது. படையெடுத்து செல்ல ஒரு பெரிய சன்னியமும் ஆயத்தமாயிற்று. அதற்கு தலைமை வைத்து செல்வது யார் என்னும் கேள்வி எழுந்தது. சுந்தர சோழரின் மூத்த புதல்வர் பட்டத்து இளவரசராகிய ஆதித்த கரிகாலர் அச்சமயம் வடதிசைக்கு சென்றிருந்தார். திருமுனைப்பாடி நாட்டிலும் தொண்டை மண்டலத்திலும் சில நாளாக ஆதிக்கம் செலுத்தி வந்த இரட்டை மண்டல படைகளை முறியடித்து விரட்டிவிட்டு புராதனமான காஞ்சி நகரை தமது வாசஸ்தலமாக செய்து கொண்டிருந்தார். மேலும் வடதிசையில் படையெடுத்து செல்வதற்கு ஆயத்தமும் செய்து கொண்டிருந்தார். இந்நிலைமையில் ஈழமண்டல படைக்கு தலைமை வகித்து செல்ல சோழ நாட்டின் மற்ற தளபதிகளுக்குள்ளே பெரும் போட்டி ஏற்பட்டது. போட்டியிலிருந்து பொறாமையும் புறங்கூறலும் எழுந்தன. பழந்தமிழ் நாட்டில் போருக்கு போகாமல் தப்பித்துக் கொள்ள விரும்பியவரை காண்பது மிக அருமை. போர்க்களத்துக்கு செல்வது யார் என்பதிலேதான் போட்டி உண்டாகும். அதிலிருந்து சில சமயம் பொறாமையும் விரோதமும் வளருவதுண்டு. ஈழ நாட்டுக்கு சென்று மகிந்தனை அழிக்கு பழி வாங்கி சோழரின் வீரப்புகழை நிலைநாட்டுவது யார் என்பது பற்றி இச்சமயம் சோழ நாட்டு தலைவர்களிடையே போட்டி மூண்டது. இந்த போட்டியை அடியோடு நீக்கி அனைவரையும் சமாதானப்படுத்தும் படியாக சுந்தர சோழ மன்னரின் இளம் புதல்வர் அருள்மொழிவர்மர் முன்வந்தார். அருள்மொழிவர்மருக்கு அப்போது பிராயம் 19 தான். அவர் சுந்தர சோழரின் கடைக்குட்டி செல்வ புதல்வர். பழையாறை அரண்மனைகளில் வாழ்ந்த ராணிமார்களுக்கெல்லாம் செல்ல குழந்தை. சோழ நாட்டுக்கே அவர் செல்ல பிள்ளை. சுந்தர சோழ மன்னர் நல்ல அழகிய தோற்றம் வாய்ந்தவர். அவருடைய தந்தை அறிஞ்சயர். சோழ குலத்துக்கு எதிரிகளாக இருந்த வைதும்பராயர் வம்சத்து பெண்ணாகிய கல்யாணியை அவளுடைய மேனி அழகை கண்டு மோகித்து மணந்து கொண்டார். அறிஞ்சயருக்கும் கல்யாணிக்கும் பிறந்த சுந்தர சோழருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் பராந்தகர். அவருடைய தோற்றத்தின் வனப்பை கண்டு நாட்டாரும் நகரத்தாரும் சுந்தர சோழர் என்று அவரை அழைத்து வந்தார்கள். அதுவே அனைவரும் வழங்கும் பெயராயிற்று. அத்தகையவருக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாருமே அழகில் மிக்கவர்கள்தான். ஆனால் கடைசியில் பிறந்த அருள்மொழிவர்மர் அழகில் அனைவரையும் மிஞ்சிவிட்டார். அவருடைய முகத்தில் பொழிந்த அழகு மனித குலத்துக்கு உரியதாக மட்டுமில்லை, தெய்வீகத்தன்மை பொருந்தியதாக இருந்தது. அவர் குழந்தையாக இருந்தபோது சோழ வம்சத்து ராணிமார்கள் அவரை முத்தமிட்டு முத்தமிட்டு கண்ணம் கனிய செய்து விடுவார்கள். எல்லாரிலும் அதிகமாக அவரிடம் வாஞ்சியுடன் இருந்தவள் அவருடைய தமக்கையாகிய குந்தவை. அருள்மொழிக்கு 2 பிரயாந்தான் மூத்தவளான போதிலும் தம்பியை வளர்க்கும் பொறுப்பு தன் தலைமேலேயே சுமந்திருப்பதாக குந்தவை பிராட்டி எண்ணியிருந்தாள். குந்தவையிடம் அருள்மொழியும் அதற்கிணையான வாஞ்சை வைத்திருந்தார். தமக்கையிட்ட கோட்டை தம்பி தாண்டுவது கிடையாது. தமக்கையின் வாக்கே தம்பிக்கு தெய்வத்தின் வாக்காயிருந்தது. தம்பியின் முகத்தை தமக்கை அடிக்கடி உற்று நோக்குவாள். விழித்துக் கொண்டிருக்கும் போது மட்டுமல்லாமல் அவன் தூங்கும் போது கூட நாளிகை கணக்கில் பார்த்து கொண்டிருப்பாள். இந்த பிள்ளையிடம் ஏதோ தெய்வீக சக்தி இருக்கிறது, அதை வெளிப்படுத்தி பிரகாசிக்க செய்ய வேண்டியது என் பொறுப்பு என்று எண்ணமிடுவாள். தம்பி தூங்கும் போது அவனுடைய உள்ளங்கைகளை அடிக்கடி எடுத்து பார்ப்பாள். அந்த கைகளில் உள்ள ரேகைகள் சங்கு சக்கர வடிவமாக அவளுக்கு தோன்றும். ஆஹா, உலகத்தை ஒரு குடைநிழலில் புரந்திட பிறந்தவன் அல்லவோ இவன் என்று சிந்தனை செய்வாள். ஆனால் சோழ சிங்காதனத்தில் இவன் ஏறுவான் என்று எண்ணுவதற்கே இடம் இருக்கவில்லை. இவனுக்கு மூத்தவர்கள் பட்டத்துக்கு உரியவர்கள் 2 பேர் இருந்தார்கள். பின் இவனுக்கு எங்கிருந்து ராஜ்யம் வரப்போகிறது? எந்த சிம்மானசத்தில் இவன் ஏறப்போகிறான்? கடவுள் சித்தம் எப்படியோ யார் கண்டது? உலகம் மிக்க விசாலமானது. எத்தனையோ தேசங்கள், எத்தனையோ ராஜ்யங்கள் இந்நில உலகில் இருக்கின்றன. புஜபல பராக்கிரமத்தினால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு சென்று சிங்காதனம் ஏறி ராஜ்யம் ஆண்டவர்களை பற்றி கதைகளிலும் காவியங்களிலும் நாம் கேட்டதில்லையா? கங்கை நதி பாயும் வங்க நாட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட இளவரசன் படகிலேறி இலங்கைக்கு சென்று அரசு புரியவில்லையாம்? 1000 வருஷமாக
அந்த சிங்களராஜ வம்சம் நிலைத்து நிற்கவில்லையாம். இவ்விதமாக குந்தவை பிராட்டி ஓயாது சிந்தித்து வந்தாள். கடைசியாக இலங்கைக்கு அனுப்பும் சன்னியத்துக்கு யார் தளபதியாக போவது என்பது பற்றி விவாதம் எழுந்தபோது அதற்குரியவன் அருள்மொழிதான் என்ற முடிவுக்கு வந்தாள். குந்தவை தேவி மனம் வைத்து விட்டால் சோழ சாம்ராஜ்யத்தில் நடவாத காரியம் ஒன்றுமே கிடையாது. சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு தம் செல்வ குமாரென்றும் அவ்வளவு ஆசை, அவ்வளவு நம்பிக்கை. இளங்கோ அருள்மொழிவர்மர் தென்திசை சோழ சன்னியத்தின் மாதண்ட நாயகர் ஆனார். இலங்கைக்கும் போனார். அங்கே படைத்தலைமை வகித்து சில காலம் போர் நடத்தினார். ஆனால் போர் எளிதில் முடிகிறதா இல்லை. அவர் போர் நடத்திய முறைக்கும் மற்றவர்களின் போர் முறைக்கும் வித்தியாசம் இருந்தது. தாய்நாட்டிலிருந்து அவர் வேண்டியபடியெல்லாம் தளவாடங்களும் சாம கிரியைகளும் சரியாக வந்து சேரவில்லை. ஆகையால் இடையில் ஒரு தடவை தாய்நாட்டுக்கு வந்திருந்தார். தந்தையிடம் சொல்லி தம் விருப்பத்தின்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டார். பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. வணக்கம். நான் இப்பொழுது கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் கதையை சுருக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளேன். சிறகு என்ற இணைய இதழில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் திரு க. பூரணச்சந்திரன் அவர்களின் நேர்முக காணல் ஒன்றில் அவர் இதற்கு யாராவது முயற்சி செய்தால் நல்லது என குறிப்பிட்டிருந்தார். இவர் திருச்சி பிஷப் கீப்பர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக இருந்தார் என்று இணையதளத்தில் படித்த தகவல்கள் மூலம் அறிகிறேன். சரியாக தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் கல்கி எழுத்துக்களிலேயே அவர் எழுத்து நடை அழகை சிதைக்காதவாறு அவர் கதையை சுருக்க முயற்சிக்கிறேன். சிறகு இதழில் திரு க. பூரணச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளதை படிக்கவும். சிறகு 1000 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை மொழிபெயர்க்கும் போது குறைந்த அளவு பக்கங்களாக வெளியிடுகிறார்கள். இது தவறில்லையா? பூரணச்சந்திரன்: தவறில்லை. ஆங்கிலத்தில் தழுவல் பதிப்பு, சுருக்கப்பட்ட பதிப்பு என்றெல்லாம் உள்ளன. நான் கல்லூரியில் படிக்கும் போதுதான் சார்லஸ் டிக்கன்ஸ் எழுதிய டேவிட் காப்பர்ஃபீல்ட் நாவலை முழுமையாக படித்தேன். ஆனால் அதன் தழுவிய சுருக்கப்பட்ட பதிப்பை ஆங்கிலத்தில் 9 வகுப்பிலேயே சுமார் 100 பக்க அளவில் படித்துவிட்டேன். ஆங்கிலத்தில் இப்படி புகழ்பெற்ற எல்லா நாவல்களுமே சுருக்கப்பட்ட பதிப்புகளாக வெளிவந்துள்ளன. குறிப்பாக இஎஃப் டாப் என்பவர் பெயர் பிளாக்கி அண்ட் சன்ஸ் என்ற பதிப்பகம் எல்லாம் நினைவுக்கு வருகின்றன. தமிழில் நாம் அதேபோல் செய்ய வேண்டும். உதாரணமாக பொன்னியின் செல்வன் கல்கியின் புகழ்பெற்ற சரித்திர நாவல். இது ஏறத்தாழ 2000 பக்கம். இதை 150 பக்க அளவில் சுருக்கினால் பள்ளி மாணவர்களுக்கு பாடமாக வைக்க முடியும். இப்படிப்பட்ட முயற்சிகளால் நல்ல தமிழ் உணர்வு வளரும். தற்கால மொழிபெயர்ப்பு சூழல் பேராசிரியர் பூரணச்சந்திரன் நேர்காணல். பேராசிரியர் க. பூரணச்சந்திரன்: சமீபத்தில் 2216 பக்கங்களில் விகடன் பிரசுரம் வெளியிட்ட முழக்கதையை 150 பக்கங்களில் சுருக்க அவர் பரிந்துரை செய்கிறார். ஆனால் அது இயலாத செயலாக தோன்றுகிறது. எனது குறிக்கோள் 1/6 பகுதியாக 16% அல்லது 18% 400 பக்கங்களுள் சுருக்குவது. எனவே கதையோட்டத்திலிருந்து விலகி செல்லும் நிகழ்ச்சிகளையும் மையக்கருத்திலிருந்து விலகி செல்லும் பாத்திரங்கள் பகுதிகளையும் அளவுக்கு மீறிய வர்ணனைகளான நான் கருதுவதை நீக்கியவாறு உள்ளேன். நீங்கள் பொன்னியின் செல்வன் படித்துள்ளீர்களா? அதை படித்தவர்கள் ஒருமுறை படித்ததுடன் நிறுத்தியதில்லை என கேள்விப்படுகிறேன். நீங்கள் எத்தனை முறை படித்துள்ளீர்கள்? இந்த முயற்சியை பற்றி உங்கள் கருத்தை மிக ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். விரைவில் சுருக்கிய பதிப்பை இணையத்தில் வெளியிட முடிவு செய்துள்ளேன். ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆர். கே. சுப்பிரமணியன் அவர்களும் ஆர். கற்பகம் அவர்களும் சுருக்கிய பதிப்பை வெளியிட்டார்கள் என தெரிகிறது. அவற்றை படித்து பார்ப்பதை தவிர்க்கிறேன். அந்த தாக்கம் இல்லாமல் செய்ய விருப்பான். சுருக்கிய பின்பு அனைவரும் இணையத்தின் வழி படிக்க வழி செய்வது என் முயற்சியின் விளைவாக இருக்கும். தேமொழி@yahoo.com. சோழர் குல வரலாறு. இடைக்கால சோழர் குல கால வரலாற்றில் விஜயாலய சோழன் முதல் முதலாம் ராஜராஜ சோழன் வரையிலுள்ள காலத்தின் வரலாறு. கிபி 848 முதல் கிபி 1014 வரை. சோழ மன்னர்கள் பரகேசரி, ராஜகேசரி என்னும் பட்டங்களில் மாறி மாறி புனைந்து கொள்வது வழக்கம். பரகேசரி விஜயாலயனுக்கு பிறகு அவனுடைய புதல்வன் ராஜகேசரி ஆதித்த சோழன் பட்டத்துக்கு வந்தான். அவன் தந்தைக்கு தகுந்த தனையனாக விளங்கினான்.
முதலில் அவன் பல்லவர் கட்சியில் நின்று பாண்டியனை தோற்கடித்து சோழ ராஜ்யத்தை நிலைப்படுத்திக் கொண்டான். பிறகு பல்லவன் அபராஜிதவர்மனோடு போர் தொடுத்தான். யானை மீது அம்பாரியிலிருந்து போர் புரிந்த அபராஜிதவர்மன் மீது ஆதித்த சோழன் தாவி பாய்ந்து அவனை கொன்று தொண்டை மண்டலத்தை வசப்படுத்தினான். பிறகு கொங்கு மண்டலமும் இவன் ஆட்சிக்குள் வந்தது. ஆதித்தன் சிறந்த சிவபக்தன். காவிரி ஆறு உற்பத்தியாகும் சைய மழையிலிருந்து அப்புண்ணிய நதிக்கடலில் கலக்கும் இடம் வரையில் ஆதித்த சோழன் பல சிவாலயங்களை எடுப்பித்தான். ராஜகேசரி ஆதித்த சோழனுக்கு பிறகு பரகேசரி பராந்தகன் பட்டத்துக்கு வந்தான். 46 ஆண்டுகாலம் அரசு புரிந்தான். இமயத்தில் புலிச்சின்னம் பொறித்த கரிகால் பெருவளத்தானுக்கு பின்னர் சோழ வம்சத்தில் மாபெரும் மன்னன் பராந்தகன் தான். வீரநாராயணன், பண்டித வத்சலம், குஞ்சரமல்லன், சூரசிகாமணி என்பன போன்ற பல பட்ட பெயர்கள் அவனுக்கு உண்டு. மதுரையும் ஈழமும் கொண்டவன் என்ற பட்டமும் உண்டு. இந்த முதற் பராந்தகன் காலத்திலேயே சோழ சாம்ராஜ்யம் கன்னியாகுமரியிலிருந்து கிருஷ்ணா நதி வரையில் பரவியது. ஈழ நாட்டிலும் சிறிது காலம் புலிக்கொடி பறந்தது. தில்லை சிற்றம்பலத்துக்கு பொன்கூரை வேய்ந்து புகழ்பெற்ற பராந்தகனும் இவனேதான். இவனுடைய ஆட்சியின் இறுதி நாட்களில் சோழ சாம்ராஜ்யத்துக்கு சில பேரபாயங்கள் வந்தன. அந்த நாளில் வடக்கே பெருவழி படைத்திருந்த ராஷ்டிரகூடர்கள் சோழர்களுடைய பெருகி வந்த பலத்தை ஒடுக்க முனைந்தார்கள். சோழ சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வந்து ஓரளவு வெற்றியும் அடைந்தார்கள். பராந்தக சக்கரவர்த்திக்கு மூன்று புதல்வர்கள் உண்டு. இவர்களில் வீராதி வீரனாக விளங்கியவன் மூத்த புதல்வனாகிய ராஜாதித்யன் என்பவன். வடநாட்டு படையெடுப்பை எதிர்பார்த்து ராஜாதித்யன் திருமுனைப்பாடி நாட்டில் பெரும் சன்னியத்துடன் பலகாலம் தங்கியிருந்தான். தன் தந்தையின் பெயர் விளங்கும்படி வீரநாராயண ஏரி எடுத்தான். அரக்கோணத்துக்கு அருகில் தக்கோலம் என்னுமிடத்தில் சோழ சன்னியத்துக்கும் ராஷ்டிரகூட படைகளுக்கும் பயங்கரமான பெரும் போர் நடந்தது. இந்த போரில் எதிரி படைகளை அதாகதம் செய்து தன் வீர புகழை நிலைநாட்டிய பிறகு ராஜாதித்யன் போர்க்களத்தில் வீர் துறந்து வீர சொர்க்கம் அடைந்தான். இவனும் பல்லவ அபராஜிதவர்மனை போல் யானை மீதிருந்து போர் புரிந்து யானை மேலிருந்தபடியே இறந்தபடியால் இவனை ஆனை மேல் துஞ்சிய தேவன் என்று கல்வெட்டு சாசனங்கள் போற்றி புகழ்கின்றன. ராஜாதித்யன் மட்டும் இறந்திராவிட்டால் அவனே பராந்தக சக்கரவர்த்திக்கு பிறகு சோழ சிம்மாசனம் ஏறியிருக்க வேண்டும். இவனுடைய சந்ததிகளே இவனுக்கு பின்னர் முறையாக பட்டத்துக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் இளவரசன் ராஜாதித்யன் பட்டத்துக்கு வராமலும் சந்ததி இல்லாமலும் இறந்துவிடவே இவனுடைய இளைய சகோதரர் கண்டராதித்த தேவர் தந்தையின் விருப்பத்தின்படி ராஜகேசரி பட்டத்துடன் சிங்காதனம் ஏறினார். இவர் தமது தந்தையையும் பாட்டனையும் போலவே சிவபக்தி மிகுந்தவர். அத்துடன் தமிழன்பு மிக்கவர். உண்மையில் இவருக்கு ராஜ்யம் ஆளுவதில் அவ்வளவு சிரத்தையே இருக்கவில்லை. ஆலய வழிபாட்டிலும் தமிழ் இன்பத்திலும் அதிகமாக ஈடுபட்டிருந்தார். மகான்களாகிய நாயன்மார்களை பின்பற்றி சிவபெருமான் மீது துதிப்பாடல்கள் பாடினார். கண்டராதித்த தேவர் சிம்மாசனத்திலிருந்து பெயரளவில் அரசு புரிந்த போதிலும் உண்மையில் அவருடைய இளைய சகோதரனாகிய அரிஞ்சயன் தான் ராஜ்ய விவகாரங்களை கவனித்து வந்தான். ராஜாதித்யனுக்கு துணையாக அரிஞ்சயன் திருநாவலூர் முதலிய இடங்களில் சன்னியங்களுடன் தங்கியிருந்தான். ராஷ்டிரகூடர்களுடன் வீரப்போர் நடத்தினான். தக்கோலத்தில் சோழ சன்னியத்துக்கு நேர்ந்த பெருந்தோல்வியை விரைவிலேயே வெற்றியாக மாற்றிக்கொண்டான். ராஷ்டிரகூடல் படையெடுப்பை தென்பெண்ணைக்கு அப்பாலேயே தடுத்து நிறுத்தினான். எனவே ராஜகேசரி கண்டராதித்த சோழர் தம் தம்பி அரிஞ்சயனுக்கு யுவராஜ பட்டம் சூட்டி அவனே தமக்கு பின் சோழ சிங்காதனத்துக்கு உரியவன் என்று நாடறிய தெரிவித்து விட்டார். இவ்விதம் கண்டராதித்தர் முடிவு செய்ததற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருந்தது. இவருடைய மூத்த மனைவி இவர் பட்டத்துக்கு வருவதற்கு முன்பே காலமாகிவிட்டாள். பிறகு வெகு காலம் கண்டராதித்தர் மனம் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இவருடைய தம்பி அரிஞ்சயனுக்கோ அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்த புதல்வன் இருந்தான். பாட்டனாரின் பராந்தகன் என்னும் பெயரையும் மக்கள் அளித்த சுந்தர சோழன் என்னும் காரணப் பெயரையும் சூட்டிக் கொண்டிருந்தான். எனவே தமக்கு பிறகு தமது சகோதரன் அரிஞ்சயனுக்கு பிறகு அவனுடைய புதல்வன் சுந்தர சோழனும் பட்டத்துக்கு வர வேண்டும் என்று கண்டராதித்தர்
திருவுளங்கொண்டார். இந்த ஏற்பாட்டிற்கு சாமந்த கணத்தினர், தண்ட நாயக்கர்கள், பொதுஜன பிரதிநிதிகள் எல்லாருடைய சம்மதத்தையும் ஒருமனதாக பெற்று பகிரங்கமாக உலகறிய தெரிவித்தும் விட்டார். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு கண்டராதித்தரின் வாழ்க்கையில் ஓர் அதிசய சம்பவம் நிகழ்ந்தது. மழவரையன் என்னும் சிற்றரசன் திருமகளை அவர் சந்திக்கும்படி நேர்ந்தது. அந்த மங்கைய திலகத்தின் அழகும் அடக்கமும் சீலமும் சிவபக்தியும் அவர் உள்ளத்தை கவர்ந்தன. முதிர்ந்த பிரயாத்தில் அந்த பெண்மணியை மணந்து கொண்டார். இந்த திருமணத்தின் விளைவாக உரிய காலத்தில் ஒரு குழந்தையும் உதித்தது. அதற்கு மதுராந்தகன் என்று பெயரிட்டு பாராட்டி சீராட்டி வளர்த்தார்கள். ஆனால் அரசர் அரசி இருவருமே ராஜ்யம் சம்பந்தமாக முன்னம் செய்திருந்த ஏற்பாட்டை மாற்ற விரும்பவில்லை. தம்பதிகள் இருவரும் சிவபக்தியிலும் விரக்தி மார்க்கத்திலும் ஈடுபட்டவர்களால் தான் தங்கள் அருமை புதல்வனையும் அந்த மார்க்கத்திலேயே வளர்க்க விரும்பினார்கள். கேவலம் இந்த உலக சாம்ராஜ்யத்தை காட்டிலும் சிவலோக சாம்ராஜ்யம் எவ்வளவோ மேலானது என்று நம்பியவர்களாதலால் அந்த சிவலோக சாம்ராஜ்யத்துக்கு உரியவனாக மதுராந்தகனை வளர்க்க ஆசைப்பட்டார்கள். ஆகையால் கண்டராதித்தர் தமக்கு பிறகு தம் சகோதரன் அருஞ்சயனும் அவனுடைய சந்ததிகளுமே சோழ சாம்ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்ற தமது விருப்பத்தை பகிரங்கப்படுத்தி நிலைநாட்டினார். எனவே ராஜாதித்தன் கண்டராதித்தர் என்னும் இரு உரிமையாளர் வம்சத்தை தாண்டி அருஞ்சயன் வம்சத்தாருக்கு சோழ சிங்காதனம் உரிமையாயிற்று. கண்டராதித்தருக்கு பிறகு பரகேசரி அருஞ்சயன் ஒரு வருஷத்திலேயே தமையனாரை பின்தொடர்ந்து தம்பியும் கைலாச பதவிக்கு சென்று விட்டான். பின்னர் இளவரசர் சுந்தர சோழருக்கு நாட்டாரும் சிற்றரசர்களும் பிற அரசாங்க அதிகாரிகளும் சேர்ந்து முடிசூட்டி மகிழ்ந்தார்கள். ராஜகேசரி சுந்தர சோழரும் அதிர்ஷ்டவசத்தினால் தமக்கு கிடைத்த மகத்தான பதவியை திறம்பட சிறப்பாக வகித்தார். ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் பல வீரப்போர்கள் புரிந்து பாண்டிய நாட்டையும் தொண்டை மண்டலத்தையும் மீண்டும் வென்றார். ராஷ்டிரகூட படைகளை தென்பெண்ணை கரையிலிருந்து விரட்டி அடித்தார். சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் புதல்வர்களான ஆதித்த கரிகாலரும் அருள்மொழிவர்மரும் தந்தையை மிஞ்சக்கூடிய இணையற்ற வீரர்களாயிருந்தார்கள். அவர்கள் இருவரும் தந்தைக்கு பரிபூரண உதவி செய்தார்கள். அவர்கள் மிக சிறு பிரயாத்திலேயே போருக்கு சென்று முன்னணியில் நின்று போர் புரிந்தார்கள். மேற்குறிப்பிட்ட வரிகள் கல்கையின் பொன்னியின் செல்வன் நூலிலிருந்து. அடித்திருநாள். தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில் உள்ள திருமுனைப்பாடி நாட்டின் தென்பகுதியில் தில்லி சிற்றம்பலத்துக்கு மேற்கே இரண்டு காத தூரத்தில் அலைக்கடல் போன்ற ஓர் ஏரி விரிந்து பறந்து கிடக்கிறது. அதற்கு வீரநாராயண ஏரி என்று பெயர். ஆடித்திங்கள் 18 முன்மாலை நேரத்தில் அலைக்கடல் போல் விரிந்து பறந்திருந்த வீரநாராயண ஏரிக்கரை மீது ஒரு வாலிப வீரன் குதிரை ஏறி பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வானர் குலத்தை சேர்ந்தவன். வல்லவரையன் வந்தியத்தேவன் என்பது அவன் பெயர். நெடுந்தூரம் பிரயாணம் செய்து அழுத்து களைத்திருந்த அவனுடைய குதிரை மெல்ல மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்தது. அதை பற்றி அந்த இளம் வீரன் கவலைப்படவில்லை. அகண்டமான அவன் வீரநாராயண ஏரியின் தோற்றம் அவன் உள்ளத்தை அவ்வளவாக வசீகரித்தது. ஆனால் அதே சமயத்தில் தென்மேற்கு திசையில் வடவாற்றி நீரோட்டத்தில் தோன்றிய ஒரு காட்சி அவனை சிறிது தயங்கச் செய்தது. வெள்ளைப்பாய்கள் விரிக்கப்பட்ட 7-8 பெரிய ஓடங்கள் வெண் சிறகுகளை விரித்துக் கொண்டு நீரில் மிதந்து வரும் அன்னப்பட்சிகளைப் போல் மேலக்காற்றினால் உந்தப்பட்டு விரைந்து வந்து கொண்டிருந்தன. ஏரிக்கரையில் பல வகை களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அந்த படகுகள் வரும் திசையையே ஆவலுடன் பார்க்க தொடங்கினார்கள். ஏரிக்கரையில் கையிலே கோல் பிடித்து நின்ற பெரியவர் ஒருவரை வல்லவரையன் அணுகினான். ஐயா, இந்த வீரர்கள் யாரை சேர்ந்தவர்கள்? அதோ பின்னால் வரும் அன்னக்கூட்டம் போன்ற ஓடங்கள் யாருடையவை என்று கேள்விகளை அடுக்கினான். தம்பி, உனக்கு தெரியவில்லையா என்ன? அதோ அந்த படகுகளின் நடுப்படகில் ஒரு கொடி பறக்கிறதே, அதில் என்ன எழுதியிருக்கிறது பார் என்றார் பெரியவர். பனைமரம் போல் தோன்றுகிறது. பனைமரம்தான், பனைமரக்கொடி, பழுவெட்டரையர் கொடி என்று உனக்கு தெரியாதா? மகாவீரர் பழுவெட்டரையரா வருகிறார்
என்று வந்தியத்தேவன் திடுக்கிட்ட குரலில் கேட்டான். அப்படித்தான் இருக்க வேண்டும். பனைமரக் கொடியை உயர்த்திக் கொண்டு வேறு யார் வர முடியும் என்றார் பெரியவர். வல்லவரையனுடைய கண்கள் அளவிலா வியப்பினால் விரிந்து படகுகள் வந்த திசையை நோக்கின. பழுவேட்டரையரை பற்றி வல்லவரையன் எவ்வளவோ கேள்விப்பட்டிருந்தான். தெற்கே ஈழ நாட்டிலிருந்து வடக்கே கலிங்க நாடு வரையில் அண்ணன் தம்பிகளான பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் என்பவர்களுடைய பெயர்கள் பிரசித்தமாயிருந்தன. உறையூருக்கு பக்கத்தில் வடக்காவேரியின் வடக்கரையில் உள்ள பழுவூர் அவர்களுடைய நகரம். விஜயாலய சோழன் காலத்திலிருந்து பழுவேட்டரையர் குளம் வீரப்புகழ் பெற்றிருந்தது. அக்குடும்பத்தார் சோழ மன்னர் குடும்பத்துடன் கொள்வினை கொடுப்பினை செய்து வந்தனர். இது காரணமாகவும் அவர்களுடைய குலத்தொன்மை வீரப்புகழ் இவை காரணமாகவும் பழுவேட்டரையர் குளம் அரச குலத்தின் சிறப்புகள் எல்லாம் பெற்றிருந்தது. தனியாக கொடி போட்டுக் கொள்ளும் உரிமையும் அக்குலத்துக்கு உண்டு. இப்போதுள்ள பழுவேட்டரையர் இருவரில் மூத்தவர் 24 போர்களில் ஈடுபட்டவர். அவருடைய காலத்தில் அவருக்கு இணையான வீரர் சோழ நாட்டில் யாரும் இல்லை என்று புகழ் பெற்றவர். இப்போது பிராயம் 50 மேல் ஆகிவிட்டபடியால் அவர் போர்க்களங்களுக்கு நேரில் செல்வதில்லை. ஆனால் சோழ நாட்டு அரசாங்கத்தில் மிக உன்னதமான பல பதவிகளை வகித்து வந்தார். அவர் சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரி, தானியாதிகாரி, தன பண்டாரமும் தானிய பண்டாரமும் அவருடைய அதிகாரத்தில் இருந்தன. அரசியலின் தேவைக்கு தகுந்தபடி இறை விதித்து வசூலிக்கும் அதிகாரம் அவரிடம் இருந்தது. எந்த சிற்றரசரையும் கோட்டத் தலைவரையும் பெரிய குடித்தனக்காரரையும் இவ்வாண்டு இவ்வளவு இறை தர வேண்டும் என்று கட்டளையிட்டு வசூலிக்கும் உரிமை அவருக்கு இருந்தது. ஆகவே சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அடுத்தபடியாக சோழ சாம்ராஜ்யத்தில் இப்போது வலிமை மிக்கவர் பழுவேட்டரையர்தான். அத்தகைய மகாவீரரும் அளவிலா வலிமையும் அதிகாரமும் படைத்தவருமான பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் பொங்கியது. ஆனால் அதே சமயத்தில் காஞ்சி நகரின் புதிய பொன் மாளிகையில் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தன்னிடம் அந்தரங்கமாக சொன்ன செய்தி அவனுக்கு நினைவு வந்தது. வந்தியத்தேவா, நீ சுத்த வீரன் என்பதை நன்கு அறிவேன். அத்துடன் நீ நல்ல அறிவாளி என்று நம்பி இந்த மாபெரும் பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன். நான் கொடுத்த இரு ஓலைகளில் ஒன்றை என் தந்தை மகாராஜாவிடமும் இன்னொன்றை என் சகோதரி இளைய பிராட்டியிடமும் ஒப்புவிக்க வேண்டும். தஞ்சையில் ராஜ்யத்தின் பெரிய பெரிய அதிகாரிகளை பற்றி கூட ஏதேதோ கேள்விப்படுகிறேன். ஆகையால் நான் அனுப்பும் செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது. எவ்வளவு முக்கியமானவராயிருந்தாலும் நீ என்னிடமிருந்து ஓலை கொண்டு போவது தெரியக்கூடாது. வழியில் யாருடனும் சண்டை பிடிக்க கூடாது. நீயாக வலுச்சண்டைக்கு போகாமல் இருந்தால் மட்டும் போதாது, மற்றவர்கள் வலுச்சண்டைக்கு இழுத்தாலும் நீ அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது. உன்னுடைய வீரத்தை நான் நன்கறிவேன். எத்தனையோ தடவை நிரூபித்திருக்கிறாய். ஆகையால் வழிய வரும் சண்டையிலிருந்து விலகிக் கொண்டாலும் கௌரவ குறைவு ஒன்று உனக்கு ஏற்பட்டு விடாது. முக்கியமாக பழுவேட்டரையர்களும் என் சிறிய தந்தை மதுராந்தகரிடமும் நீ மிக்க ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நீ இன்னான் என்று கூட தெரியக்கூடாது. நீ எதற்காக போகிறாய் என்று அவர்களுக்கு கண்டிப்பாய் தெரியக்கூடாது. சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்துக்குரிய இளவரசரும் வடதிசை சன்னியத்தின் மகாதண்ட நாயகருமான ஆதித்த கரிகாலர் இவ்விதம் சொல்லி இருக்கிறார். மேலும் வந்தியத்தேவன் நடந்து கொள்ள வேண்டிய விதங்களை பற்றியும் படித்து படித்து கூறியிருந்தார். இவையெல்லாம் நினைவு வரவே பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை வல்லவரையன் அடக்கிக் கொண்டான். குதிரையை தட்டிவிட்டு வேகமாக செல்ல முயன்றான். என்ன தட்டிவிட்டாலும் களைப்புற்றிருந்த அந்த குதிரை மெதுவாகவே சென்றது. இன்று இரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்கிவிட்டு நாளை காலையில் புறப்படும் போது வேறு நல்ல குதிரை சம்பாதித்துக் கொண்டே கிளம்ப வேண்டும் என்று மனதிற்குள் தீர்மானித்துக் கொண்டான். ஆழ்வார்க்கடியான் நம்பியே. ஓரிடத்தில் ஒரு பெருங்கூட்டம் நின்று கொண்டிருப்பதையும்
அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து யாரோ சிலர் உரத்த குரலில் வாக்குவாதம் செய்யும் சத்தம் வருவதையும் வந்தியத்தேவன் கவனித்தான். என்ன விவாதம் நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்ள அவனுக்கு ஆவல் பீறிக்கொண்டே எழுந்தது. அந்த ஆவலை அடக்கிக் கொள்ள அவனால் முடியவில்லை. கூட்டத்துக்கு வெளியில் சாலை ஓரமாக குதிரையை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான். பிறகு என்ன விவாதம் நடைபெறுகிறது என்பதை கவனித்தான். வாதமிட்ட ஒருவர் உடம்பெல்லாம் ஊர்த்வ புண்டரமாக சந்தனம் அணிந்து தலையில் முன்குடுமி வைத்திருந்த வைஷ்ணவ பக்த சிகாமணி. கையில் அவர் ஒரு குறுந்தடியும் வைத்திருந்தார். கட்டையாயும் குட்டையாயும் வைரம் பாய்ந்த திருமேனியுடன் விளங்கினார். இன்னொருவர் தமது மேனியெல்லாம் பட்டை பட்டையாய் திருநீர் அணிந்திருந்த சிவபக்தர். சைவர் சொன்னார், ஓ ஆழ்வார்க்கடியா நம்பியே, இதற்கு விடை சொல்லும். சிவபெருமானுடைய முடியை காண்பதற்கு பிரம்மாவும் அடியை காண்பதற்கு திருமாலும் முயன்றார்களா இல்லையா? முடியும் அடியும் காணாமல் இருவரும் வந்து சிவபெருமானுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்தார்களா இல்லையா? அப்படி இருக்க சிவபெருமானை கட்டிலும் உங்கள் திருமால் எப்படி பெரிய தெய்வமாவார்? இதை கேட்ட ஆழ்வார்க்கடியா நம்பி தன் கைத்தடியை அட்டிக்கொண்டு, சரிதான் காணும் வீரசைவ பாதத்துளி பட்டரே, நிறுத்தும் உம் பேச்சை. இலங்கை அரசனாகிய தசகண்ட ராவணனுக்கு உம்முடைய சிவன் வரங்கள் கொடுத்தாரே, அந்த வரங்கள் எல்லாம் எங்கள் திருமானின் அவதாரமாகிய ராமபிரானின் கோதண்டத்தின் முன்னால் தவிடுபடியாக போகவில்லையாம். அப்படி இருக்க எங்கள் திருமாலை காட்டிலும் உங்கள் சிவன் எப்படி பெரிய தெய்வமாவார் என்று கேட்டான். கோபியர் வீட்டில் வெண்ணெய் திருடி உண்டு மத்தால் அடிபட்டவன் தானே உம்முடைய கண்ணன் என்று பாதத்துளிப்பட்டர் சொல்வதற்குள் ஆழ்வார்க்கடியான் குறுக்கிட்டான். ஏன் காணும், உம்முடைய பரமசிவன் பிட்டுக்கு மண் சுமந்து முதுகில் அடிபட்டதை மறந்துவிட்டீரோ என்று கேட்டுக்கொண்டு கைத்தடியை வீசிக்கொண்டு வீரசைவர் அருகில் நெருங்கினார். ஆழ்வார்க்கடியான் நல்ல குண்டாதி குண்டன். வீரசைவராகிய பாதத்துளி பட்டரோ சற்று மேல் இந்த மனிதர். மேற்கூறிய இருவரையும் விவாதத்தில் உற்சாகப்படுத்தி வந்தவர்கள் தாங்களும் கை கலக்க ஆயத்தமாகி ஆரவாரம் செய்தார்கள். இந்த மூட சண்டையை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வல்லவரையன் மனதில் உண்டாயிற்று. அவன் நின்ற இடத்திலிருந்து சற்று முன்னால் வந்து, எதற்காக ஐயா நீங்கள் சண்டை போடுகிறீர்கள்? வேறு வேலை ஒன்றும் உங்களுக்கு இல்லையாம்? சண்டைக்கு தினவு எடுத்தால் ஈழ நாட்டுக்கு போவதுதானே, அங்கே பெரும் போர் நடந்து கொண்டிருக்கிறதே என்றான். நம்பி சட்டென்று அவனை திரும்பி பார்த்து, இவன் யாரடா நியாயம் சொல்ல வந்தவன் என்றான். அடே தூர்த்தகர்களாம் நாஸ்திகர்களா என்று சொல்லிக்கொண்டு ஆழ்வார்க்கடியான் தன் கைத்தடியை சுழற்றிக்கொண்டு கூட்டத்திற்குள் பிரவேசித்தான். ஒரு பெரிய கலவரமும் அடிதடி சண்டையும் அப்போது அங்கே நிகழும் போலிருந்தன. நல்ல வேளையாக அந்த சமயத்தில் சற்று தூரத்தில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. சூராதி சூரர் வீர பிரதாபர் மாரப்பாண்டியன் படையை வீறு கொண்டு தாக்கி வேரோடு அறுத்த வெற்றிவேல் உடையார் 24 போர்களில் சண்டையிட்டு 64 விழுப்புண்களை பெற்ற திருமேனியர், சோழ நாட்டு தனாதிகாரி தானிய பண்டார நாயகர், இறைவிதிக்கும் தேவர் பெரிய பழுவேட்டரையர் விஜயம் செய்கிறார். பராக் பராக், வழிவிடுங்கள் என்று இடிமுழக்க குரலில் கட்டியம் கூறுதல் கேட்டது. இவ்வாறு கட்டியம் கூறியவர்கள் முதலில் வந்தார்கள். பிறகு முரசடிப்பவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் பனைமரக்கொடி தாங்குவோர் வந்தார்கள். பின்னர் கையில் வேல் பிடித்த வீரர்கள் சிலர் கம்பீரமாக நடந்து வந்தார்கள். இவர்களுக்கு பின்னால் வந்த அலங்கரித்த யானையின் மீது ஆஜானுபாகுவான கரிய திருமேனியர் ஒருவர் வீற்றிருந்தார். மத்தகஜத்தின் மேல் அந்த வீரர் வீற்றிருந்த காட்சி ஒரு மாமலை சிகரத்தின் மீது கரிய கொண்டல் ஒன்று தங்கியது போல் இருந்தது. கூட்டத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் சாலையின் இருபுறத்திலும் வந்து நின்றது போல் வல்லவரையனும் வந்து நின்று பார்த்தான். யானை மீது இருந்தவர்தான் பழுவேட்டரையர் என்பதை ஊகித்துக் கொண்டான். யானைக்கு பின்னால் பட்டு திரையினால் மூடப்பட்ட சிவிகை ஒன்று வந்தது. அதற்குள் இருப்பது யாரோ என்று வல்லவரையன் சிந்திப்பதற்குள்ளே செக்க சிவந்த நிறத்துடன் வளையல்களும் கங்கணங்களும் அணிந்த ஒரு கரம் சிவிகைக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு பழக்கின் பட்டுத்திரையை சிறிது விலகியது. மேகத்தினால் முடப்பட்டிருந்த பூரண சந்திரன்
மேகத்திரை விலகியதும் பளீர் என்று ஒளி வீசுவது போல் சிவிகைக்குள்ளே காந்திமயமான ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது. பெண் குலத்தின் அழகை கண்டுகளிக்கும் கண்கள் வல்லவரையனுக்கு உண்டு என்றாலும் அந்த பெண்ணின் முகம் பிரகாசமான பூரண சந்திரனையொத்த பொன்முகமாயிருந்தாலும் இக்காரணத்தினாலோ வல்லவரையனுக்கு அம்முகத்தை பார்த்ததும் உள்ளத்தில் மகிழ்ச்சி தோன்றவில்லை. இனந்தெரியாத பயமும் அருவருப்பும் ஏற்பட்டன. அதே நேரத்தில் அந்த பெண்ணின் கண்கள் வல்லவரையனுக்கு அருகில் உற்று நோக்கின. மறுகணம் ஒரு பீதிகரமான பெண் குரலில் கிரீச் என்ற கூச்சல் கேட்டது. உடனே சிவிகையின் பட்டுத்திரை முன்போல் மூடிக்கொண்டது. வல்லவரையன் தன் பக்கம் அக்கம் பக்கத்தில் நோக்கினான். தனக்கு அருகில் எதையோ யாரையோ பார்த்துவிட்டுத்தான் அந்த மாது கிரீச்சிட்டு விட்டு சிவிகை திரையை முடிக்கொண்டாள் என்று அவன் உள்ளுணர்ச்சி சொல்லிற்று. எனவே சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆழ்வார்க்கடியான் தனக்கு சற்று பின்னால் ஒரு புளிய மரத்தில் சாய்ந்து கொண்டு நிற்பதை கண்டான். அந்த வீர வைஷ்ணவ நம்பியினுடைய முகம் சொல்ல முடியாத விகாரத்தை அடைந்து கோர வடிவமாக மாறியிருப்பதையும் பார்த்தான். வல்லவரையனுடைய உள்ளத்தில் காரணம் விளங்காத திகைப்பும் அருவருப்பும் ஏற்பட்டன. கடம்பூர் மாளிகை. தம்பி, நீ எந்த பக்கம் போக போகிறாய் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். ஒருவேளை கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் நீ தங்குவதாயிருந்தால் எனக்கு அங்கே ஒரு வேலை கிடை இருக்கிறது. உனக்கு மந்திர தந்திரம் தெரியுமா என்ன? நான் கடம்பூர் அரண்மனைக்கு போகிறேன் என்பதை எப்படி அறிந்தாய்? இதில் என்ன அதிசயம்? இன்றைக்கு பல ஊர்களில் இருந்து பல விருந்தாளிகள் அங்கே வருகிறார்கள். பழுவேட்டரையரும் அவர் பரிவாரமும் அங்கேதான் போகிறார்கள். மெய்யாகவா என்று வந்தியத்தேவன் தன் வியப்பை வெளியிட்டான். மெய்யாகத்தான். அது உனக்கு தெரியாதா என்ன? யானை, குதிரை, பல்லக்கு, பரிவட்டம் எல்லாம் கடம்பூர் அரண்மனையை சேர்ந்தவைதான். பழுவேட்டரையரை எதிர்கொண்டு அழைத்துப் போகின்றன. பழுவேட்டரையர் எங்கே போனாலும் இந்த மரியாதையெல்லாம் அவருக்கு நடைபெற்றே ஆக வேண்டும். வந்தியத்தேவன் மௌன யோசனையில் ஆழ்ந்தான். பழுவேட்டரையர் தங்கும் இடத்தில் தானும் தங்குவதென்பது எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல. அந்த மாபெரும் வீரரும் பழக்கம் செய்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்கலாம். தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று ஆழ்வார்க்கடியான் இரக்கமான குரலில் கேட்டான். உனக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்ன இருக்க முடியும்? இந்த பக்கத்துக்கே நான் புதியவன். உன்னால் முடியக்கூடிய காரியத்தையே சொல்வேன். இன்றிரவு என்னை கடம்பூர் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போ. எதற்காக? அங்கே யாராவது வீர சைவர் வருகிறாரா? சிவன் பெரிய தெய்வமா, திருமால் பெரிய தெய்வமா என்று விவாதித்து முடிவு கட்டப் போகிறீர்களா? இல்லை இல்லை, சண்டை பிடிப்பதே என் வேலை என்று நினைக்க வேண்டாம். இன்றிரவு கடம்பூர் மாளிகையில் பெரிய விருந்து நடைபெறும். விருந்துக்கு பிறகு களியாட்டம், சாமியாட்டம், குறவை குத்து எல்லாம் நடைபெறும். குறவை குத்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. அப்படி இருந்தாலும் நான் உன்னை எப்படி அழைத்து போக முடியும்? என்னை உன் பணியால் என்று சொன்னால் போகிறது. அந்த மாதிரி ஏமாற்றும் ஒசடிக்கெல்லாம் நீ வேறு யாரையாவது பார்க்க வேண்டும். உன்னை போன்ற பணியாளன் எனக்கு தேவையில்லை. சொன்னால் நம்பவும் மாட்டார்கள். மேலும் நீ சொன்னதையெல்லாம் யோசித்து பார்த்தால் என்னையே இன்று கோட்டைக்குள் விடுவார்களோ என்ற சந்தேகம் உண்டாகிறது. அப்படியானால் நீ கடம்பூருக்கு அழைப்பு பெற்று போகவில்லை என்று சொல்லு. ஒரு வகையில் அழைப்பு இருக்கிறது. சம்புவரையர் மகன் கந்தமாறவேல் என்னுடைய உச்ச நண்பன். இந்த பக்கம் வந்தால் அவர்களுடைய அரண்மனைக்கு அவசியம் வரவேணும் என்று என்னை பலமுறை அழைத்திருக்கிறான். இவ்வளவுதானா? அப்படியானால் உன் பாடே இன்றைக்கு கொஞ்சம் திண்டாட்டமாத்தான் இருக்கும். இருவரும் சிறிது நேரம் மௌனமாக போய்க் கொண்டிருந்தார்கள். தம்பி, ஆனால் இப்போது எனக்கு ஒரு உதவி செய்வாயா சொல்லு. தாங்கள் கேட்கும் உதவி என்னால் முடியாது என்று தான் சொன்னேனே. இது வேறு விஷயம். ஒரு சிறிய சீட்டு கொடுக்கிறேன். கடம்பூர் அரண்மனையில் நீ தங்கினால் தக்க சமயம் பார்த்து ஒருவரிடம் அதை கொடுக்க வேண்டும். யாரிடம்? பழுவேட்டரையரின் யானைக்கு பின்னால் மூடு பல்லக்கில் சென்றாலே அந்த பெண்மணியிடம். நம்பிகளே, என்னை யார் என்று நினைத்தீர்கள்? இம்மாதிரி வேலைக்கெல்லாம் நான் தானா அகப்பட்டேன்?
தங்களை தவிர வேறு யாராவது இத்தகைய வார்த்தையை என்னிடம் சொல்லியிருந்தால்? தம்பி, படப்படப்பு வேண்டாம். உன்னால் முடியாது என்றால் மகாராஜனாய் போய் வா. ஆனால் எனக்கு மட்டும் இந்த உதவி நீ செய்திருந்தால் ஏதாவது ஒரு சமயத்தில் உனக்கும் என் உதவி பயன்பட்டிருக்கும். பாதகமில்லை, போய் வா. வந்தியத்தேவன் பிறகு அங்கே ஒரு கணம் கூட நிற்கவில்லை. குதிரை மீது தாவி ஏறி விரைவாக விட்டுக்கொண்டு கடம்பூரை நோக்கி சென்றான். கந்தமாறவேல். இத்தனை நேரம் இளைப்பாறி இருந்த வல்லவரையனுடைய குதிரை ஒரு நாளிகை நேரத்தில் கடம்பூர் சம்புவரையர் மாளிகை வாசலை அடைந்து விட்டது. அந்த காலத்து சோழ நாட்டு பெருங்குடி தலைவர்களில் செங்கன்னர் சம்புவரையர் ஒருவர். அவருடைய மாளிகையின் வாசல் ஒரு பெரிய நகரத்தின் கோட்டை வாசலை போல் இருந்தது. வாசலுக்கு இருபுறத்திலும் எழுந்த நெடுஞ்சுவர்கள் கோட்டை சுவர்களைப் போலவே வளைந்து சென்றன. கோட்டை வாசலில் யானைகளும் குதிரைகளும் அந்த மிருகங்களையெல்லாம் பிடித்து கட்டுவோரும் தீனி வைப்போரும் தண்ணீர் காட்டுவோரும் ஆங்காங்கு தீவர்த்தி தூக்கி பிடித்து வெளிச்சம் போடுவோரும் தீவர்த்திகளுக்கு எண்ணெய் விடுவோருமாக ஒரே கோலாகலமாயிருந்தது. இதையெல்லாம் பார்த்த வல்லவரையனின் உள்ளத்தில் சிறிது தயக்கமும் துணுக்கமும் ஏற்பட்டன. ஏதோ இங்கே பெரிய விசேஷம் ஒன்று நடைபெறுகிறது. இந்த சமயத்தில் நாம் வந்து சேர்ந்தோமே என்று எண்ணினான். நடக்கும் விசேஷம் என்னவென்பதை பார்த்து தெரிந்து கொள்ளும் ஆவலும் ஒரு பக்கம் பொங்கிக் கொண்டிருந்தது. கோட்டை வாசல் கதவுகள் திறந்து தான் இருந்தன. ஆனால் திறந்திருந்த வாசலில் வேல் பிடித்த வீரர்கள் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். தயங்கி நின்றால் தன்னை அவர்கள் நிறுத்தி விடுவார்கள் என்றும் தைரியமாக குதிரையை விட்டுக்கொண்டு உள்ளே போவதுதான் உசிதம் என்றும் அந்த வீரவாலிபன் எண்ணினான். அந்த எண்ணத்தை உடனே காரியத்தில் நிறைவேற்றினான். ஆனால் குதிரை கோட்டை வாசலை அணுகியதும் வேல் பிடித்த வீரர்கள் இருவர் தங்கள் வேல்களை குறுக்கே நிறுத்தி வழிமறித்தார்கள். இன்னும் நாலு பேர் வந்து குதிரையின் தலைக்கயிற்றை பிடித்துக் கொண்டார்கள். அவர்களில் ஒருவன் வந்தியத்தேவனை உற்று பார்த்தான். இன்னொருவன் தீவர்த்தி கொண்டு வந்து உயரத் தூக்கி முகத்துக்கு நேரே பிடித்தான். வல்லவரையின் முகத்தில் கோபம் கொதிக்க, இதுதான் உங்கள் ஊர் வழக்கமா? வந்த விருந்தாளிகளை வாசலிலேயே தடுத்து நிறுத்துவது என்றான். நீ யார் தம்பி, இவ்வளவு துடுக்காக பேசுகிறாய்? எந்த ஊர் என்றான் வாசற்காவலன். என் ஊரும் பேருமா கேட்கிறாய்? வானகப்பாடி நாட்டு திருவள்ளம் என் ஊர். என்னுடைய குலத்து முன்னோர்களின் பெயர்களை ஒரு காலத்தில் உங்கள் நாட்டு வீரர்கள் தங்கள் மார்பில் எழுதிக்கொண்டு பெருமையடைந்தார்கள். என் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன். தெரிந்ததா என்றான். நீ யாராயிருந்தாலும் இனி உள்ளே போக முடியாது. இன்றைக்கு வரவேண்டிய விருந்தாளிகள் எல்லாம் வந்தாகிவிட்டது. இனிமேல் யாரையும் விட வேண்டாம் என்று எஜமானின் கட்டளை என்றான் காவலர் தலைவன். ஏதோ வாக்குவாதம் நடக்கிறதை பார்த்து கோட்டைக்குள்ளே சற்று தூரத்தில் நின்ற சில வீரர்கள் அருகில் வந்தார்கள். அச்சமயம் மாளிகையின் மேல்மாட முகப்பிலிருந்து, அங்கே என்ன கூச்சல் என்ற ஒரு இடி முழக்க குரல் கேட்டது. அந்த குரல் கேட்ட இடத்தில் ஏழு எட்டு பேர் நின்று கீழே நடப்பதை பார்த்து கொண்டிருந்தனர். கந்தமாறா, நீ போய் பலவரம் என்னவென்று பார். இவ்விதம் மேல் மாடத்திலிருந்து அதே இடிமுழக்க குரல் சொல்லிச்சு. அந்த குரலுக்கு உடையவர்தான் செங்கன்னர் சம்புவரையர் போலும் என்று வந்தியத்தேவன் எண்ணினான். அவனும் அவனை சுற்றி நின்ற வீரர்களும் சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். இங்கே என்ன ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு இளங்குரல் கேட்டது. அந்த குரல் கேட்ட இடத்தில் நின்றவர்கள் விலகிக்கொண்டு வழி ஏற்படுத்தினார்கள். வாலிபன் ஒருவன் அந்த வழியாக விரைந்து வந்தான். வந்தியத்தேவனை ஒரு கணம் வியப்புடன் நோக்கினான். வல்லவா, என் அருமை நண்பா, உண்மையாகவே நீதானா என்று உணர்ச்சி ததும்பு கூவிக்கொண்டு ஓடிச் சென்று வல்லவரையனை அந்த இளைஞன் கட்டி தழுவிக் கொண்டான். கந்தமாறா, நீ படித்து படித்து பல தடவை சொன்னாயே என்று உன் வீட்டுக்கு வந்தேன். வந்த இடத்தில் எனக்கு இத்தகைய வீர வரவேற்பு கிடைத்தது என்று வந்தியத்தேவன் தன்னை சுற்றி நின்றவர்களை சுட்டி காட்டினான். அவர்களை பார்த்து, சீ முட்டாள்களே, போங்களடா, உங்கள் அறிவு உலக்கை கொழுந்துதான் என்றான் கந்தமாறன். கந்தமாறன் வந்தியத்தேவனின் கையை பிடித்து பரபரவென்று இழுத்துக் கொண்டு போனான். அவனுடைய கால்கள் தரையில் நில்லாமல் குதித்துக் கொண்டே இருந்தன. போகிற போக்கில் வல்லவரையன், கந்தமாறா,
இன்றைக்கு என்ன இங்கே ஏக தடபுடலாயிருக்கிறது? இவ்வளவு கட்டுக்காவல் எல்லாம் எதற்காக என்றான். இன்றைக்கு இங்கே என்ன விசேஷம் என்பதை பற்றி அப்புறம் விவரமாக சொல்கிறேன். நீயும் நானும் பெண்ணை ஆற்றங்கரை பாசறையில் தங்கியிருந்த போது பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும், மழவரையரை பார்க்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், இவரை பார்க்க வேண்டும் என்று சொல்வாயே, அந்த அவர் இவர் சுவர் எல்லோரையும் இன்றைக்கு இங்கேயே நீ பார்த்து விடலாம் என்றான் கந்தமாறன். பிறகு விருந்தாளிகள் அமர்ந்திருந்த மாளிகை மேல் மடத்துக்கு வல்லவரையனை கந்தமாறன் அழைத்து சென்றான். முதலில் தன் தந்தையாகிய சம்புவரையரிடம் கொண்டு போய் நிறுத்தி, அப்பா, என் தோழன் மானர்குலத்து வந்தியத்தேவனை பற்றி அடிக்கடி தங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பேனே, அவன் இவன் தான் என்றான். வந்தியத்தேவன் பெரியவரை கும்பிட்டு வணங்கினான். வரையர் அவ்வளவாக மகிழ்ச்சி அடைந்ததாக தோன்றவில்லை. அப்படியா, கீழே அரண்மனை வாசலில் அவ்வளவு கலவரம் செய்தவன் இவன் தானாம் என்று கேட்டார். இருந்தாலும் இன்றைய தினம் பார்த்து அதுவும் இருட்டி அரை ஜாமத்திற்கு பிறகு இவன் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் வந்திருக்க வேண்டியதில்லை என்றார் சம்புவரையர். கந்தமாறவேலின் முகம் சுருங்கிற்று. மேலும் தந்தையுடன் வாதமிட அவன் விரும்பவில்லை. வந்தியத்தேவனை அப்பால் அழைத்து சென்றான். வந்திருந்த விருந்தாளிகளுக்கு மத்தியில் நடுநாயகமாக ஓர் உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருந்த பழுவேட்டரையிடம் அழைத்து போய், மாமாம், இவன் என் ஆருயிர் நண்பன் வந்தியத்தேவன், வான பேரரசர் குலத்தவன். இவனும் நானும் வடபெண்ணைக்கரை பாசறையில் எல்லைக்காவல் புரிந்து கொண்டிருந்தோம். அப்பொழுதெல்லாம் வீராதி வீரர் பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்று ஓயாது சொல்லிக் கொண்டிருப்பான். பழுவேட்டரையர் திருமேனியில் 64 போர்க்காயங்கள் இருப்பது உண்மைதானா என்று கேட்டுக் கொண்டிருப்பான். ஒரு நாள் நீயே எண்ணி பார்த்துக்கொள் என்று நான் சொல்வேன் என்றான். பழுவேட்டரையர் சுருங்கிய முகத்துடன், அப்படியா தம்பி, நீயே எண்ணி பார்த்தாள் ஒளிய நம்ப மாட்டாயோ? அவ்வளவு அவநம்பிக்கையா உனக்கு? வானர் குலத்தை காட்டிலும் வேறு குலத்தில் வீரம் இருக்க முடியுமா என்ற சந்தேகமோ என்றார். தோழர்கள் இருவருமே திடுக்கிட்டு போனார்கள். தோத்திரமாக சொன்னதை இப்படி இவர் குதர்க்கமாக எடுத்துக்கொள்வார் என்று எதிர்பார்க்கவில்லை. அப்போது சம்புவரையர் தமது மகனை அழைத்து, காதோடு, உன் தோழனுக்கு சீக்கிரம் உணவளித்து எங்கேயாவது ஒரு தனியிடத்தில் படுக்கச் சொல்லு, நீண்ட பிரயாணம் செய்து களைத்து போயிருக்கிறான் என்றார். மாறவேல் கோபத்துடன் தலையை அசைத்து விட்டு போனான். பிறகு மாறவேல் வந்தியத்தேவனை அந்த புறத்துக்கு அழைத்துச் சென்றான். அங்கே பெண்கள் பலர் இருந்தார்கள். மாறவேலின் அன்னைக்கு வந்தியத்தேவன் நமஸ்காரம் செய்தான். அவளுக்கு பின்னால் கூச்சத்துடன் மறைந்திருக்கும் பெண்தான் கந்தமாறனின் சகோதரியா இருக்க வேண்டும் என்று ஊகித்துக் கொண்டான். அந்த பெண்களின் கூட்டத்திலே பழுவேட்டரையருடன் பழக்கில் வந்த மாதுயராக இருக்கலாம் என்பதை அறிய வந்தியத்தேவனுடைய கண்கள் தேடி அலைந்தன. அந்த புறத்திலிருந்து நண்பர்கள் இருவரும் வெளியே வந்தார்கள். உள்ளே இருந்து ஒரு பெண் குரல் கந்தமாறா, கந்தமாறா என்று அழைத்தது. அம்மா என்னை கூப்பிடுகிறாள், இங்கேயே சற்று இரு, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கந்தமாறன் உள்ளே போனான். பெண்களின் குரல்கள் பல சேர்ந்தாற்போல் அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டதும் கந்தமாறன் தட்டு தடுமாறி மறுமொழி கூறியதும் வந்தியத்தேவன் காதில் விழுந்தது. பின்னர் அந்த பெண்கள் கலகலவென்று சிரித்த ஒளியும் உள்ளே இருந்து வந்தது. தன்னை பற்றிதான் அவ்விதம் அவர்கள் கேலி செய்து சிரிக்கிறார்களோ என்ற எண்ணம் வந்தியத்தேவனுக்கு வெட்கத்தையும் கோபத்தையும் உண்டாக்கியது. கந்தமாறன் வெளியே வந்ததும் வந்தியத்தேவனின் கையை பிடித்துக் கொண்டு, வா, எங்கள் மாளிகையை சுற்றி பார்த்து விட்டு வரலாம் என்று சொல்லி இழுத்துக் கொண்டு போனான். வந்தியத்தேவன், கந்தமாறா, என்னை அந்த புற வாசல் நிறுத்தி நீ மறுபடியும் உள்ளே போன போது அந்த புறத்தில் ஒரே சிரிப்பும் குதூகலமாயிருந்ததே, என்ன விசேஷம்? உன்னுடைய சிநேகிதனை பார்த்ததில் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா என்று கேட்டான். உன்னை பார்த்ததில் அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். உன்னை அம்மாவுக்கும் மற்றவர்களுக்கும் பிடித்திருக்கிறதாம். ஆனால் உன்னை குறித்து அவர்கள் சிரிக்கவில்லை. பின்னே எதற்காக சிரித்தார்களாம்? பழுவேட்டரையர் இருக்கிறார் அல்லவாம். இத்தனை வயதுக்கு பிறகு அவர் புதிதாக ஒரு இளம்பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார். மூடு பல்லக்கில் வைத்து அவளை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த புறத்துக்கு அவளை அனுப்பாமல் அவருடைய விடுதியிலேயே அடைத்து பூட்டி வைத்திருக்கிறாராம். அந்த பெண்ணை பலகனி வழியாக எட்டி பார்த்து விட்டு வந்த ஒரு தாதி பெண் அவள் அழகை வர்ணித்தாளாம். அதை குறித்து தான் சிரிப்பு. அவள் சிங்கள பெண்ணோ, கலிங்கத்து பெண்ணோ, அல்லது சேரநாட்டு பெண்ணோ என்று சர்ச்சை செய்கிறார்கள்.
பழுவேட்டரையரின் முன்னோர்கள் சேர நாட்டிலிருந்து தமிழகத்துக்கு வந்தவர்கள் என்று உனக்கு தெரியும் அல்லவா? கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன், நீதான் முன்னொரு தடவை சொல்லியிருக்கிறாய். இருக்கட்டும் கந்தமாறாம், பழுவேட்டரையர் இந்த மர்ம சுந்தரியான மங்கையை மணந்து எத்தனை காலமாகிறது? 2 ஆண்டுகளுக்குள்ளேதான் இருக்கும். மனம் செய்து கொண்டதிலிருந்து அவளை தனியாக சிறிது நேரம் கூட அவர் விட்டு வைப்பதில்லையாம். எங்கே போனாலும் கூட பள்ளக்கில் ஆசை நாயகியையும் அழைத்து போகிறார். இதை குறித்து நாடெங்கும் கொஞ்சம் பரிகாச பேச்சு நடந்து வருகிறது. வந்தியத்தேவா ஒரு பிரயாத்தை தாண்டியவர்களுக்கு இந்த மாதிரி ஸ்திரீ சபலம் ஏற்பட்டால் எல்லோருக்கும் சிறிது இலக்காரமாகத்தான் இருக்கும். அச்சமயம் எங்கேயோ சமீபத்திலிருந்து வாத்தியங்களின் முழக்கம் கேட்க தொடங்கியது. சல்லி, கரடி, பறை, புல்லாங்குழல், உடுக்கு ஆகியவை சேர்ந்து சப்தரித்தன. இது என்ன முழக்கம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். குரவை கூத்து நடக்கப் போகிறது, அதற்கு ஆரம்ப முழக்கம் இது. ஆழ்வார்க்கடியான் குரவை கூத்தை பற்றி குறிப்பிட்டது அச்சமயம் வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது. முக்கிய விருந்தாளிகள் அனைவரும் வந்து சேர்ந்ததும் குரவை கூத்து ஆடும் பெண்கள் 9 பேர் மேடைக்கு வந்தார்கள். சபையோருக்கு வணக்கம் செய்துவிட்டு பாடவும் ஆடவும் தொடங்கினார்கள். முருகனுடைய புகழை கூறும் பாடல்களை பாடினார்கள். பசியும் பிணியும் பகையும் அழிக, மழையும் வளமும் தனமும் பெருக என்ற வாழ்த்துக்களுடன் குரவை கூத்து முடிந்தது. நடுநிசி கூட்டம். குரவை கூத்துக்கு பின்னர் வந்திருந்த விருந்தினருக்கு பெருந்தர விருந்து நடைபெற்றது. வள்ளவரையனுக்கு விருந்து ருசிக்கவில்லை. அவன் உடம்பு களைத்திருந்தது. ஆயினும் அவன் பக்கத்தில் இருந்த அவனுடைய நண்பன் கந்தமாறன் அங்கிருந்த மற்ற விருந்தாளிகள் யார் யார் என்பதை பெருமிதத்துடன் எடுத்துக் கூறினான். பழுவேட்டரையரையும் சம்புவரையரையும் தவிர அங்கே மழப்பாடி தென்னவன் மலவரையர் வந்திருந்தார். குன்றத்தூர் பெருநிலக்கிழார் வந்திருந்தார். மும்முடி பல்லவரையர் வந்திருந்தார். தான் தொங்கி கலிங்கராயர், வணங்காமுடி முனையரையர், தேவசேனாதிபதி பூவரையர், அஞ்சாத சிங்கமுத்தரையர், இரட்டை குடை ராஜாலியார், கொல்லிமலை பெருநிலவேளா முதலியோரை இன்னினார் என்று கந்தமாறன் தன் நண்பனுடைய காதோடு சொல்லி பிறர் அறியாதபடி சுட்டிக்காட்டி தெரியப்படுத்தினான். இந்த பிரமுகர்கள் சாமானியப்பட்டவர்கள் அல்ல, எளிதாக ஒருங்கு சேர்த்து காணக்கூடியவர்களும் அல்ல. அநேகமாக ஒவ்வொருவரும் குறுநில மன்னர்கள் அல்லது குறுநில மன்னருக்குரிய மரியாதையை தங்கள் வீர செயல்களினால் அடைந்தவர்கள். ராஜா அல்லது அரசர் என்பது மருவி அக்காலத்தில் அரையர் என்று வழங்கி வந்தது. சிற்றரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கு சமமான சிறப்பு வாய்ந்தவர்களுக்கும் அரையர் என்ற பட்டப்பெயர் சேர்த்து வழங்கப்பட்டது. அவரவர்களுடைய ஊரை மட்டும் கூறி அரையர் என்று சேர்த்து சொல்லும் மரபும் இருந்தது. இன்று அத்தனை பேரும் பழையாறை சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சிக்கடங்கி தத்தம் எல்லைக்குள் அதிகாரம் செலுத்தி வந்தார்கள். சிலர் சோழ பேரரசில் பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளாகவும் பதவி வகித்து வந்தார்கள். இவ்வளவு முக்கியமான சோழ சாம்ராஜ்ய பிரமுகர்கள் எல்லாரையும் ஓரிடத்தில் பார்த்தது பற்றி வல்லவரையின் நியாயமாக உவகை கொண்டிருக்க வேண்டும். ஆயினும் அவனுடைய உள்ளத்தில் உவகை ஏற்படவில்லை. இவ்வளவு பேரும் எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு அடிக்கடி தோன்றியது. ஏதேதோ தெளிவில்லாத ஐயங்கள் அவன் உள்ளத்தில் தோன்றி அழைத்தன. மனதில் இத்தகைய குழப்பத்துடனே வல்லவரையன் தனக்கென்று கந்தமாறன் சித்தப்படுத்தி கொடுத்திருந்த தனியிடத்தில் படுக்கச் சென்றான். விருந்தினர் பலர் வந்திருந்தபடியால் வல்லவரையனுக்கு அம்மாபெரும் மாளிகையின் மேல் மாடத்தில் ஒரு மூளையில் இருந்த திறந்த மண்டபமே படுப்பதற்கு கிடைத்தது. நீ மிகவும் களைத்திருக்கிறாய், ஆகையினால் நிம்மதியாக படுத்து தூங்கு. மற்ற விருந்தாளிகளை கவனித்துவிட்டு நான் உன் பக்கமே வந்து படுத்துக் கொள்கிறேன் என்று கந்தமாறன் சொல்லிவிட்டு போனான். அடுத்த உடனே வந்தியத்தேவனுடைய கண்களை சுழற்சி கொண்டு வந்தது. மிக விரைவில் நித்திரா தேவி அவனை ஆட்கொண்டாள். ஆனாலும் என்ன பயன், மனம் என்பது ஒன்று இருக்கிறதே, அதை நித்திரா தேவியினால் கூட கட்டுக்குள் வைக்க முடிவதில்லை. உடல் அசைவற்றி கிடந்தாலும் கண்கள் மூடியிருந்தாலும் மனத்தின் நாளத்தில் பதிந்து கிடக்கும் எண்ணங்கள் கனவாக பரிணமிக்கின்றன. பொருள் இல்லாத, அறிவுக்கு பொருத்தமில்லாத பற்பல நிகழ்ச்சிகளும் அனுபவங்களும் அந்த கனவு லோகத்தில் ஏற்படுகின்றன. கனவு கலைந்தது, கண்கள் திறந்தன. ஆனால் கனவையும் நனவையும் ஒன்றாய் பிணைத்த ஒரு காட்சியை அவன் காண நேர்ந்தது.
அவன் படுத்திருந்த இடத்துக்கு நேர் எதிர்புறத்தில் கடம்பூர் மாளிகை சுற்று மதிலின் மேலே ஒரு தலை தெரிந்தது. அது அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியின் தலைதான். அது கனவல்ல, வெறும் பிரமையும் அல்லவென்பது நிச்சயம். ஏனெனில் எத்தனை நேரம் பார்த்தாலும் அந்த தலை அங்கேயே இருந்தது. அது வெறும் தலை மட்டுமல்ல, தலைக்கு பின்னாலே உடம்பு இருக்கிறது என்பதையும் எளிதில் ஊகிக்க கூடியதாயிருந்தது. ஏனெனில் ஆழ்வார்க்கடியானுடைய கைகள் அந்த மதில் ஓரத்தின் விளிம்பை பிடித்துக் கொண்டிருந்தன. அதோடு அவன் வெகு கவனமாக மதிலுக்கு கீழே உட்புறத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். அவன் அவ்வளவு கவனமாக அங்கே என்னத்தை பார்க்கிறான்? இதில் ஏதோ வஞ்சக சூழ்ச்சி இருக்கவே வேண்டும். ஆழ்வார்க்கடியான் நல்ல நோக்கத்துடன் அங்கு வந்திருக்க முடியாது. ஏதோ துஷ்ட நோக்கத்துடன் தீய செயல் புரிவதற்கே வந்திருக்கிறான். அவன் அவ்விதம் தீச்செயல் புரியாமல் தடுப்பது கந்தமாறனின் உயிர் நண்பனாகிய தம் கடமை அல்லவா? தனக்கு அன்புடன் ஒரு வேளை அன்னம் அளித்தவர்களின் வீட்டுக்கு நேரக்கூடிய தீங்கை தடுக்காமல் தான் சும்மா படுத்துக் கொண்டிருப்பதா? வல்லவரையின் துள்ளி எழுந்தான். பக்கத்தில் கலர்ச்சி வைத்திருந்த உரையுடன் சேர்ந்த கத்தியை எடுத்து இடுப்பில் செருகிக் கொண்டான். ஆழ்வார்க்கடியானுடைய தலை காணப்பட்ட திக்கை நோக்கி நடந்தான். சற்று தூரம் நடந்த பிறகு திடீரென்று எங்கிருந்தோ பேச்சுக்குரல் வந்ததை கேட்டு வல்லவரையன் தயங்கி நின்றான். அங்கிருந்த ஒரு தூணை பிடித்துக் கொண்டு தூணின் மறைவில் நின்றபடி எட்டி பார்த்தான். கீழே குறுகலான முற்றம் ஒன்றில் மூன்று பக்கமும் நெடுஞ்சுவர்கள் சூழ்ந்திருந்த இடத்தில் 10-12 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் அன்று இரவு விருந்தின் போது அவன் பார்த்த பிரமுகர்கள்தான். சிற்றரசர்களும் சோழ சாம்ராஜ்ய அதிகாரிகளும் தான். அவர்கள் ஏதோ மிக முக்கியமான விஷயத்தை பற்றி கலந்தாலோசிக்கவே நள்ளிரவு நேரத்தில் அங்கே கூடியிருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை தான் ஆழ்வார்க்கடியான் மதில் சுவர் மீதிலிருந்து அவ்வளவு கூர்மையாக கவனித்துக் கொண்டு வருகிறான். ஆழ்வார்க்கடியான் மிக பொல்லாத கெட்டிக்காரன் என்பதில் ஐயமில்லை. அவன் இருக்கும் இடத்திலிருந்து கீழே கூடி பேசுகிறவர்களை ஒருவாறு பார்க்க முடியும். அவர்களுடைய பேச்சை நன்றாய் கேட்க முடியும். ஆனால் கீழே உள்ளவர்கள் ஆழ்வார்க்கடியானை பார்க்க முடியாது. அந்த இடத்தில் மாளிகை சுவர்களும் மதில் சுவர்களும் அவ்வாறு அமைந்திருந்தன. அத்தகைய இடத்தை ஆழ்வார்க்கடியான் எப்படியோ கண்டுபிடித்துக் கொண்டு வந்திருக்கிறான். கெட்டிக்காரன்தான் சந்தேகமே இல்லை. ஆனால் அவனுடைய கெட்டிக்காரத்தனமெல்லாம் இந்த வானர் குலத்து வந்தியத்தேவனிடம் பழிக்காது. அந்த வேஷதாரி வைஷ்ணவனை கைப்பிடியாக பிடித்துக் கொண்டு வந்து, ஆனால் அப்படி அவனை பிடிப்பதாயிருந்தால் கீழே கூடியுள்ளவர்களுடைய கவனத்தை கவராமல் அவன் உள்ள மதில் சுவரை அணுக முடியாது. அப்படி அவர்கள் பார்க்கும்படிதான் நடந்து போவதில் ஏதேனும் அபாயம் இருக்கலாம். இன்றைக்கு நாள் பார்த்து அவன் இங்கே வந்திருக்க வேண்டியதில்லை என்று சம்புவரையர் கூறியது அவன் நினைவுக்கு வந்தது. இவர்கள் எல்லோரும் ஏதோ முக்கிய காரியமாக கலந்தாலோசிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய யோசனையை பற்றி பிறர் அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு விருப்பமில்லை என்பது தெளிவு. அப்படி இருக்கும்போது தன்னை திடீரென்று அவர்கள் பார்த்தால் தன் பேரில் சந்தேகப்பட்டு விடலாம் அல்லவாம். ஆழ்வார்க்கடியானை பற்றி அவர்களுக்கு தான் சொல்வதற்குள் அவன் மதில் சுவரில் இருந்து வெளிப்புறம் குதித்து ஓடிவிடுவான். ஆகையால் தன் பேரில் சந்தேகம் ஏற்படுவதுதான் மிச்சமாகும். படுத்திருந்தவன் இங்கு எதற்காக வந்தாய் என்றால் என்ன விடை சொல்வது? கந்தமாறனின் நிலைமையை சங்கடத்துக்கு உள்ளாக்குவதாகவே முடியும். ஆஹா, அதோ கந்தமாறன் இந்த கூட்டத்தின் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறான். அவனும் இந்த கூட்டத்தாரின் ஆலோசனையில் கலந்து கொண்டிருக்கிறான் போலும். காலையில் கந்தமாறனை கேட்டால் எல்லாம் தெரிந்து விடுகிறது. அச்சமயம் அக்கூட்டத்தாருக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லக்கு வந்தியத்தேவனுடைய கவனத்தை கவர்ந்தது. ஆ, இந்த பல்லக்கு பழுவேட்டரையருடன் அவருடைய யானையை தொடர்ந்து வந்த பல்லக்கு அல்லவாம். அதற்குள்ளே இருந்த பெண் ஒரு கணம் திரையை நீக்கி வெளியே பார்த்த பெண் இப்போது இந்த மாளிகையில் எந்த பகுதியில் இருக்கிறாளோ அந்த புறத்துக்கு கூட அவளை இந்த கிழவர் அனுப்பவில்லையாமே. ஒருவேளை இப்போது கூட இந்த பல்லக்கிலேயே பழுவேட்டரையருடைய இளம் மனைவி இருக்கிறாளோ என்னமோ. ஆஹா, இந்த வீராதி வீரரின் தலைவிதியை பார். இந்த வயதில் ஒரு இளம் பெண்ணிடம் அகப்பட்டு கொண்டு அவளுக்கு அடிமையாகி தவிக்கிறார். அத்தகையவளிடம் இந்த வீர பழுவேட்டரருக்கு என்ன மோகமோ தெரியவில்லை. அதைவிட அதிசயமானது ஆழ்வார்க்கடியானது பைத்தியம். இந்த பல்லக்கு இங்கே வைக்கப்பட்டிருப்பதனாலேதான்
அவனும் சுவர் மேல் காத்திருக்கிறான் போலும். ஆனால் அவனுக்கும் அவளுக்கும் என்ன உறவோ என்னமோ, நமக்கு என்ன தெரியும்? அவள் ஒருவேளை அவனுடைய சகோதரியாய் இருக்கலாம், அல்லது காதலியாகவும் இருக்கலாம். பழுவேட்டரையர் பலவந்தமாக அவளை கவர்ந்து கொண்டு போயிருக்கலாம். அவ்வாறு அவர் செய்யக்கூடியவர்தான். அதனால் அவளை பார்த்து பேச ஒரு சந்தர்ப்பத்தை ஆழ்வார்க்கடியான் எதிர்பார்த்து இப்படியெல்லாம் அழைகிறான் போலும். இதை பற்றி நமக்கு என்ன வந்தது? பேசாமல் போய் படுத்து தூங்கலாம். இப்படி அந்த இளைஞன் முடிவு செய்த சமயத்தில் கீழே நடந்த பேச்சில் தன்னுடைய பெயர் அடிபடுவதை கேட்டான். உடனே சற்று கூர்ந்து கவனிக்க தொடங்கினான். உம்முடைய குமாரனுடைய சிநேகிதன் என்று ஒரு பிள்ளை வந்திருந்தானே, அவன் எங்கே படுத்திருக்கிறான்? நம்முடைய பேச்சு எதுவும் அவனுடைய காதில் விழுந்துவிடக் கூடாது. அவன் வடதிசை மாதண்ட நாயகரின் கீழ்பணி செய்யும் ஆள் என்பது நினைவிருக்க வேண்டும். நம்முடைய திட்டம் உறுதிப்பட்டு நிறைவேறும் காலம் வருவதற்குள் வேறு யாருக்கும் இதை பற்றி தெரியக்கூடாது. அந்த பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம் தகவல் தெரிந்துவிட்டது என்ற சந்தேகம் இருந்தால் கூட அவனை இந்த கோட்டையிலிருந்து வெளியே அனுப்பக்கூடாது. ஒரேயடியாக அவனை வேலை தீர்த்து விடுவது உசிதமாயிருக்கும். இதை கேட்ட வந்திய தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனாலும் அந்த இடத்தை விட்டு அவன் நகரவில்லை. அவர்களுடைய பேச்சை முழுதும் கேட்டே விடுவது என்று உறுதி செய்து கொண்டான். வடதிசை மாதண்ட நாயகர் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் மூத்த குமாரர், அடுத்தபடி சோழ சிம்மாசனம் ஏற வேண்டிய பட்டத்து இளவரசர். அவரிடம் தன் வேலை பார்ப்பதில் இவர்களுக்கு என்ன ஆட்சேபம்? அவருக்கு தெரியக்கூடாத விஷயம் இவர்கள் என்ன பேசப் போகிறார்கள்? அச்சமயம் கந்தமாறன் தன் சிநேகிதனுக்கு அறிந்து பேசியது வல்லவரையனின் காதில் விழுந்தது. மேல் மாடத்து மூளை மண்டபத்தில் வந்தியத்தேவன் படுத்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த கூட்டத்தின் பேச்சு அவன் காதில் விழப்போவதில்லை. தனக்கு சம்பந்தமில்லாத காரியத்தில் அவன் தலையிடுகிறவனும் அல்ல. அப்படியே அவன் ஏதாவது தெரிந்து கொண்டாலும் அதனால் உங்கள் யோசனைக்கு பாதகம் ஒன்றும் நேராது. அதற்கு நான் பொறுப்பு என்றான் கந்தமாறன். உனக்கு அவனிடம் அவ்வளவு நம்பிக்கை இருப்பது குறித்து எனக்கும் மகிழ்ச்சிதான். ஆனால் எங்களில் யாருக்கும் அவனை முன்பின் தெரியாது. ஆகையினால்தான் எச்சரிக்கை செய்தேன். நாம் இப்போது பேசப் போகிறதோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் உரிமை பற்றிய விஷயம். அஜாக்கிரதை காரணமாக ஒரு வார்த்தை வெளியில் போனாலும் அதனால் பயங்கரமான விபரீதங்கள் ஏற்படலாம். இது உங்கள் எல்லாருக்குமே நினைவிருக்க வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். பட்டத்துக்கு உரியவர் யார்? அரசுரிமையை பற்றி பழுவேட்டரையரின் வார்த்தைகளை கேட்டதும் வந்தியத்தேவன் உடனே ஒரு முடிவுக்கு வந்தான். அரசுரிமையை பற்றி இவர்கள் என்ன பேச போகிறார்கள்? இவர்கள் யார் பேசுவதற்கு? இந்த கூட்டத்தில் நடக்கப் போவதை அறிந்து கொண்டே தீர வேண்டும். இங்கேயே உட்கார வேண்டியதுதான். இதை காட்டிலும் வசதியான இடம் வேறு கிடையாது. ஆழ்வார்க்கடியான் எப்படியாவது போகட்டும், அவனை பற்றி நமக்கு என்ன கவலை? இன்றைக்கு இங்கு ஏதோ மர்மமான நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது என்ற எண்ணம் வந்தியத்தேவன் மனத்தில் முன்னமே உண்டாகியிருந்தது. அந்த சந்தேகங்களை எல்லாம் நீக்கிக் கொள்ளவும் உண்மையை அறிந்து கொள்ளவும் இதோ ஒரு சந்தர்ப்பம் தெய்வாதீனமாக கிடைத்திருக்கிறது. அதை ஏன் அழுவவிட வேண்டும்? ஆஹா, தன்னுடைய உயிருக்கு உயிரான நண்பன் என்று கருதி வந்த கந்தமாறன் கூட தன்னிடம் உண்மையை சொல்லவில்லை. தன்னை தூங்க வைத்துவிட்டு இந்த ரகசிய நள்ளிரவு கூட்டத்துக்கு வந்திருக்கிறான். அவனை நாளைக்கு ஒரு கை பார்க்க வேண்டியதுதான். இதற்குள் கீழே பழுவேட்டரையர் பேசத் தொடங்கிவிட்டார். வந்தியத்தேவன் காது கொடுத்து கவனமாக கேட்கலானான். உங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு செய்தியை அறிவிக்கவே நான் வந்திருக்கிறேன். அதற்காகவே இந்த கூட்டத்தை சம்புவரையர் கூட்டியிருக்கிறார். சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை மிக கவலைக்கிடமாயிருக்கிறது. அரண்மனை வைத்தியர்களிடம் அந்தரங்கமாக கேட்டு பார்த்தேன். அவர்கள் இனிமேல் நம்பிக்கைக்கு இடமில்லை, அதிக காலம் உயிரோடு இருக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே இனிமேல் நடக்க வேண்டிய காரியங்களை பற்றி நாம் இப்போது யோசித்தாக வேண்டும் என்று கூறி பழுவேட்டரையர் நிறுத்தினார். ஜோசியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டார் கூட்டத்தில் ஒருவர். ஜோசியர்களை போய் கேட்பானேன்? சில நாளாக பின் மாலை நேரத்தில் வானத்தில் வால் நட்சத்திரம் தெரிகிறதே, அது போதாதா என்றார் ஒருவர். ஜோசியர்களையும் கேட்டாகிவிட்டது. அவர்கள் சில காலம் தள்ளி போடுகிறார்கள், அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் அடுத்தாற்போல் பட்டத்துக்கு உரியவர் யார் என்பதை நாம் யோசித்தாக வேண்டும் என்றார் பழுவேட்டரையர்.
அதை பற்றி இனி யோசித்து என்ன ஆவது? ஆதித்த கரிகாலருக்குத்தான் இளவரச பட்டம். 2 வருஷத்துக்கு முன்பே கட்டியாகி விட்டதே என்று இன்னொரு கம்மலான குரல் கூறியது. உண்மைதான். ஆனால் அப்படி இளவரசு பட்டம் கட்டுவதற்கு முன்னால் நம்மில் யாருடைய யோசனையாவது கேட்கப்பட்டதா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே கூடியுள்ள நாம் ஒவ்வொருவரும் 100 ஆண்டுக்கு மேலாக 4 தலைமுறையாக சோழ ராஜ்யத்தின் மேன்மைக்காக பாடுபட்ட பழங்குடியை சேர்ந்தவர்கள். என் பாட்டனாருக்கு தந்தை திருப்புரம்பியம் போரில் இறந்தார். என் பாட்டனார் வேலூரில் நடந்த போரில் உயிர் விட்டார். என் தந்தை தக்கோலத்தில் உயிர்த்தியாகம் செய்தார். அம்மாதிரியே உங்கள் ஒவ்வொருவரின் மூதாதையரும் இந்த சோழ நாட்டின் மேன்மையை நிலைநாட்டுவதற்காக உயிரை கொடுத்திருக்கிறார்கள். நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இளம் பிள்ளைகள் யுத்த களத்தில் செத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் ஈழ நாட்டில் நம்முடைய குலத்தையும் குடும்பத்தையும் சேர்ந்த பிள்ளைகள் போர் செய்து வருகிறார்கள். ஆனால் அடுத்தபடியாக பட்டத்துக்கு வரவேண்டியவர் யார் என்பது பற்றி தீர்மானிப்பதில் நம்முடைய அபிப்பிராயத்தை மகாராஜா கேட்கவில்லை. தசரதர் கூட ராமருக்கு பட்டம் கட்டுவது பற்றி மந்திர ஆலோசனை சபை கூட்டி யோசனை செய்தார். மந்திரிகளையும் சாமந்தகர்களையும் சேனை தலைவர்களையும் சிற்றரசர்களையும் ஆலோசனை கேட்டார். ஆனால் சுந்தர சோழ மகாராஜா யாருடைய யோசனையையும் கேட்பது அவசியமில்லை என்று கருதவில்லை. நம்மை யோசனை கேட்கவில்லை என்பது சரிதான். ஆனால் யாரையுமே யோசனை கேட்கவில்லை என்று இறை விதிக்கும் தேவர் கூறுவது சரியென்று பெரிய பிராட்டியான செம்பியன் மகாதேவியின் யோசனையும் இளைய பிராட்டியரான குந்தவை தேவியின் யோசனையும் கேட்கப்பட்டன. இல்லை என்று பழுவேட்டரையர் கூற முடியுமா என்று கேலியான துணியில் ஒருவர் கூறவும் கூட்டத்தில் ஒரு சிலர் சிரித்தார்கள். ஆஹா, நீங்கள் சிரிக்கிறீர்கள். எப்படித்தான் உங்களுக்கு சிரிக்க தோன்றுகிறதோ நான் அறியேன். நினைக்க நினைக்க எனக்கு வயிறு பற்றி எரிகிறது, ரத்தம் கொதிக்கிறது. எதற்காக இந்த உயிரை வைத்துக் கொண்டு மெக்கங்கெட்டு வாழ வேண்டும் என்று தோன்றுகிறது. இவ்விதம் ஆவேசம் வந்து வெறிகொண்ட குரலில் சொல்லி பழுவேட்டரையர் நிறுத்தினார். சற்று நேரம் மௌனம் குடிக்கொண்டிருந்தது. மேற்கு திசை காற்று வீர் என்று அடிக்கும் சப்தமும் அந்த காற்றில் கோட்டை சுவருக்கு வெளியேயுள்ள மரங்கள் ஆடி அலையும் மர்மர சப்தமும் கேட்டன. ஏதோ தெரியாதனமாக பேசிவிட்ட பரிகாச பேச்சையும் அதனால் விளைந்த சிரிப்பையும் பழுவூர் மன்னர் பொறுத்தருள வேண்டும். தாங்கள் எங்களுடைய இணையில்லா தலைவர். தாங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற இங்குள்ளவர் அனைவரும் சித்தமாயிருக்கிறோம். தாங்கள் காட்டிய வழியில் நடக்கிறோம். தயவு செய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று சம்புவரையர் உணர்ச்சியுடனே கூறினார். நானும் கொஞ்சம் பொறுமை இழந்து விட்டேன். அதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை எண்ணி பாருங்கள். சரியாக இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயாலய சோழர் முத்தரையர்களை முறியடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். திருப்புரம்பியம் போரில் பல்லவ சன்னியத்துக்கு துணையாக நின்று மதுரை பாண்டியரின் படையை நிர்மூலமாக்கினார். அது முதலாவது சோழ ராஜ்யம் நாளுக்கு நாள் பெருகி விஸ்தரித்து வந்திருக்கிறது. காவேரி நதிக்கு கரையெடுத்த கரிகால் வளவர் காலத்திலே கூட சோழ ராஜ்யம் இவ்வளவு மகோனதத்தை அடைந்து கிடையாது. இன்றைக்கு தெற்கே குமரி முனையிலிருந்து வடக்கே துங்கபத்திரை கிருஷ்ண வரையில் சோழ சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து கிடக்கிறது. பாண்டிய நாடு, நாஞ்சில் நாடு, யாருக்கும் இதுவரையில் வணங்காத சேர நாடு, தொண்டை மண்டலம், பாகி நாடு, கங்கவாடி, நுழம்பவாடி, வதும்பர் நாடு, சீட்புலி நாடு, பெரும்பானவாடி, பொன்னி நதி, உற்பத்தியாகும் குடகு நாடு ஆகிய இத்தனை நாடுகளும் சோழ சாம்ராஜ்யத்துக்கு அடங்கி கப்பம் செலுத்தி வருகின்றன. இவ்வளவு நாடுகளிலும் நம் சோழ நாட்டு புலிக்கொடி பறக்கிறது. தெற்கே ஈழமும் வடக்கே இரட்டை மண்டலமும் வேங்கியும் கூட இதற்குள் நமக்கு பணிந்திருக்க வேண்டும். அப்படி பணியாததற்கு காரணங்களை நான் சொல்ல வேண்டியதில்லை. அவைகளெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான். ஆம், எல்லோருக்கும் தெரியும். ஈழமும் இரட்டைப்பாடியும் வேங்கியும் கலிங்கமும் பணியாததற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் வடதிசை மாதண்ட நாயகராகிய இளவரசர் ஆதித்த கரிகாலர். இன்னொரு காரணம் தென்திசை படைத்தலைவரான அவருடைய தம்பி அருள்மொழிவர்மர். மழவரையர் கூறும் காரணத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். சென்ற 100 ஆண்டு காலமாக இந்த சோழ நாட்டில் சேனாதிபதி நியமிக்கும் மரபு வேறாயிருந்தது. பல யுத்தங்களில் ஈடுபட்டு அனுபவம் பெற்ற வீராதி வீரர்களையே
படைத்தலைவர்களையும் மாதண்ட நாயகர்களாகவும் நியமிப்பார்கள். ஆனால் இப்போது நடந்திருப்பது என்ன? மூத்த இளவரசர் வடதிசை சேனையின் சேனாதிபதி. அவர் என்ன செய்கிறார்? இரட்டை மண்டலத்தின் மீதும் வேங்கி நாடு மீதும் படையெடுத்து போகவில்லை. காஞ்சிபுரத்தில் உட்கார்ந்து கொண்டு பொன் மாளிகை கட்டிக் கொண்டிருக்கிறார். வீர பெருங்குடியில் பிறந்த வீராதி வீரர்களாகிய உங்களை கேட்கிறேன், இதற்கு முன்னால் தமிழகத்தில் எந்த மன்னராவது தாம் வசிப்பதற்கு பொன்னால் மாளிகை கட்டியதுண்டா? உலகமெங்கும் புகழ் பரப்பி இப்போது கைலாச வாசியாயிருக்கும் மதுரையும் ஈழமும் கொண்ட பராந்தக சக்கரவர்த்தி கூட தாம் வசிப்பதற்கு பொன் மாளிகை கட்டிக் கொள்ளவில்லை. தில்லை சிற்றம்பலத்துக்குத்தான் பொன் கூரை வேந்தார். ஆனால் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தாம் வசிப்பதற்கு காஞ்சிபுரத்தில் பொன் மாளிகை கட்டுகிறார். பல்லவ சக்கரவர்த்திகள் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து ராஜ்யபாரம் புரிந்த அரண்மனைகள் இவருடைய அந்தஸ்துக்கு போதவில்லையாம். பொன்னிழைத்த அரண்மனை கட்டுகிறார். ரத்தினங்களையும் வைடூரியங்களையும் அப்பொன் மாளிகை சுவர்களில் பதிக்கிறார். கங்கம்பாடி நுழம்பாடி உடகு முதலிய நாடுகளில் வெற்றியடைந்து கைப்பற்றி கொண்டு வந்த பொருளில் ஒரு செப்பு காசாவது தலைநகரில் உள்ள பொக்கிஷ சாலைக்கு அவர் இதுவரை அனுப்பவில்லை. பொன் மாளிகை கட்டி முடிந்து விட்டதாம்? ஆம், முடிந்து விட்டது என்று என்னுடைய அந்தரங்க ஒற்றர்கள் மூலம் அறிந்தேன். அத்துடன் சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அவருடைய அருமை மூத்த புதல்வரிடமிருந்து கடிதங்களும் வந்தன. புதிதாக நிர்மாணித்திருக்கும் பொன் மாளிகையில் வந்து சுந்தர சோழ மகாராஜா சில காலம் தங்கியிருக்க வேண்டும் என்று. மகாராஜா காஞ்சிக்கு போக போகிறாரா என்று ஒருவர் கவலை ததும்பிய குரலில் கேட்டார். அத்தகைய கவலை உங்களுக்கு வேண்டாம். அப்படி ஒன்றும் நேராமல் பார்த்துக் கொள்ள நான் இருக்கிறேன். தஞ்சை கோட்டை காவலனாகிய என் சகோதரனும் இருக்கிறான். சின்ன பழுவேட்டரையன் அனுமதி இல்லாமல் யாரும் தஞ்சை கோட்டைக்குள் புக முடியாது. என்னை அறியாமல் யாரும் மகாராஜாவை பேட்டி காணவும் முடியாது, ஓலை கொடுக்கவும் முடியாது. இதுவரையில் இரண்டு மூன்று தடவை வந்த ஓலைகளை நிறுத்திவிட்டேன். வாழ்க பழுவேட்டரையர், வாழ்க பழுவூர் மன்னரின் சாணக்கிய தந்திரம், வாழ்க அவர் வீரம் எனும் கோஷங்கள் எழுந்தன. இன்னும் கேளுங்கள், பட்டத்து இளவரசர் செய்யும் காரியங்களை காட்டிலும் ஈழத்தில் போர் நடத்த சென்றிருக்கும் இளவரசர் அருள்மொழிவர்மரின் காரியங்கள் மிக மிக விசித்திரமாயிருக்கின்றன. யுத்த தர்மத்தை பற்றி நாம் அறிந்திருப்பதென்ன? பரம்பரையாக பல நூறு ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருப்பதென்ன? நம் நாட்டு படைகள் வேறு நாடுகளின் மீது படையெடுத்து சென்றால் நம் படைகளுக்கு வேண்டிய உணவுகளை அந்த வேற்று நாடுகளிலேயே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அந்த நாடுகளில் கைப்பற்றும் பொருளை கொண்டே வீரர்களுக்கு ஊதியமும் கொடுக்க வேண்டும். மிகுந்த பொருளை தலைநகரில் உள்ள அரசாங்க பொக்கிஷத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஈழ நாட்டில் உள்ள நம் போர் வீரர்களுக்கெல்லாம் இங்கிருந்து கப்பல்களில் உணவு அனுப்பி வைக்க வேண்டுமாம். ஒரு வருஷ காலமாக நானும் 10 தடவை பல கப்பல்களில் ஏற்றி உணவு அனுப்பி வந்திருக்கிறேன். விந்தை விந்தை, இந்த அநியாயத்தை பொறுக்க முடியாது, இப்படி கேட்டதே இல்லை என்ற குரல்கள் எழுந்தன. இந்த அதிசயமான காரியத்துக்கு இளவரசர் அருள்மொழிவர்மர் கூறும் காரணத்தையும் கேட்டு வையுங்கள். படையெடுத்து சென்ற நாட்டில் நம் வீரர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருளை சம்பாதிப்பது என்றால் அங்குள்ள குடிமக்களின் அதிருப்திக்கு உள்ளாக நேரிடுமாம். ஈழத்து அரச குலத்தாரோடு நமக்கு சண்டையே தவிர ஈழத்து மக்களோடு எவ்வித சண்டையும் இல்லையாம். ஆகையால் அவர்களை எவ்விதத்திலும் கஷ்டப்படுத்த கூடாதாம். அரச குலத்தாருடன் போராடி வென்ற பிறகு மக்களின் மனமார்ந்த விருப்பத்துடன் ஆட்சி நடத்த வேண்டுமாம். ஆகையால் பணமும் உணவும் இங்கிருந்து அனுப்ப வேண்டுமாம். இச்சமயம் கூட்டத்தில் ஒருவர் படையெடுத்து சென்ற நாடுகளில் உள்ள ஜனங்களிடம் ஒன்றுமே கேட்க கூடாது, அவர்களின் காலில் விழுந்து கும்பிட வேண்டும் என்று யுத்த தர்மத்தை இதுவரை நாங்கள் கேட்டதே கிடையாது என்றார். அதனால் விளையும் விபரீதத்தையும் கேளுங்கள். இரண்டு இளவரசர்களும் சேர்ந்து செய்யும் காரியங்களினால் தஞ்சை அரண்மனை தன பொக்கிஷமும் தானிய பண்டாரமும் அடிக்கடி மிக குறைந்து போகின்றன. உங்களுக்கெல்லாம் அதிக வரி போட்டு வசூலிக்கும் நிர்பந்தம் எனக்கு ஏற்படுகிறது. இதற்காகத்தான் என்னை இறை அதிகாரியாக நியமித்திருக்கிறார்கள். சோழ நாட்டின் மேன்மையே முக்கியம் என்று நான் கருதியிராவிட்டால் எப்பொழுதோ இப்பதவியை விட்டு தொலைத்திருப்பேன். ஆ, கூடவே கூடாது. தாங்கள் இப்பதவியில் இருப்பதுதான் எங்களுக்கெல்லாம் பெரிய பாதுகாப்பு. இந்த முறைகேடான காரியங்களை பற்றி தாங்கள் மகாராஜாவிடம் சொல்லி பார்க்கவில்லையா? சொல்லாமல் என்ன, பல தடவை சொல்லியாகிவிட்டது. ஒவ்வொரு தடவையும் பெரிய பிராட்டியிடம் கேளுங்கள், இளைய பிராட்டியிடம் கேளுங்கள் என்ற மறுமொழிதான் கிடைக்கிறது.
முன்னமே தான் சொன்னேனே, மகாராஜாவுக்கு சுயமாக சிந்தனை செய்யும் சக்தியே இப்போது இல்லாமற் போய்விட்டது. முக்கியமான காரியங்களில் நம்முடைய யோசனைகளை கேட்பதும் இல்லை. அவருடைய பெரியன்னை செம்பியன் மாதேவியின் வாக்குத்தான் அவருக்கு வேத வாக்கு. அடுத்தபடியாக அவருடைய செல்வகுமாரி குந்தவை பிராட்டியிடம் யோசனை கேட்க சொல்கிறார். ராஜ்ய சேவையில் தலை நரைத்து போன நானும் மற்ற அமைச்சர்களும் அந்த சின்னஞ்சிறு பெண்ணிடம் கொள்ளிடத்துக்கு வடக்கேயும் குடமுருட்டிக்கு தெற்கேயும் சென்றறியாத பெண்ணிடம் யோசனை கேட்பதற்கு போய் நிற்க வேண்டும். எப்படி இருக்கிறது கதை? இந்த சோழராஜ்யம் ஆரம்பமான காலத்திலிருந்து இப்படி ராஜ்ய காரியங்களில் பெண்கள் தலையிட்டதாக நாம் கேள்விப்பட்டதில்லை. இத்தகைய அவமானத்தை எத்தனை நாள் நாம் பொறுத்திருக்க முடியும்? அல்லது நீங்கள் எல்லாரும் ஒருமுகமாக சொன்னால் நான் இந்த ராஜாங்க பொறுப்பையும் வரி விதித்து பொக்கிஷத்தை நிரப்பும் தொல்லையையும் விட்டுவிட்டு என் சொந்த ஊரோடு இருந்து விடுகிறேன். கூடாது கூடாது, பழுவூர் தேவர் அப்படி எங்களை கைவிட்டு விடக் கூடாது. அரும்பாடுபட்டு ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் நாலு தலைமுறைகளாக தங்கள் இரத்தத்தை சிந்தி ஸ்தாபித்த சோழ சாம்ராஜ்யம் ஒரு நொடியில் சின்ன பின்னமாய் போய்விடும் என்றார் சம்புவரையர். அப்படியானால் இந்த நிலைமையில் என்ன செய்வது என்று நீங்கள் தான் எனக்கு யோசனை சொல்ல வேண்டும். அள்ளி ராஜ்யத்தை விட கேவலமாகிவிட்ட இந்த பெண் அரசுக்கு பரிகாரம் என்ன என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்றார் பழுவூர் மன்னர். மதுராந்தக தேவர் சற்று நேரம் அந்த கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் ஏதோ பேசி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். பல குரல்கள் ஒருங்கே கலந்தொழித்தபடியால் வந்தியத்தேவன் காதில் ஒன்றும் தெளிவாக விழவில்லை. சம்புவரையர் உரத்த குரலில் பழுவூர் மன்னர் கேட்டதற்கு நாம் மறுமொழி சொல்ல வேண்டாமா? தலைக்கு தலை பேசிக் கொண்டிருந்தால் என்ன ஆகிறது? இரவு மூன்றாம் ஜாமம் ஆரம்பமாகிவிட்டது. அதோ சந்திரனும் வந்துவிட்டது என்றார். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னை போல் இன்னும் சிலருடைய மனத்திலும் அது இருக்கலாம். பழுவூர் தேவர் கோபித்துக் கொள்வதில்லை என்றால் அதை பற்றி கேட்க விரும்புகிறேன் என்று முன்னால் ஒரு தடவை பேசிய கம்மல் குரல் சொல்லிற்று. இப்போது பேசுகிறது வணங்காமுடியார்தானே, எழுந்து நன்றாக வெளிச்சத்திற்கு வரட்டும் என்றார் பழுவேட்டரையர். ஆமாம், நான் தான் இதோ வெளிச்சத்துக்கு வந்துவிட்டேன். என்னுடைய கோபத்தை எல்லாம் நான் போர்க்களத்தில் காட்டுவதுதான் வழக்கம். பகைவர்களிடம் காட்டுவது வழக்கம், என் சிநேகிதர்களிடம் காட்ட மாட்டேன். ஆகையால் எது வேண்டுமானாலும் மனமிட்டு தாராளமாக கேட்கலாம். அப்படியானால் கேட்கிறேன், சுந்தர சோழ மகாராஜாவின் பேரில் பழுவேட்டரையர் என்ன குற்றம் சொல்கிறாரோ அதே குற்றத்தை பழுவேட்டரையர் மீதும் சிலர் சுமத்துகிறார்கள். அதை நான் நம்பாவிட்டாலும் இந்த சமயத்தில் கேட்டு தெளிய விரும்புகிறேன் என்றார் வணங்காமுடியார். அது என்ன, எப்படி, விவரம் சொல்ல வேணும். பழுவூர் தேவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணை மனம் புரிந்து கொண்டது நம் எல்லோருக்கும் தெரியும். இச்சமயம் சம்புவரையரின் குரல் கோபத்துணியில், வணங்காமுடியார், இந்த விஷயத்தை பற்றி பேசுவதை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம். நம் மாபெரும் தலைவரை நமது பிரதம விருந்தாளியே இவ்விதம் அசந்தர்ப்பமான கேள்வி கேட்பது சிறிதும் தகாத காரியம் என்றார். சம்புவரையரை பொறுமையாய் இருக்கும்படி நான் ரொம்பவும் கேட்டுக் கொள்கிறேன். வணங்காமுடியார் கேட்க விரும்புவதை தாராளமாக கேட்கட்டும். மனத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டிருப்பதை விட கீறி கேட்டு விடுவதே நல்லது. 55 பிராயத்துக்கு மேல் நான் ஒரு பெண்ணை மணந்து கொண்டது உண்மைதான். அந்த தாராளமாக ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் தான் கலியுக ராமாவதாரம் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டதில்லை. ஏகபத்தினி விரதம் கொண்டவன் என்றும் சொல்லிக் கொண்டதில்லை. அந்த பெண்ணை நான் காதலித்தேன், அவளும் என்னை காதலித்தாள். பழந்தமிழ் நாட்டு முறைப்படி இஷ்டப்பட்டு மணந்து கொண்டோம். இதில் என்ன தவறு? ஒரு தவறும் இல்லை என்று பல குரல்கள் எழுந்தன. மனம் புரிந்து கொண்டது தவறு என்று நானும் சொல்லவில்லை. நம்மில் யார்தான் ஒரு தார விரதம் கொண்டவர்கள்? ஆனால் 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 என்ன, தயங்காமல் மனத்தை திறந்து கேட்டு விடுங்கள். புதுமணம் புரிந்து கொண்ட இளையராணியின் சொல்லை எல்லா காரியங்களிலும் பழுவேட்டரையர் கேட்டு நடப்பதாக சிலர் சொல்கிறார்கள். ராஜரீக காரியங்களில் கூட இளையராணியின் யோசனையை கேட்பதாக சொல்லுகிறார்கள். தாம் போகும் இடங்களுக்கெல்லாம் இளையராணியையும் அழைத்து போவதாக சொல்லுகிறார்கள். இப்போது கூட்டத்தில் ஒரு சிரிப்பு சத்தம் எழுந்தது. சம்புவரையர் குதித்து எழுந்து, சிரித்தது யார்? உடனே முன்வந்து சிரித்ததற்கு காரணம் சொல்லட்டும் என்று கர்ஜித்து கத்தியை உரையிலிருந்து உருவினார். நான் தான் சிரித்தேன், பதற வேண்டாம் சம்புவரையரே என்றார் பழுவேட்டரையர். பிறகு, வணங்காமுடியாரே, தாலி கட்டி மணந்த மனைவியை நான் போகும் இடத்துக்கெல்லாம் அழைத்து போவது குற்றமா?
அவ்விதம் நான் பல இடங்களுக்கு அழைத்து போவது உண்மைதான். ஆனால் ராஜரீக காரியங்களில் இளையராயனின் யோசனையை கேட்கிறேன் என்று சொல்வது மட்டும் பிசகு. அவ்விதம் நான் ஒரு நாளும் செய்வதில்லை. அப்படியானால் இன்னும் ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் நிவர்த்தி செய்யும்படி பழுவூர் தேவரை வேண்டிக் கொள்கிறேன். அந்த புறத்தில் இருந்திருக்க வேண்டிய பள்ளக்கு இங்கே நாம் அந்தரங்க யோசனை செய்யும் இடத்திற்கு ஏன் வந்திருக்கிறது? பள்ளக்குள்ள யாராவது இருக்கிறார்களா இல்லையா? இல்லை என்றால் சற்று முன்பு கேட்ட கனைப்பு சப்தமும் வளையல் குலுங்கும் சத்தமும் எங்கிருந்து வந்தன? இவ்விதம் வணங்காமுடியார் கேட்டதும் அந்த கூட்டத்தில் ஒரு விசித்திரமான நிசப்தம் நிலவிற்று. பலருடைய மனத்திலும் இதேவித எண்ணமும் கேள்வியும் தோன்றியிருந்தபடியால் வணங்காமுடியாரை எதிர்த்து பேச யாருக்கும் உடனே துணிவு ஏற்படவில்லை. சம்புவரையரின் உதடுகள் ஏதோ முணுமுணுத்தன. ஆனால் அவர் வாயிலிருந்தும் வார்த்தை ஒன்றும் கேட்கவில்லை. அந்த நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு பழுவேட்டரையர் கணீர் என்று கூறினார். சரியான கேள்வி, மறுமொழி சொல்ல நான் கடமைப்பட்டவன். இந்த கூட்டம் கலைவதற்கு முன்னால் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். இன்னும் அரை நாளிகை பொறுத்திருக்கலாம் அல்லவா? அவ்வளவு நம்பிக்கை என்னிடம் உங்களுக்கு இருக்கிறதல்லவா? இருக்கிறது இருக்கிறது. பழுவேட்டரையிடம் எங்களுக்கு பரிபூரண நம்பிக்கை இருக்கிறது என்று பல குரல்கள் கூவின. மற்றவர்களை காட்டிலும் பழுவேட்டரையரிடம் எனக்கு பக்தியும் மரியாதையும் குறைவு என்று யாரும் எண்ண வேண்டாம். அவர் மனத்தை திறந்து கேட்க சொன்னபடியால் கேட்டேன். மற்றபடி அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்ற சித்தமாயிருக்கிறேன். இந்த கணத்தில் என் உயிரை கொடுக்க சொன்னாலும் கொடுக்க சித்தம் என்றார் வணங்காமுடி முனையரையர். வணங்காமுடியாரின் மனத்தை நான் அறிவேன். நீங்கள் எல்லோரும் என்னிடம் வைத்துள்ள நம்பிக்கையையும் அறிவேன். ஆகையால் இன்று எதற்காக கூடினோமோ அதை பற்றி முதலில் முடிவு கொள்வோம். சுந்தர சோழ மகாராஜா, நீடூழி இவ்வுலகில் வாழ்ந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆளட்டும். ஆனால் ஒருவேளை ஏதாவது அவருக்கு நேர்ந்து விட்டால், வைத்தியர்களுடைய வாக்கு பழித்து விட்டால், சில நாளாக தோன்றி வரும் தூமகேது முதலிய உற்பாதங்கள் பழித்து விட்டால், அடுத்தபடி இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்திற்கு உரியவர் யார் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அது விஷயமாக தங்கள் கருத்தை தெரிவிக்கும்படி கோருகிறோம். தங்களுடைய கருத்துக்கு மாறாக சொல்லக்கூடியவர் இந்த கூட்டத்தில் யாரும் இல்லை. அது சரியல்ல. ஒவ்வொருவரும் சிந்தித்து தங்கள் கருத்தை வெளியிட வேண்டும். சில பழைய செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மகாவீரரும் மகா ஞானியும் புண்ணிய புருஷருமான கண்டராதித்த தேவர் யாரும் எதிர்பாராத வண்ணம் 24 ஆண்டுகளுக்கு முன்னால் காலமானார். அச்சமயம் அவருடைய புதல்வர் மதுராந்தக தேவர் ஒரு வயது குழந்தை. ஆகவே தமது தம்பி அருஞ்சய தேவர் பட்டத்துக்கு வர வேண்டும் என்று திருவாய் மலர்ந்து விட்டு போனார். இதை அவருடைய தர்மபத்தினியும் பட்ட மகிஷியுமான செம்பியன் மாதேவி தான் நமக்கு அறிவித்தார்கள். அதன்படியே அருஞ்சய சோழருக்கு முடிச்சூட்டி சக்கரவர்த்தி பீடத்தில் அமர்த்தினோம். ஆனால் விதிவசமாக அருஞ்சய சக்கரவர்த்தி சோழ சிம்மாசனத்தில் ஓராண்டுக்கு மேல் அமர்ந்திருக்கவில்லை. அருஞ்சய சோழருடைய மூத்த புதல்வர் பராந்தக சுந்தர சோழர் 20 வயது இளங்காலை பருவம் எய்தியிருந்தார். எனவே ராஜ்யத்தின் நன்மையை முன்னிட்டு மந்திரிகளும் சாமந்தர்களும் குறுநில மன்னர்களும் நகரத் தலைவர்களும் கூற்ற தலைவர்களும் சேர்ந்து யோசித்து பராந்தக சுந்தர சோழருக்கு முடிச்சூட்டினோம். அதை குறித்து யாரும் வருத்தப்பட இடமில்லை. ஏனெனில் சுந்தர சோழ மகாராஜா 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரையில் நெறி தவறாமல் நாட்டை பரிபாலித்து வந்தார். நம்மை எல்லாம் நன்கு மதித்து யோசனை கேட்டு ராஜ்ய பாரம் நடத்தினார். இதனால் சோழராஜ்யம் மேலும் விஸ்தரித்து செழித்தது. இப்போது சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை கவலைக்கிடமாய் இருக்கிறது. இந்த நிலைமையில் அடுத்தபடி பட்டத்துக்குரியவர் யார்? கண்டராதித்த தேவரின் திருக்குமாரர் மதுராந்தகர். இப்போது பிராயம் வந்து ராஜ்ய பரிபாலனம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அறிவினாலும் கல்வியினாலும் குணத்தினாலும் பக்தி சிரத்தையினாலும் எல்லா விதத்திலும் பட்டத்துக்கு தகுந்தவராயிருக்கிறார். அவரிலும் ஒரு வயது இளையவரான ஆதித்த கரிகாலர் சுந்தர சோழரின் புதல்வர், காஞ்சியில் வடதிசை படையின் சேனாதிபதியாக இருந்து வருகிறார். இந்த இருவரில் யார் பட்டத்துக்கு வருவது நியாயம்? குலமுறை என்ன? மனுநீதி என்ன? தமிழகத்தின் பழமையான மரபு என்ன? மூத்தவரின் முதல்வர் மதுராந்தகர் பட்டத்துக்கு வருவது நியாயமா? அல்லது இளையவரின் போர் பட்டத்துக்கு வருவது இளையவரின் பேரர் பட்டத்துக்கு வருவது முறைமையா? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கருத்தை மனம் விட்டு சொல்ல வேண்டும். மூத்தவராகிய கண்டராதித்த தேவரின் புதல்வர் மதுராந்தகர் தான் பட்டத்துக்கு உரியவர். அதுதான் நியாயம்.
தர்மம் முறைமை என்றார் சம்புவரையர். என் அபிப்பிராயமும் அதுவே, என் கருத்தும் அதுவே என்று அக்கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சொல்லி வந்தார்கள். உங்கள் அபிப்பிராயம்தான் என் அபிப்பிராயமும். மதுராந்தகத்துக்குத்தான் பட்டம் உரியது. ஆனால் அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் பிரயத்தனம் செய்ய சித்தமாயிருக்கிறோமாம். உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்து போராட சித்தமாயிருக்கிறோமாம். இந்த நிமிஷத்தில் துர்கா தேவியின் பாதத்தில் ஆணையிட்டு அவ்விதம் சபதம் செய்வதற்கு சித்தமாயிருக்கிறோமா என்று பழுவேட்டரையர் கேட்டபோது அவர் குரலில் அதுவரை இல்லாத ஆவேசம் தொனித்தது. கூட்டத்தில் சிறிது நேரம் மௌனம் குடிக்கொண்டிருந்தது. பிறகு சம்புவரையர் அவ்விதமே தெய்வ சாட்சியாக சபதம் கூற சித்தமாயிருக்கிறோம். ஆனால் சபதம் எடுத்துக் கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை தாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இளவரசர் மதுராந்தகரின் கருத்து என்ன? அவர் சிங்காதனம் ஏறி ராஜ்ய பாரத்தை ஏற்க சித்தமாயிருக்கிறாரா? கண்டராதித்தரின் தவ புதல்வர் உலக வாழ்க்கையை வெறுத்து சிவபக்தியில் பூரணமாக ஈடுபட்டுள்ளார் என்று கேள்விப்படுகிறோம். ராஜ்யத்தில் அவருக்கு விருப்பமில்லை என்று பலர் சொல்லவும் கேட்டிருக்கிறோம். அவருடைய அன்னையார் செம்பியன் மாதேவியர் தமது புதல்வர் பட்டத்துக்கு வருவதற்கு முற்றும் விரோதமாயிருக்கிறார் என்றும் கேட்டிருக்கிறோம். தங்களிடமிருந்து இதை பற்றிய உண்மையை அறிய விரும்புகிறோம். சரியான கேள்வி, தக்க சமயத்தில் கேட்டீர்கள். இதை தெளிவுபடுத்தும் கடமையும் எனக்கு உண்டு. முன்னமே சொல்லியிருக்க வேண்டும். சொல்ல தவறியதற்காக மன்னியுங்கள் என்று பீடிகை போட்டுக்கொண்டு பழுவேட்டரையர் கூறத் தொடங்கினார். செம்பியன் மாதேவி தமது ஏக புதல்வரை ராஜ்யபாரம் ஆசையிலிருந்து திருப்பி சிவபக்தி மார்க்கத்தில் செலுத்துவதற்கு பிரயத்தனப்பட்டு வந்தது நாடு அறிந்த விஷயம். ஆனால் இதன் காரணம் என்னவென்பதை நாடு அறியாது, மக்களும் அறியார்கள். மதுராந்தகருக்கு ராஜ்யம் ஆளும் விருப்பம் இருப்பதாக தெரிந்தால் அவருடைய உயிருக்கே ஆபத்து வரலாம் என்று பெரிய பிராட்டியார் பயந்ததுதான் காரணம். ஆஹா, அப்படியா என்ற குரல்கள் கூட்டத்தில் எழுந்தன. ஆம், பெற்றத்தாய்க்கு தன் ஏக புதல்வன் சிம்மாசனம் ஏற வேண்டும் என்னும் ஆசையை காட்டிலும் பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஆசைதானே அதிகமாயிருக்கும். அன்னையின் வாக்கே தெய்வத்தின் வாக்கு என்று மதித்து வந்த மதுராந்தகரும் மனத்தை விரக்தி மார்க்கத்தில் செலுத்தியிருக்கிறார். சிவபக்தியில் முழுதும் ஈடுபட்டிருந்தார். ஆனால் சில காலமாக அவருடைய மனது சிறிது சிறிதாக மாறி வந்திருக்கிறது. இந்த சோழ சாம்ராஜ்யம் தமக்கு உரியது, அதை பராமரிப்பது தம்முடைய கடமை என்ற எண்ணம் அவருடைய மனதில் வேரூன்றி வளர்ந்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் அவரை ஆதரிப்பதாக தெரிந்தால் தக்க சமயத்தில் பகிரங்கமாக முன்வந்து சொல்லவும் சித்தமாயிருக்கிறார். இதற்கு அத்தாட்சி என்ன? உங்களுக்கெல்லாம் திருப்தி தரக்கூடிய அத்தாட்சியை இப்போதே அளிக்கிறேன். அளித்தால் அனைவரும் பிரமாணம் செய்ய சித்தமாயிருக்கிறீர்களா? பல குரல்கள் இருக்கிறோம் இருக்கிறோம் என்று ஒலித்தன. யாருடைய மனத்திலும் வேறு எவ்வித சந்தேகமும் இல்லையே? இல்லை இல்லை. அப்படியானால் இதோ அத்தாட்சி கொண்டு வருகிறேன். வணங்காமுடி முனையரையின் சந்தேகத்தையும் இப்போதே தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே பழுவேட்டரையர் எழுந்தார். கம்பீரமாக நடந்து அங்கே சமீபத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பள்ளக்கின் அருகில் சென்றார். இளவரசே, பழக்கின் திரையை விலக்கிக் கொண்டு வெளியே எழுந்தருள வேண்டும். தங்களுக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்ய சித்தமான இந்த வீராதி வீரர்களுக்கு தங்கள் முக தரிசனத்தை தந்தருள வேண்டும் என்று மிகவும் பணிவான குரலில் கேட்டார். மேல் மடத்தில் தூண்மறைவில் உட்கார்ந்து ஒரு வார்த்தை விடாமல் அடங்கா ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவன் இப்போது ஜாக்கிரதையாக கீழே பார்த்தான். பழக்கின் திரையை முன்போலவே ஒரு கரம் விலக்கிற்று. அது பொன்வண்ணமான கரம். முன்னே ஒருமுறை அவன் பார்த்த அதே செக்கச்சி வந்த கரந்தான். ஆனால் அவன் முன்னம் வரையில் என்று நினைத்தது உண்மையில் அரசகுமாரர் அணியும் கங்கணம் என்பதை இப்போது கண்டான். அடுத்த கணம் பூரணச்சந்திரனையொத்த அந்த பொன்முகமும் தெரிந்தது. மண்மதனையொத்த ஓர் அழகிய உருவம் பள்ளக்கிலிருந்து வெளியே வந்து புன்னகை புரிந்து நின்றது. ஆஹா, கண்டராதித்த தேவரின் புதல்வரான இளவரசர் மதுராந்தகராயவர் பள்ளக்கினுள் இருந்தபடியால் பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அல்லவா அந்த தவறை செய்துவிட்டோம்? தன்னை போல் அதே தவறை செய்த ஆழ்வார்க்கடியா நம்பி சுவர் மேல் தலையை நீட்டிக் கொண்டிருக்கிறானா என்று வந்தியத்தேவன் பார்த்தான். அந்த இடத்தில் மரநிழல் விழுந்து இருள் சூழ்ந்திருந்தது. ஆகையால் அங்கு ஒன்றும் தெரியவில்லை. இதற்குள் கீழே மதுராந்தக தேவர் வாழ்க, அட்டத்து இளவரசர் வாழ்க, வெற்றிவேல் வீரவேல் என்று ஆவேசமான முழக்கங்கள் கிளம்பின. கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று வாளையும் வேலையும் உயரத் தூக்கி பிடித்துக் கொண்டு அவ்விதம் கோஷமிட்டதை வந்தியத்தேவன் கண்டான். இனிமேல் அங்கிருப்பது அபாயமாக முடியலாம் என்று எண்ணி தான் படுத்திருந்த இடத்துக்கு விரைந்து சென்று படுத்துக் கொண்டான்.
வழிநடை பேச்சு. சோழ மகா சாம்ராஜ்யத்துக்கு வெளிப்பகைவர்களால் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நீங்கி சில வருஷங்கள் தான் ஆகியிருந்தன. இளவரசர் ஆதித்த கரிகாலன் மகாவீரர், போர்க்கலையில் நிபுணர், ராஜதந்திரத்தில் சாணக்கியர். தம்முடைய அறிவாற்றல்களையும் சோழ நாட்டு படைகளின் போர்த்திறனையும் பூரணமாக பயன்படுத்தி இரட்டை மண்டலத்து கிருஷ்ண மன்னனின் ஆதிக்கத்தை தொண்டை மண்டலத்திலிருந்து அடியோடு தொலைத்தார். வெளிப்பகை ஒருவாறு ஒழிந்தது. இந்த நிலைமையில் உட்கலகமும் சதியும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கின்றன. வெளிப்பகையை காட்டிலும் அபாயகரமான இந்த உட்பகையின் விளைவு என்ன ஆகும்? சோழ நாட்டின் புகழ்பெற்ற வீரர்களும் அமைச்சர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் அல்லவா இந்த பயங்கரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இந்த சிந்தனைகளினால் வந்தியத்தேவன் இரண்டாம் முறை வந்து படுத்த பிறகு வெகு நேரம் தூக்கம் பிடிக்காமல் திண்டாடினான். கடைசியாக இரவு 4ஆம் ஜாமத்தில் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் அவனுக்கு ஒருவாறு தூக்கம் வந்தது. மறுநாள் காலையில் உதய சூரியனுடைய செங்கிரணங்கள் சுளீர் என்று அவன் பேரில் பட்டபோது கூட வந்தியத்தேவன் எழுந்திருக்கவில்லை. கந்தமாறன் வந்து தட்டி எழுப்பிய போதுதான் தூக்கி வாரி போட்டு கொண்டு எழுந்தான். ராத்திரி நன்றாய் தூக்கம் வந்ததாம் என்று கந்தமாறன் விருந்தினரை உபசரிக்கும் முறைப்படி கேட்டான். பிறகு அவனாகவே மற்ற விருந்தினரெல்லாம் தூங்கி சென்ற பிறகு நான் இங்கு வந்து பார்த்தேன், நீ நன்றாய் கும்பகர்ண சேவை செய்து கொண்டிருந்தாய் என்று சொன்னான். வந்தியத்தேவன் மனத்தில் பொங்கி எழுந்த நினைவுகளையெல்லாம் அடக்கிக் கொண்டு குறவை கூத்து பார்த்துவிட்டு இங்கு வந்து படுத்துதான் தெரியும், இப்போதுதான் எழுந்திருக்கிறேன், அடடா எவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே, உதித்து ஒரு ஜாமம் இருக்கும் போலிருக்கிறதே, உடனே நான் கிளம்ப வேண்டும். கந்தமாறா, குதிரையை ஆயத்தம் பண்ணும்படி உன் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடு என்றான். அழகாய் இருக்கிறது, அதற்குள்ளே நீ புறப்படுவதா? என்ன அவசரம்? 10 நாளாவது இங்கே தங்கிவிட்டுத்தான் போக வேண்டும் என்றான் கந்தமாறன். இல்லை அப்பனே, தஞ்சாவூரில் என் மாமனுக்கு உடம்பு செவ்வையாக இல்லை, பிழைப்பதே துர்லபம் என்று செய்தி வந்தது, ஆகையால் சீக்கிரத்தில் அவரை போய் பார்க்க வேண்டும், உடனே புறப்பட வேண்டும் என்று ஒரே போடாக போட்டான் வல்லவரையன். அப்படியானால் திரும்பி வரும்போதாவது இங்கே சில நாள் கட்டாயம் தாமதிக்க வேண்டும். அதற்கென்ன, அப்போது பார்த்துக் கொள்ளலாம், இப்போது நான் புறப்படுவதற்கு விடை கொடு. அவ்வளவு அவசரப்படாதே, காலை உணவு அருந்திவிட்டு புறப்படலாம், நானும் உன்னுடன் கொள்ளிட நதி வரையில் வருகிறேன். அது எப்படி முடியும்? யார் யாரோ பெரிய பெரிய விருந்தாளிகள் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறார்களே, அவர்களை விட்டுவிட்டு உன்னை விட பெரிய விருந்தாளி எனக்கு யாரும் இல்லை என்று கூறிய கந்தன் மாறவேல் சட்டென்று நிறுத்திக் கொண்டான். வந்தவர்கள் பெரிய விருந்தாளிகள் தான், ஆனால் அவர்களை கவனித்துக் கொள்ள என் தந்தை இருக்கிறார், அரண்மனை அதிகாரிகளும் இருக்கிறார்கள். உன்னோடு நேற்று ராத்திரி கூட நான் அதிக நேரம் பேசவில்லை, வழிநடையிலாவது சிறிது நேரம் உன்னோடு சல்லாபம் செய்தால்தான் என் மனம் நிம்மதியடையும், அவசியம் கொள்ளிடக்கரை வரையில் வந்தே தீருவேன் என்றான். எனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இல்லை, உன் இஷ்டம், உன் சௌகரியம் என்றான் வந்தியத்தேவன். ஒரு நாழிகை நேரத்துக்கு பிறகு இரு நண்பர்களும் இரு குதிரைகளில் ஏறி சம்புவரையர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்றார்கள். குதிரைகள் மெதுவாகவே சென்றன. பிரயாணம் மிகவும் இன்பகரமாயிருந்தது. மேலக்காற்று சாலை புழுதியை வாரி அடிக்கடி அவர்கள் மேல் இறைத்ததை கூட அந்த நண்பர்கள் பொருட்படுத்தவில்லை. பழைய ஞாபகங்களை பற்றிய பேச்சில் அவ்வளவாக மனத்தை பறிக்கொடுத்திருந்தார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் வந்தியத்தேவன் கூறினான், கந்தமாறா, உன் வீட்டில் ஒரே ஒரு இரவுதான் தங்கினாலும் அது எனக்கு எவ்வளவோ பயனுள்ளதாயிருந்தது, ஆனால் ஒரே ஒரு ஏமாற்றம், உன் சகோதரியை பற்றி வடபெண்ணை நதிக்கரையில் என்னவெல்லாமோ வர்ணனை செய்து கொண்டிருந்தாய், அவளை நன்றாய் பார்க்க கூட முடியவில்லை, உன் அன்னைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவள் எட்டி பார்த்தபோது அவள் முகத்தில் எட்டில் ஒரு பங்குதான் தெரிந்தது, நாணமும் மடமும் பெண்களுக்கு இருக்க வேண்டியதை விட உன் தங்கையிடம் சற்று அதிகமாவே இருந்தது. கந்தமாறா, உன் சகோதரியின் பெயர் என்னவென்று சொன்ன? மணிமேகலை. அடடா என்ன இனிமையான பெயர், பெயரை போலவே அழகும் குணமும் இருந்துவிட்டால்? கந்தமாறன் குறுக்கிட்டு, நண்பா, உன்னை ஒன்று வேண்டி கேட்டுக் கொள்கிறேன், என் தங்கையை நீ மறந்துவிடு, அவளை பற்றி நான் சொன்னதையெல்லாம் மறந்துவிடு, அவள் பேச்சையே எடுக்காதே என்றான். இது என்ன கந்தமாறாம்,
ஒரே தலைகீழ் மாறுதலா இருக்கிறதே. என் பெற்றோர்கள் வேறிடத்தில் என் சகோதரியை கல்யாணம் செய்து கொடுக்க முடிவு செய்து விட்டார்கள். மணிமேகலையும் அதற்கு சம்மதித்து விட்டாள். வந்தியத்தேவன் மனத்திற்குள் மணிமேகலை வாழ்க என்று சொல்லிக் கொண்டான். மணிமேகலையை யாருக்கு கொடுக்க நிச்சயித்திருப்பார்கள் என்று ஊகிப்பதிலும் அவனுக்கு கஷ்டம் ஏற்படவில்லை. மூடு பள்ளக்கில் இருந்து வெளிப்பட்ட இளவரசர் மதுராந்தகத்திற்கு தான் நிச்சயித்திருப்பார்கள். மதுராந்தகருடைய கட்சிக்கு பலம் தேட இப்படியெல்லாம் உறவுகளையும் ஏற்படுத்துகிறார்களாக்கும். பழுவேட்டரையர் பொல்லாத கெட்டிக்காரர் தான். சற்று தூரத்தில் கொள்ளிட பெருநதி என் வெள்ளம் தெரிந்தது. சில நிமிஷ நேரத்தில் நண்பர்கள் நதிக்கரையை அடைந்தார்கள். ஆடிப்புது பிரவாகம் அந்த மாநதியில் கரை புரண்டு சென்றது. மறுகரை வெகு தூரத்தில் இருப்பதாக தோன்றியது. மறுகரையிலேயுள்ள மரங்கள் சிறிய செடிகளை போல் இருந்தன. செக்க சிவந்த பெருநீர் வெள்ளம் சுழிகளும் சுழல்களுமாக வட்ட வடிவ கோலங்கள் போட்டுக்கொண்டு கொம்மாலம் அடித்துக் கொண்டு கரையை உடைக்க பிரயத்தனம் செய்து கொண்டு ஹோ என்று இறைந்து கொண்டு கீழ்கடலை நோக்கி அடித்து மோதிக்கொண்டு விரைந்து சென்ற காட்சியை வந்தியத்தேவன் பார்த்து பிரமித்து நின்றான். தோணித்துறையில் ஓடம் நின்று ஒன்று நின்றது. ஓடம் தள்ளுவோர் இருவர் கையில் நீண்ட கோள்களுடன் ஆயத்தமாயிருந்தார்கள். கரையில் வந்து கொண்டிருந்தவர்களை பார்த்து, சாமி படகில் வரப்போகிறீர்களா என்று படகோட்டிகளில் ஒருவன் கேட்டான். ஆம், இவர் வரப்போகிறார், கொஞ்சம் படகை நிறுத்து என்றான் கந்தமாறன். இரு நண்பர்களும் குதிரை மீதிருந்து கீழே குதித்தார்கள். யோசனை இல்லாமல் வந்துவிட்டேனே, இந்த குதிரையை என்ன செய்வது, படகில் ஏற்ற முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். தேவையில்லை, நம்மை தொடர்ந்து இதோ இரண்டு ஆட்கள் வந்திருக்கிறார்கள். ஒருவன் குதிரையை இங்கிருந்து கடம்பூருக்கு இட்டு வருவான். இன்னொருவன் உன்னுடன் படகில் ஏறி வந்து அக்கரையில் உனக்கு வேறு குதிரை சம்பாதித்துக் கொடுப்பான் என்றான் கந்தமாறன். ஆஹா, எவ்வளவு முன் யோசனை, நீ அல்லவா உண்மை நண்பன் என்றான் வந்தியத்தேவன். இரு நண்பர்களும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு விடைபெற்றுக் கொண்டார்கள். வந்தியத்தேவன் நதிக்கரையோரமாக சென்று படகில் ஏறினான். கந்தமாறனுடன் வந்த ஆட்களில் ஒருவனும் ஏறிக்கொண்டான். படகு புறப்படுவதற்கு சித்தமாயிருந்தது. ஓடக்காரர்கள் கோல் போட ஆரம்பித்தார்கள். திடீரென்று கொஞ்ச தூரத்தில் இருந்து நிறுத்து நிறுத்து படகை நிறுத்து என்று ஒரு குரல் கேட்டது. ஓடக்காரர்கள் கோல் போடாமல் கொஞ்சம் தயங்கி நின்றார்கள். குவிக்கொண்டு ஓடி வந்தவன் அதிவிரைவில் கரைக்கருகில் வந்து சேர்ந்தான். முதற் பார்வையிலேயே அவன் யார் என்பது வந்தியத்தேவனுக்கு தெரிந்து போயிற்று. அவன் ஆழ்வார்க்கடியான் நம்பிதான். வந்தியத்தேவன் ஓடக்காரர்களை பார்த்து, கொஞ்சம் பொறுங்கள், அவரும் வரட்டும், படகில் நிறைய இடம் இருக்கிறதே, ஏற்றிக்கொண்டு போகலாம் என்றான். ஆழ்வார்க்கடியானிடம் இருந்து நேற்றிரவு நிகழ்ச்சிகளை பற்றி பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வந்தியத்தேவன் விரும்பினான். நந்தினி. ஓடம் அக்கறை சென்றதும் வந்தியத்தேவனுடன் வந்த கடம்பூர் வீரர் பக்கத்தில் உள்ள திருப்பனந்தாளுக்கு சென்று குதிரை சம்பாதித்து வருவதாக சொல்லி போனான். ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஆற்றங்கரையில் அரசமரத்தின் அடியில் உட்கார்ந்தார். வந்தியத்தேவனும் நம்பியும் ஒருவருடைய வாயை ஒருவர் பிடுங்கி ஏதாவது விஷயத்தை கிரகிக்க விரும்பினார்கள். முதலில் சிறிது நேரம் சுற்றி வளைத்து பேசினார்கள். ஏன் சுவாமிகளே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதை பற்றி? நாடு நகரம் எல்லாம் ஏதேதோ பேசிக் கொள்கிறார்களே. வானத்தில் வால் நட்சத்திரம் காணப்படுகிறது. ராஜாங்கத்துக்கு ஏதோ ஆபத்து இருக்கிறது. சோழ சிம்மாசனத்தில் மாறுதல் ஏற்படும். அப்படி இப்படி என்றெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். தொண்டை மண்டலம் வரையில் இந்த பேச்சு எட்டி இருக்கிறது. இன்னும் யார் யாரோ பெரிய கைகள் சேர்ந்து அடிக்கடி கூடி அடுத்த பட்டத்துக்கு யார் என்று யோசித்து வருகிறார்களாம். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது, அடுத்த பட்டத்துக்கு யார் வரக்கூடும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி. ராஜாங்க காரியங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் வைஷ்ணவன், ஆழ்வார்களின் அடியாருக்கு அடியான். எனக்கு தெரிந்த பாசுரங்களை பாடிக்கொண்டு ஊர் ஊராய் திரிகிறவன். இவ்வாறு ஆழ்வார்க்கடியான் கூறி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பாடத் தொடங்கவும் வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, உமக்கு புண்ணியமாய் போகட்டும், நிறுத்தும் என்றான். அடடா, தெய்வ தமிழ் பாசுரத்தை நிறுத்த சொல்கிறாயே,
ஆழ்வார்க்கடியான் நம்பிகளே, எனக்கு ஒரு சந்தேகம் உதித்திருக்கிறது. அதை சொல்லட்டுமா? நன்றாய் சொல்லு. உம்முடைய நன்றாய் சொல்லு உம்முடைய வைஷ்ணவம், பக்தி, பாசுர பாடல் எல்லாம் வெறுவேஷம் என்று சந்திக்கிறேன். ஐயோ, இது என்ன பேச்சு? அபச்சாரம் அபச்சாரம். அபசாரமெல்லாம் இல்லை, உபசாரமும் இல்லை. உம்முடைய பெண் ஆசையை மறைப்பதற்காக இந்த மாதிரி வேஷம் போடுகிறீர். தம்பி, நான் வேஷதாரி அல்ல. நீ அவ்விதம் சந்தேகிப்பது ரொம்ப தவறு. அப்படியானால் பழக்கில் வந்த அந்த பெண்ணிடம் ஓலை கொடுக்கும்படி என்னை ஏன் கேட்டீர்? அதிலும் இன்னொரு மனுஷன் மனம் புரிந்து கொண்ட பெண்ணிடம் மனதை செலுத்தலாமா? நீர் கடம்பூர் மாளிகைக்கு வர வேண்டும் என்று சொன்னதும் அவளை பார்ப்பதற்குத்தானே? இல்லை என்று சொல்ல வேண்டாம். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு நீ கூறிய காரணம் தவறு. வேறு தகுந்த காரணம் இருக்கிறது. அது பெரிய கதை. குதிரை இன்னும் வரக்கானோம். அந்த கதையைத்தான் சொல்லுங்களேன், கேட்கலாம். கதை என்றால் கற்பனை கதை அல்ல, உண்மையாக நடந்த கதை, அதிசய வரலாறு. கேட்டால் திகைத்து போவாய். அவசியம் சொல்லத்தான் வேண்டுமா? இஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள். ஆம், சொல்கிறேன். மறுபடியும் உன்னிடம் ஏதாவது உதவி கோரும்படி இருந்தால் இருக்கும். அப்போது தட்டாமல் செய்வாய் அல்லவா? நியாயமாயிருந்தால் செய்வேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லாவிட்டால் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இல்லை இல்லை, உன்னிடம் கட்டாயம் சொல்லியே தீர வேண்டும். அந்த பழுவேட்டரையரின் இளம் மனைவி இருக்கிறாளே, நான் ஓலை கொண்டு போக சொன்னேனே, அவள் பெயர் நந்தினி. அவளுடைய கதையை நீ கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவாய். உலகில் இப்படியும் அக்ரமம் உண்டா என்று பொங்குவாய். இந்த முன்னுரையுடன் ஆழ்வார்க்கடியான் நந்தினியை பற்றிய கதையை ஆரம்பித்தான். ஆழ்வார்க்கடியான் பாண்டிய நாட்டில் வைகை நதிக்கரையில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். அவனுடைய குடும்பத்தார் பரம பக்தர்களான வைஷ்ணவர்கள். அவனுடைய தந்தை ஒரு நாள் நதிக்கரையில் உள்ள நந்தவனத்துக்கு போனார். அங்கே ஒரு பெண் குழந்தை அனாதையாக கிடப்பதைக் கண்டார். குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார். குழந்தை கலையாகவும் அழகாகவும் இருந்தபடியால் குடும்பத்தார் அன்புடன் போற்றி காப்பாற்றினார்கள். நந்தவனத்தில் அகப்பட்டபடியால் நந்தினி என்று குழந்தைக்கு பெயரிட்டார்கள். ஆழ்வார்க்கடியான் அப்பெண்ணை தன் தங்கை என்று கருதி பாராட்டி வந்தான். நந்தினிக்கு பிராயம் வளர்ந்து வந்தது போல் பெருமாளிடமும் பக்தியும் வளர்ந்து வந்தது. அவள் மற்றொரு ஆண்டாளாகி பக்தர்களை எல்லாம் ஆட்கொள்ளப் போகிறாள் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நம்பினார்கள். இந்த நம்பிக்கை ஆழ்வார்க்கடியானுக்கு அதிகமாயிருந்தது. அப்பெண்ணை வளர்க்கும் பொறுப்பை அவனே ஏற்றுக் கொண்டான். இருவரும் ஊர் ஊராக சென்று ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடி வைஷ்ணவத்தை பரப்பி வந்தார்கள். நந்தினி துளசி மாலை அணிந்து பக்தி பரவசத்துடன் பாசுரம் பாடியதை கேட்டவர்கள் மதிமயங்கி போனார்கள். ஒரு சமயம் ஆழ்வார்க்கடியான் திருவேங்கடத்துக்கு யாத்திரை சென்றான். திரும்பி வர காலம் தாமதமாகிவிட்டது. அப்போது நந்தினிக்கு ஒரு விபரீதம் நேர்ந்து விட்டது. பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இறுதி பெரும்போர் மதுரைக்கு அருகில் நடந்தது. பாண்டியர் சேனை சர்வநாசமடைந்தது. வீரபாண்டியன் உடம்பெல்லாம் காயங்களுடன் போர்க்களத்தில் விழுந்திருந்தான். அவனுடைய அந்தரங்க ஊழியர்கள் சிலர் அவனை கண்டுபிடித்து எடுத்து உயிர் தப்புவிக்க முயன்றார்கள். இரவுக்கிரவே நந்தினியின் வீட்டில் இருந்து கொண்டு வந்து சேர்த்தார்கள். பாண்டியனுடைய நிலைமையை கண்டு மனம் இறங்கி நந்தினி அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனால் சீக்கிரத்தில் சோழ வீரர்கள் அதை கண்டுபிடித்து விட்டார்கள். நந்தினியின் வீட்டை சூழ்ந்து கொண்டு உட்புகுந்து வீரபாண்டியனை கொன்றார்கள். நந்தினியின் அழகைக் கண்டு மோகித்து பழுவேட்டரையர் அவளை சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டார். இது 3 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. பிறகு ஆழ்வார்க்கடியான் நந்தினியை பார்க்கவே முடியவில்லை. அன்று முதல் ஒரு தடவையேனும் நந்தினியை தனியே சந்தித்து பேசவும் அவள் விரும்பினால் அவளை விடுதலை செய்து கொண்டு போகவும் ஆழ்வார்க்கடியான் முயன்று கொண்டிருக்கிறான். இதுவரையில் அம்முயற்சியில் வெற்றி பெறவில்லை. இந்த வரலாற்றை கேட்ட வந்தியத்தேவனுடைய உள்ளம் உருகிவிட்டது. கடம்பூர் மாளிகையில் பழக்கில் இருந்தது நந்தினி இல்லை என்றும் இளவரசன் மதுராந்தகன் என்றும் ஆழ்வார்க்கடியானிடம் சொல்லிவிடலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். பிறகு ஏதோ ஒன்று மனத்தில் தடை செய்தது. ஒருவேளை இந்த கதை முழுதும் ஆழ்வார்க்கடியானின் கற்பனையோ என்று தோன்றியது. ஆகையால் கடம்பூர் மாளிகையில் தான் அறிந்து கொண்ட ரகசியத்தை சொல்லவில்லை. அப்போது சற்று தூரத்தில்
கடம்பூர் வீரன் குதிரையுடன் வந்து கொண்டிருந்தான். குடந்தையில் இருந்து புறப்பட்ட வல்லவரையன் முதலில் அரிசிலாற்றங்கரையை நோக்கி சென்றான். குடந்தை நகரில் இருந்து தஞ்சாவூர் செல்வோர் அந்த காலத்தில் அரிசலாற்றங்கரையோடாவது காவிரிக்கரையின் மேலாவது சென்று திருவையாற்றை அடைவார்கள். அங்கிருந்து தெற்கே திரும்பி தஞ்சாவூர் போவார்கள். வழியில் உள்ள குடமுருட்டி, வெட்டாறு, வெண்ணாறு, வடவாறு நதிகளை தாண்ட அங்கேதான் வசதியான துறைகள் இருந்தன. சிறிது தூரம் ஆற்றங்கரையோடு சென்றதும் பெண்களின் கைவளை குழுங்கும் சத்தமும் கலகலவென்று சிரிக்கும் ஒளியும் கேட்டன. அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் அரசில் ஆற்றங்கரையில் அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்கள் மறைத்துக் கொண்டிருந்தன. எங்கிருந்து அப்பெண்களின் குரல் வழி வருகிறது என்று கண்டுபிடிக்க வந்தியத்தேவன் ஆற்றங்கரை ஓரத்தை உற்று பார்த்து கொண்டே சென்றான். திடீரென்று, ஐயோ ஐயோ, முதலை முதலை, பயமாயிருக்கிறதே என்று அபாய குரலையும் கேட்டான். குரல் வந்த திசையை நோக்கி குதிரையை தட்டிவிட்டான். அந்த பெண்கள் இருந்த இடம் இரு மரங்களின் இடைவெளி வழியாக அவனுக்கு தெரிந்தது. அவர்களில் பலருடைய முகங்களில் பீதி குடிக்கொண்டிருந்தது. ஓர் அடர்ந்த நிழல் தரும் பெரிய மரத்தின் அடியில் வேரோடு வேறாக பாதி தரையிலும் பாதி தண்ணீரிலுமாக ஒரு பயங்கரமான முதலை வாயை பிளந்து கொண்டிருந்தது. முதலை எவ்வளவு பயங்கரமான பிராணி என்பதையும் கேட்டிருந்தான். ஆகவே இந்த முதலையை பார்த்ததும் அவன் உள்ளம் கலங்கி உடல் பதறிப்போனான். ஏனெனில் அந்த முதலை சற்று முன் கலகலவென்று சிரித்துக் கொண்டிருந்த பெண்களுக்கு வெகு சமீபத்தில் இருந்தது. வாயை பிளந்து கொண்டு கோரமான பற்களை காட்டிக்கொண்டு பயங்கர வடிவத்துடன் இருந்தது முதலை. இன்னும் ஒரு பாய்ச்சல் பாய வேண்டியதுதான், அந்த பெண்களின் கதி அதோ கதியாகிவிடும். அந்த பெண்களோ பின்னால் அடர்த்தியாயிருந்த மரங்களினால் தப்பி ஓடுவதற்கு முடியாத நிலையில் இருந்தார்கள். வந்தியத்தேவனுடைய உள்ளம் எவ்வளவு குழம்பி இருந்தாலும் அவன் உறுதி அணுவளவும் குன்றவில்லை. தான் செய்ய வேண்டியது என்னவென்பதையும் பற்றியும் அவன் ஒரு கணத்துக்கு மேல் சிந்திக்கவில்லை. கையில் இருந்த வேலை குறி பார்த்து ஒரே வீசாக வீசி எறிந்தான். வேல் முதலையின் கெட்டியான முதுகில் பாய்ந்து சிறிது உள்ளேயும் சென்று செங்குத்தாக நின்றது. உடனே உடைவாளை உருவிக்கொண்டு முதலையை ஒரேயடியாக வேலை தீர்த்து விடுவது என்ற உறுதியுடன் பாய்ந்து ஓடி வந்தான். முன்போலவே அந்த சமயத்தில் அப்பெண்கள் கலகென்று சிரிக்கும் சத்தம் கேட்டது. வந்தியத்தேவன் காதுக்கு அது நாராசமாயிருந்தது. இத்தகைய அபாயகரமான வேளையில் எதற்காக அவர்கள் சிரிக்கிறார்கள்? பாய்ந்து ஓடி வந்தவன் ஒரு கணம் திகைத்து நின்றான். அப்பெண்களின் முகங்களை பார்த்தான். பயமோ பீதியோ அம்முகங்களில் அவன் காணவில்லை. அதற்கு மாறாக பரிகாச சிரிப்பின் அறிகுறிகளையே கண்டான். சற்று முன் ஐயோ ஐயோ என்று கத்தியவர்கள் அவர்கள்தான் என்றே நம்ப முடியவில்லை. அவர்களில் ஒருத்தி கம்பீரமான இனிய குரலில், பெண்களே சும்மா இருங்கள், எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று அதட்டும் குரலில் கூறியது கனவில் கேட்பது போல அவன் காதில் விழுந்தது. முதலை எண்டை பாய்ந்து சென்றவன் வாளில் ஓங்கிய வண்ணம் தயங்கி நின்றான். முதலையை உற்று பார்த்தான். அந்த பெண்களின் முகங்களையும் இன்னொரு தடவை உற்று பார்த்தான். அவன் உள்ளத்தை வெட்டி மறுகச் செய்த, உடலை குன்றச் செய்த ஒரு சந்தேகம் உதித்தது. இதற்குள்ளாக அந்த பெண்மணி மற்றவர்களை பிரிந்து முன்னால் வந்தாள். முதலைக்கு எதிர்புறத்தில் அதை காப்பாற்றுகிறவளை போல் நின்றாள். ஐயா, தங்களுக்கு மிக்க வந்தனம். தாங்கள் வீணில் சிரமப்பட வேண்டாம் என்றாள் அருள்மொழிவர்மர். இளங்கோ அருள்மொழிவர்மர் தென்திசை சோழ சன்னியத்தின் மாதண்ட நாயகர் ஆனார். இலங்கைக்கும் போனார். அங்கே படைத்தலைமை வகித்து சில காலம் போர் நடத்தினார். ஆனால் போர் எளிதில் முடிகிறதா இல்லை. அவர் போர் நடத்திய முறைக்கும் மற்றவர்களின் போர் முறைக்கும் வித்தியாசம் இருந்தது. தாய்நாட்டிலிருந்து அவர் வேண்டியபடி எல்லாம் தளவாடங்களும் சாமக்கிரியைகளும் சரியாக வந்து சேரவில்லை. ஆகையால் இடையில் ஒரு தடவை தாய்நாட்டுக்கு வந்திருந்தார். தந்தையிடம் சொல்லி தம் விருப்பத்தின்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டார். மறுபடியும் ஈழத்துக்கு செல்ல ஆயத்தமானார். அருமை தம்பியை போர்முகத்துக்கு அனுப்புவதற்கு குந்தவை தேவி பழையாறையின் பிரதான மாளிகையில் மங்கள நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தார். அருள்மொழி தேவர் புறப்பட்ட போது அரண்மனை முற்றத்தில் வெற்றி முரசுகள் முழங்கின. சங்கங்கள் ஆர்ப்பரித்தன. சிறுபறைகள் மொழித்தன. வாழ்த்து கோஷங்கள் வானை அளாவின.
சோழ குலத்து தாய்மார்கள் அனைவரும் அரண்மனையின் செல்ல குழந்தைக்கு ஆசை கூறி நெற்றியில் மந்திரித்த திருநீற்றை இற்று திருஷ்டி கழித்து வழி அனுப்பினார்கள். அரண்மனை வாசலின் முகப்பில் அருள்மொழிவர்மர் வீதி வாசற்படியில் இறங்க வேண்டிய இடத்தில் முந்தவை தேவியின் தோழி பெண்கள் கைகளில் தீபமேற்றிய தங்கத்தட்டுக்களை ஏந்தி கொண்டு நின்றார்கள். தோழி பெண்கள் என்றால் சாமானியப்பட்டவர்களா? தென்னாட்டில் உள்ள புகழ்பெற்ற சிற்றரசர்களின் குடும்பங்களை சேர்ந்தவர்கள். பழையாறை அரண்மனையில் செம்பியன் மாதேவிக்கு பணிவிடை செய்வதையும் குந்தவை பிராட்டிக்கு தோழியாக இருப்பதையும் பெற்ற பாக்கியமாக கருதி வந்தவர்கள். அவர்களிலே கொடும்பாளூர் சிறிய வேளாணின் புதல்வி வானதியும் இருந்தார். இளவரசர் சற்று தூரத்தில் வருவதை பார்த்ததும் அந்த பெண்கள் எல்லாருமே மனக்கிளர்ச்சி அடைந்தார்கள். இளவரசர் அருகில் வந்ததும் கையில் ஏந்திய தட்டுக்களை சுற்றி ஆளாத்தி எடுத்தார்கள். அப்போது வானதியின் மேனி முழுதும் திடீரென்று நடுங்கிற்று. கையில் இருந்த தட்டு தவறி கீழே விழுந்தது. தனா என்ற சத்தத்தை உண்டாக்கியது. அடடா, இது என்ன அவசகுணம் என்ற எண்ணம் எல்லாருடைய மனத்திலும் உண்டாயிற்று. ஆனால் தட்டு கீழே விழுந்த பிறகும் திரி மட்டும் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அனைவரும் நிம்மதி அடைந்தார்கள். இது மிக நல்ல சகுனம் என்றே முதியவர்கள் உறுதி கூறினார்கள். எவ்வித காரணமும் இன்றி பீதியும் கலக்கமும் அடைந்து தட்டை நழுவவிட்ட பெண்ணை பார்த்து புன்னகை புரிந்துவிட்டு இளங்கோ அருள்மொழிவர்மர் மேலே சென்றார். அவர் அப்பால் சென்றதும் வானதியும் மயக்கமடைந்து கீழே சுருண்டு விழுந்து விட்டாள். ஆஹா, இப்பேற்பட்ட தவறு செய்து விட்டோமே என்ற எண்ணமே வானதியை அவ்வாறு மூர்ச்சையடைந்து விழும்படி செய்து விட்டது. குந்தவையின் கட்டளையின் பேரில் அவளை மற்ற பெண்கள் தூக்கிச் சென்று ஓர் அறையில் மேடையில் கிடத்தினார்கள். குந்தவை பிராட்டி நம் சகோதரர் புறப்படுவதை பார்ப்பதற்கு கூட இல்லாமல் உள்ளே சென்று வானதிக்கு மூச்சை தெளிக்க முயன்றாள். வாசலில் நின்றபடியே வானதி சுருண்டு விழுந்ததை பார்த்துவிட்ட அருள்மொழிவர்மர் தாம் குதிரை மீது ஏறுவதற்கு முன்னால் விழுந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கிறது, மயக்கம் தெளிந்ததா என்று விசாரித்து வர ஆள் அனுப்பினார். விசாரிக்க வந்தவனிடம் குந்தவை தேவி இளவரசரை இங்கே சிறிது வந்து பார்த்துவிட்டு போகச் சொல்லு என்று திருப்பிச் சொல்லி அனுப்பினாள். தமக்கையின் சொல்லை என்றும் தட்டி அறியாத இளவரசர் அவ்விதமே மீண்டும் அரண்மனைக்குள் வந்தார். வானதியை தம் தமக்கை மார்பின் மீது சாத்திக் கொண்டு மூச்சை தெளிவிக்க முயன்று கொண்டிருந்த காட்சி அவருடைய மனத்தை உருக்கியது. அக்கா, இந்த பெண் யார்? இவள் பெயர் என்ன என்று இளங்கோ கேட்டார். கொடும்பாளூர் சிறிய வேளாரின் மகள். இவள் பெயர் வானதி. கொஞ்சம் பயந்த சுபாவமுடையவள் என்றாள் குந்தவை. ஆஹா, இப்போது இவள் மூச்சையாகி விழுந்ததின் காரணம் தெரிந்தது. இந்த பெண்ணின் தந்தைதானே இலங்கை சென்று மீண்டும் வராமல் போர்க்களத்தில் மாண்டார். அதை நினைத்துக் கொண்டால் போலிருக்கிறது என்றார் இளவரசர். இருக்கலாம், ஆனால் இவளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நான் பார்த்துக் கொள்கிறேன். இலங்கை சென்று விரைவில் வெற்றி வீரனாக திரும்பி வா. அடிக்கடி எனக்கு செய்தி அனுப்பிக் கொண்டீர் என்றாள் இளைய பிராட்டி. ஆகட்டும், இங்கே ஏதாவது விசேஷம் நிகழ்ந்தாலும் எனக்கு செய்தி அனுப்புங்கள் என்றார் இளங்கோ. இச்சமயத்தில் இளவரசரின் இனிய குரலின் மகிமையினால் தானோ என்னவோ வானதிக்கு மூச்சை தெளிந்து நினைவு வர தொடங்கியது. அவளுடைய கண்கள் முதலில் லேசாக திறந்தன. எதிரில் இளவரசரை பார்த்ததும் கண்கள் அகன்று விரிந்தன. பின்னர் முகமும் மலர்ந்தது. அவளது பவள செவ்வாயில் தோன்றிய புன்னகையினால் கன்னங்கள் குளிர்ந்தன. உணர்வு வந்ததும் நாணமும் கூடவே வந்தது. சட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். பின்னால் திரும்பி பார்த்தாள். தன்னை இளைய பிராட்டி தாங்கிக் கொண்டிருப்பதை தெரிந்து கொண்டு வெட்கினாள். நடந்ததெல்லாம் ஒரு கணத்தில் நினைவு வந்தது. அக்கா, இந்த மாதிரி செய்து விட்டேனே என்று கண்களில் நீர்மல்க கூறினாள். இதற்கு குந்தவை மறுமொழி சொல்வதற்குள் இளவரசர், அதற்காக நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வானதி. தவறுவது யாருக்கும் நேரிடுகிறது தான். மேலும் உனக்கு அவ்விதம் நேர்வதற்கு முக்கிய காரணமும் இருக்கிறது. அதை தான் இளைய பிராட்டியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றார். வானதிக்கு தான் காண்பது உண்மையா கேட்பது மெய்யா என்ற சந்தேகமே வந்துவிட்டது. பெண்களை சாதாரணமாக ஏறிட்டு பார்க்காமலே போகும் வழக்கமுடைய இளவரசரா என்னுடன் பேசுகிறார்? எனக்கு ஆறுதல் மொழி கூறி தேற்றுகிறார். என் பாக்கியத்தை என்னவென்று சொல்வது? ஆஹா, உடம்பு புல்லரிக்கிறதே. மறுபடியும் மயக்கம் வந்துவிடும் போலிருக்கிறதே. இளவரசர், அக்கா, சேனைகள் காத்திருக்கின்றன. நான் போய் வருகிறேன். நீங்கள் எனக்கு செய்தி அனுப்பும் போது இந்த பெண்ணுக்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்றும் சொல்லி அனுப்புங்கள். தாய் தகப்பன் இல்லாத இளம் பெண்ணை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பிச் சென்றார். அன்று முதல் குந்தவை பிராட்டி வானதியிடம் தனி அன்பு காட்டத் தொடங்கினாள். இணை பிரியாமல் தன்னுடனேயே வைத்துக் கொண்டாள்.
எங்கே போனாலும் அவளை தவறாமல் கூட அழைத்துச் சென்றார். அரண்மனை நந்தவனத்துக்கு வானதியை அடிக்கடி அழைத்துச் சென்று குந்தவை தேவி அவளிடம் அந்தரங்கம் பேசினாள். தன் இளைய சகோதரனுடைய வருங்கால மேன்மையை குறித்து தன் கண்டு வந்த கனவுகளை எல்லாம் அவளிடம் சொன்னார். அதையெல்லாம் வானதியும் சிரத்தையும் கேட்டாள். மேலே கூறிய நிகழ்ச்சிக்கு பிறகு வானதி இன்னும் நாலைந்து தடவை உணர்வு இழந்து மூச்சை அடைந்தார். அப்போதெல்லாம் குந்தவை பிராட்டி அவளுக்கு தக்க சிகிச்சை செய்து திரும்ப உணர்வு வருவித்தார். மூச்சை தெளியும் போது வானதி விம்மி விம்மி அழுது கொண்டே எழுந்திருப்பார். குந்தவை அவளை கட்டிக்கொண்டு உச்சி மோந்து ஆறுதல் கூறுவாள். அச்சங்கரை முதலை ஒப்புமை இல்லாத தன் சகோதரன் அருள்மொழிவர்மனுக்கு தகுந்த மணமகள் வானதிதான் என்று குந்தவை தீர்மானித்திருந்தாள். ஆனால் வானதியிடம் ஒரே ஒரு குறை இருந்தது. அது அவளுடைய பயந்த சுபாவம்தான். வீராதி வீரனை மணக்கப் போகிறவள் இப்படி பயங்கொல்லியாயிருக்கலாமா? அவளுடைய பயந்த சுபாவத்தை மாற்றி அவளை வீரமுள்ள வீர மங்கையாக வேண்டுமென்று குந்தவை விரும்பினாள். அதற்காகவே இந்த பொம்மை முதலை விளையாட்டை ஏற்படுத்தி இருந்தாள். ஆனால் அந்த சோதனையில் கொடும்பாலூர் குமாரி வெற்றியுடன் தேறிவிட்டாள். குந்தவை தேவியும் வானதியும் அன்னப்படையில் ஏறிக்கொண்டார்கள். படகு சிறிது தூரம் சென்றது. ஆற்றங்கரையின் இருபுறமும் மரமடர்ந்த ஓரிடத்தில் படகை நிறுத்திவிட்டு குந்தவையும் அவளுடைய தோழிகளும் நீரில் இறங்கி விளையாடுவது வழக்கம். அந்த இடத்துக்கே இன்றும் போய் அவர்கள் இறங்கினார்கள். எல்லாரும் இறங்கியானதும் அப்பெண்களில் ஒருத்தி ஐயோ முதலை என்று கூவினாள். அவர்கள் எந்த பெரிய மரத்தின் அடியில் இறங்கினார்களோ அந்த மரத்துக்கு மறுபக்கத்தை அப்பெண் சுட்டி காட்டிக்கொண்டே முதலை முதலை என்று அலறினாள். உடனே எல்லா பெண்களும் சேர்ந்து ஐயோ முதலை பயமாயிருக்கிறதே என்றெல்லாம் கூச்சலிட்டுக் கொண்டு ஓடினார்கள். ஆனால் பயந்த சுபாவமுள்ள வானதி மட்டும் அச்சமயம் சிறிதும் பயப்படவில்லை. இறந்த வாயுள்ள பயங்கர முதலையை திடீரென்று சமீபத்தில் கண்டும் அவள் பீதி அடைந்து விடவில்லை. மற்றவர்கள் எல்லாரும் குந்தவை தேவி கூறியிருந்தபடி மிகவும் பயந்தது போல் பாசாங்கு செய்தும் வானதி பயப்படவில்லை. அக்கா, முதலைக்கு தண்ணீரில் இருக்கும் போதுதான் பலமெல்லாம். கரையில் கிடக்கும் போது அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர்களை பயப்படாதிருக்க சொல்லுங்கள் என்றாள் கொடும்பாலூர் குமரி. அடி பொல்லாத கள்ளி, இது நிஜ முதலை அல்ல, பொம்மை முதலை என்பது உனக்கு முன்னாலே தெரியும் போல் இருக்கிறது. யாரோ உனக்கு சொல்லியிருக்க வேண்டும் என்று மற்ற பெண்கள் கூறினார்கள். நிஜ முதலையாயிருந்தால் கூட எனக்கு பயம் கிடையாது. பள்ளி கரப்பான் பூச்சிகளை கண்டால்தான் எனக்கு பயம் என்றாள் வானதி. இந்த சமயத்திலேதான் அப்பெண்களை பயங்கரமான முதலை வாயிலிருந்து காப்பாற்றுவதற்கு வந்தியத்தேவன் வந்து சேர்ந்தான். குதிரை மேலிருந்து ஒரே குதியை குதித்து ஓடி வந்து வேலையும் வீசினான். முதலைக்கு முன்புறத்தில் வந்து நின்று அந்த கம்பீர தோற்றமுடைய மங்கை பேசியது கேட்ட வல்லவரையனுக்கு உடம்பு புல்லரித்தது. அடடா, இது என்ன இனிமையான குரல்! இவள் பேசும் மொழிகளை கேட்டு என் நெஞ்சு ஏன் இப்படி பொங்குகிறது? தொண்டை ஏன் விக்கிக் கொள்கிறது? குழலும் வீணையும் மத்தளமும் போர்முரசும் கூட இப்படி என்னை கழிவெறி கொள்ள செய்ததில்லையே. இப்படி என்னை குலுக்கி போட்டதில்லையே. இந்த மங்கையின் பேச்சில் குறுக்கிட்டு ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் ஏன் என்னால் முடியவில்லை? ஏன் நாக்கு மேலனத்தில் இப்படி ஒட்டிக்கொள்கிறது? ஏன் இப்படி காற்றோட்டம் அடியோடு நின்று போயிருக்கிறது? ஏன் இந்த அரிசிலாற்றின் வெள்ளம் ஓடாமல் நின்றிருக்கிறது? அப்புறம் இந்த முதலை, இது ஏன் இப்படி சும்மா கிடைக்கிறது? வந்தியத்தேவனுடைய உள்ளம் இவ்வாறு தத்தளிக்கையில் அந்த மங்கையின் குரல் மேலும் கனவில் கேட்பது போல கேட்டது. எங்களை காப்பாற்றுவதற்காக எண்ணிக்கொண்டு தான் இந்த காரியம் செய்தீர்கள். முதலையின் மேல் வேலை எறிந்தீர்கள். இவ்வளவு வேகமாகவும் குறித்தவராமலும் வேல் எறியக்கூடிய வீரர்களை காண்பது அரிது. மரத்தடியில் ஒதுங்கி நின்று கேட்டுக்கொண்டிருந்த பெண்கள் இப்போது மறுபடியும் களீர் என்று சிரித்தார்கள். அச்சிரிப்பினால் வந்தியத்தேவனுடைய மோகக்கனவு கலைந்தது. அந்த மங்கையின் பேச்சாகிய மாய மந்திர தலை படீர் என்று அறுபட்டது. முதலையை இன்னொரு தடவை உற்று பார்த்தான். எதிரே இருந்த பெண்ணை சற்றும் பொருட்படுத்தாமல் விலகி சென்று முதலையின் சபீபம் அடைந்தான். அதன் முதுகில் பாய்ந்திருந்த தன் வேலை அசைத்து எடுத்தான். வேல் குத்தியிருந்த துவாரத்தின் வழியாக ரத்தம் பீரிட்டு கொண்டு வரவில்லை. கொஞ்சம் வாழைநாரும் பஞ்சும் வெளிவந்தன. மறுபடியும் அந்த துஷ்ட பெண்கள் சிரித்தார்கள். இம்முறை
கெக்களி குட்டி பலமாக சிரித்தார்கள். வல்லவரையனுடைய உள்ளமும் உடலும் குஞ்சி போயின. அங்கு நின்று சிரித்தவர்கள் மட்டும் ஆண் மக்களாயிருந்திருந்தால் அங்கேயே ஒரு போர்க்களம் ஏற்பட்டிருக்கும். சிரிக்க துணிந்தவர்கள் அக்கணமே உயிரை இழந்திருப்பார்கள். அரசில் ஆற்றின் செந்நீர் பிரிவாகத்துடன் அவர்களுடைய இரத்தமும் கலந்து ஓடியிருக்கும். ஆனால் இவர்கள் பெண்கள், இவர்களை என்ன செய்ய முடியும்? இவர்களை விட்டு ஓடி போவது ஒன்றுதான் செய்யக்கூடிய காரியம். தன் உள்ளத்தை நிலைக்குலைய செய்த மங்கையின் முகத்தை கூட ஏறிட்டு பார்க்காமல் வந்தியத்தேவன் பாய்ந்து ஓடி நதிக்கரை மீது ஏறினான். அங்கே நின்றிருந்த அவனுடைய குதிரையும் அச்சமயம் ஒரு கனைப்பு கனைத்தது. குதிரையும் கூட அப்பெண்களுடன் சேர்ந்து தன்னை பார்த்து சிரிப்பதாக வந்தியத்தேவனுக்கு தோன்றியது. எனவே தன் கோபத்தை எல்லாம் அக்குதிரையின் பேரில் காட்டினான். அதன் மேல் பாய்ந்து ஏறி உட்கார்ந்து தலைக்கயிற்றினால் சுளீர் சுளீர் என்று இரண்டு அடி கொடுத்தான். அந்த ரோஷமுள்ள குதிரை நதிக்கரை சாலையின் வழியாக பீத்துக் கொண்டு பாய்ந்தோடியது. சிறிது நேரம் வரையில் குந்தவை பிராட்டி குதிரை போன திசையை பார்த்து கொண்டிருந்தாள். குதிரை கிளப்பிய புழுதி அடங்கும் வரையில் பார்த்து கொண்டு நின்றாள். பின்னர் தோழி பெண்களை திரும்பி பார்த்து, பெண்களா, உங்களுக்கு மட்டும் மரியாதை இன்னும் தெரியவில்லை. நீங்கள் அப்படி சிரித்திருக்க கூடாது. சோழ நாட்டு பெண்களை பற்றி அந்த வாலிபன் என்ன எண்ணிக்கொண்டு போவான் என்று சொன்னாள். இடும்பன்காரி. வந்தியத்தேவன் குதிரை ஏறி குடந்தை நகர் நோக்கி சென்றதும் திருமலை அவன் போன திசையை பார்த்து கொண்டே தனக்குள் சொல்லிக் கொண்டான். இந்த வாலிபன் மிக பொல்லாதவனாயிருக்கிறான். நாம் தட்டியில் நுழைந்தால் இவன் கோலத்தில் நுழைகிறான். இவன் உண்மையில் யாருடைய ஆள், எதற்காக எங்கே போகிறான் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடம்பூர் மாளிகையில் நடந்த சதி கூட்டத்தில் இவன் கலந்து கொண்டானா என்றும் தெரியவில்லை. என்ன சுவாமி, அரச மரத்தோடு பேசுறீங்களா? உங்களுக்கு நீங்களே பேசுகிறீங்களா என்று குரலை கேட்டு திருமலையப்பன் திரும்பி பார்த்தான். கடம்பூரிலிருந்து வந்த வந்தியத்தேவனுக்கு குதிரை பிடித்து கொண்டு வந்த பணியால் பக்கத்தில் நின்றான். உன் பெயர் என்ன அப்பனே? என் பெயர் இடுமன்காரி சுவாமி என்று இழுத்தார் போல் சொன்னான். ஓ, இடுமன்காரியா? எப்போதோ கேட்ட ஞாபகமாயிருக்கிறதே. இடுமன்காரி அப்போது ஒரு விசித்திரமான காரியம் செய்தார். தன்னுடைய விரித்த கைகள் இரண்டையும் ஒன்றின் மேல் ஒன்றை குப்புறுத்தி வைத்துக் கொண்டு இரு ஓரத்து கட்டை விரல்களையும் ஆட்டினான். ஆட்டிக்கொண்டே திருமலையப்பரின் முகத்தை பார்த்தான். அப்பனே, இது என்ன சமிஞ்ஞை? எனக்கு விளங்கவில்லையே என்றான் திருமலை. அப்போது இடுமன்காரியின் கரிய முகம் மேலும் சிறிது கருத்தது. கண் புருவங்கள் நெறிந்தன. நானா, நான் ஒன்றும் சமிஞ்ஞை செய்யவில்லையே என்றான். அப்பனே, நீ எங்க போக போகிறாய்? திரும்பி கொள்ளிடத்தை தாண்டி கடம்பூருக்குத்தான் போகிறேன். இல்லாவிட்டால் எஜமானர் என் கண்ணை பிடுங்கிவிட மாட்டாரா? அப்படியானால் உடனே திரும்பு, அதோ படகு புறப்பட போகிறது. இடுமன்காரி திரும்பி பார்த்தபோது ஆழ்வார்க்கடியான் கூறியது உண்மை என்று தெரிந்தது. படகு புறப்படும் தருவாயில் இருந்தது. சரி சாமி, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு படகுத்துறையை நோக்கி விரைந்து சென்றான் இடுமன்காரி. பாதி வழியில் ஒரு தடவை திரும்பி பார்த்தான். அதற்குள் ஆழ்வார்க்கடியான் ஒரு விந்தையான காரியம் செய்திருந்தான். மலமளவென்று அந்த அரச மரத்தின் மீது பாய்ந்து ஏறி கிளைகள் அடர்ந்திருக்கும் இடத்துக்கு போய்விட்டான். ஆகையால் இடுமன்காரியின் கண்ணோட்டத்தில் அவன் விழவில்லை. இடுமன்காரி நதியின் பரிசில் துறையை அடைந்தான். படகொட்டிகளில் ஒருவன் அக்கரைக்கு வருகிறாயா அப்பா என்று கேட்டான். இல்லை, அடுத்த படகில் வரப்போகிறேன், நீ போ என்றான் இடுமன்காரி. அடே, இவ்வளவுதானா? நீ வருகிற வேகத்தை பார்த்துவிட்டு அல்லவா படகை நிறுத்தினேன் என்று சொல்லி ஓடக்காரன் கோல் போட்டு ஓடத்தை நதியில் செலுத்தினான். இதற்குள் அரச மரத்தின் நடுமத்தி வரையில் ஏறி நன்றாக மறைந்து உட்கார்ந்து கொண்ட திருமலை, ஓஹோ, நான் நினைத்தது சரியாக போயிற்று. இவன் படகில் ஏறவில்லை, திரும்பித்தான் வரப்போகிறான். வந்த பிறகு எந்த பக்கம் போகிறான் என்று பார்க்க வேண்டும். இவனுடைய கைகள் மச்சகஸ்த முத்திரை காட்டியதை நான் நன்றாக பார்த்தேன். அதன் பொருள் என்ன? மீன், மீன், மீன் சின்னம் எதை குறிக்கிறது? ஆ, மீன் பாண்டியனுடைய கொடியில் பொறித்ததல்லவா? ஒருவேளை, ஆஹா, அப்படியும் இருக்குமோ? பார்க்கலாம், சிறிது பொறுமையுடனே இருந்து பார்க்கலாம். பொறுத்தவர் பூமி ஆழ்வார், பொங்கியவர் காடாழ்வார். ஆனால் இந்த காலத்தில் பூமி ஆழ்வதை காட்டிலும் காடு ஆழ்வதே மேலானது என்று தோன்றுகிறது. ஆனாலும் பொறுத்து பார்க்கலாம்.
இவ்விதம் திருமலை சொல்லிக் கொண்டிருந்தான். விரைவில் அவன் எதிர்பார்த்தபடியே நடந்தது. படகு இடும்பன்காரியை ஏற்றி கொள்ளாமலே சென்றது. இடும்பன்காரி நதிக்கரையில் இருந்தபடி அரச மரத்தடியை உற்று உற்று பார்த்தான். பிறகு நாலா திசைகளிலும் துளாவி பார்த்தான். ஆழ்வார்க்கடியான் எங்கும் இல்லை என்பதை நன்கு தெரிந்து கொண்டு திரும்பி அதே அரச மரத்தடிக்கு வந்து சேர்ந்தான். இன்னும் ஒரு தடவை சுற்றுமுற்றும் நன்றாய் பார்த்துவிட்டு அந்த மரத்தடியிலேயே உட்கார்ந்து கொண்டான். எதையோ அல்லது யாரையோ எதிர்பார்ப்பவன் போல் அவனுடைய கண்கள் நாலாபுரமும் சிலன்று நோக்கிக் கொண்டிருந்தன. ஆனால் மரத்தின் மேலே மட்டும் அவன் அண்ணாந்து பார்க்கவில்லை. பார்த்திருந்தாலும் திருமலை நன்றாக தம் திருமேனியை மறைத்துக் கொண்டிருந்தபடியால் மரத்தின் மேல் அவன் உட்கார்ந்திருப்பது இடுமன்காரிக்கு தெரிந்திராது. சுமார் ஒரு நாளிகை நேரம் இவ்விதம் சென்றது. திருமலைக்கு கால்கள் மரத்து போக தொடங்கின. இனி வெகு நேரம் மரத்தின் மேல் இருக்க முடியாது என்று தோன்றியது. இடும்பனோ மரத்தடியிலிருந்து எழுந்திருக்கும் வழியாக தோன்றவில்லை. தப்பித்து போவது எப்படி? எவ்வளவு ஜாக்கிரதையாக மரத்தின் மறுபக்கத்தில் இறங்கினாலும் ஏதாவது சத்தம் கேளாமல் இராது. கேட்டால் இடுமன்காரி உடனே பார்த்து விடுவான். அவனோ இடுப்பில் ஒரு கூரிய கொடுவாளை செருக்கிக் கொண்டிருந்தான். அதை தன் பேரில் அவன் பிரகிக்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? இவ்விதம் திருமலை எண்ணிய சமயத்தில் அவனுடைய சோதனை முடிவடையும் என தோன்றியது. ஓர் ஆள் தென்மேற்கிலிருந்து குழந்தை சாலை வழியாக வந்து கொண்டிருந்தான். அவனுக்காகத்தான் இடுமன்காரி இத்தனை நேரமாய் காத்திருந்தான் என்று திருமலையின் உள்ளுணர்ச்சி கூறியது. புது ஆள் வந்ததை பார்த்ததும் அரச மரத்தடியில் உட்கார்ந்திருந்த இடுமன் எழுந்து நின்றான். வந்தவன் முன்னால் இடுமன் செய்த சமிஞ்சையே செய்தான். அதாவது ஒரு விரித்த புறங்கையின் மேல் இன்னொரு விரித்த கையை வைத்து இரண்டு கட்டை விரல்களை ஆட்டி மச்சர் சமிஞ்சை பிடித்து காட்டினான். அதை பார்த்த இடுமனும் அதே மாதிரி செய்து காட்டினான். உன் பெயர் என்ன என்று வந்தவன் கேட்டான். என் பெயர் இடுமன்காரி. உங்கள் பெயர்? சோமன் சாம்பவன். உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நானும் உன்னை தேடிக்கொண்டுதான் வந்தேன். நாம் எந்த திசையில் போக வேண்டும்? மேற்கு திசையில் தான். எவ்விடத்துக்கு? பகைவனின் பள்ளிப்படைக்கு. திருப்புறம்பயம் அருகில். இறைந்து பேசாதே, யார் காதிலாவது விழப்போகிறது என்று சொல்லி சோமன் சாம்பவன் நாளா பக்கமும் பார்த்தான். இங்கே ஒருவரும் இல்லை. முன்னாலேயே நான் பார்த்து விட்டேன். பக்கத்தில் அங்கும் எங்கும் ஒளிந்திருக்கவும் இடமில்லையே. கிடையவே கிடையாது. அப்படியானால் புறப்படு. எனக்கு அவ்வளவு நன்றாக வழி தெரியாது. நீ முன்னால் போ, நான் சற்று பின்னால் வருகிறேன். அடிக்கடி நின்று நான் பின்னால் வருகிறேனா என்று பார்த்து போ. ஆகட்டும், வழி நல்ல வழியல்ல. காடும் மேடும் உள்ளும் கள்ளுமாயிருக்கும். ஜாக்கிரதையாக பார்த்து நடந்து வர வேண்டும். சரி சரி, நீ புறப்பட்டு போ. காட்டு வழியா இருந்தாலும் யாராவது எதிர்பட்டால் மறைந்து கொள்ள வேண்டும். தெரிந்ததா? தெரிந்தது தெரிந்தது. இடுமன்காரி கொள்ளிடக்கரையோடு மேற்கு திசையை நோக்கி போனான். அவனுக்கு சற்று பின்னால் சோமன் சாம்பவனும் தொடர்ந்து சென்றான். இருவரும் கண்ணுக்கு மறையும் வரையில் ஆழ்வார்க்கடியான் மரத்தின் மேலேயே இருந்தான். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான். ஆஹா, காலம் கொள்ளாத காலம். எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. ஏதோ ஒரு பெரிய மர்மமான காரியத்தை தெரிந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இனி நம்முடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது விஷயத்தை அறிவது. கடம்பூர் மாளிகையில் அரைக்குறையாகத்தான் தெரிந்து கொள்ள முடிந்தது. இங்கே அப்படி ஏமாந்து போகக்கூடாது. திருப்புறம்பயம் பள்ளிப்படை என்றால் அங்க மன்னன் பிரதிவீபதியின் பள்ளிப்படையைத்தான் சொல்லியிருக்க வேண்டும். அந்த பள்ளிப்படையை கட்டி 100 வருஷம் ஆகிறது. ஆகையால் பாழடைந்து கிடக்கிறது. சுற்றிலும் காடு மண்டி கிடக்கிறது. கிராமமோ சற்று தூரத்தில் இருக்கிறது. அங்கே எதற்காக இவர்கள் போகிறார்கள்? இந்த இரண்டு பேரும் மட்டும் பேச வேண்டிய விஷயமாயிருந்தால் இங்கேயே பேசிக் கொள்வார்கள். காட்டு வழியில் ஒரு காத தூரம் போக வேண்டியதில்லையே. ஆகையால் அங்கே இன்னும் சிலரும் வரப்போகிறார்கள் என்பது நிச்சயம். எதற்காக? பிரதிவீபதியின் பள்ளிப்படையை பகைவனின் பள்ளிப்படை என்று இவர்களில் ஒருவன் சொல்வானேன்? பிரதிவீபதி யாருக்கு பகைவன்? ஆஹா, நாம் நினைத்தது உண்மையாகும் போலிருக்கிறதே. எதற்கும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் கொள்ளிடக்கரையோடு போகிறார்கள். நாம் மண்ணிக்கரையோடு போகலாம். மண்ணிக்கரையில் காடு அதிக அடர்த்தியாயிருந்தாலும் பாதகமில்லை. காடு மேடும் முள்ளும் கல்லும் நமக்கு என்ன லட்சியம்? அவைதாம் நம்மை கண்டு பயப்பட வேண்டும். இவ்வாறு எண்ணிக்கொண்டும் வாயோடு முணுமுணுத்துக் கொண்டும் திருமலை அரச மரத்திலிருந்து இறங்கி சற்று தெற்கு நோக்கி போனான். மன்னியாறு வந்தது. அதன் கரையோடு மேற்கு நோக்கி நடையை கட்டினான்.
ஜன சஞ்சாரம் இல்லாத அடர்ந்த காடுகளின் வழியாக ஆழ்வார்க்கடியான் புகுந்து சென்று சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் திருப்புறம்பயம் பள்ளிப்படை கோயிலை அடைந்தான். பள்ளிப்படை கோயில் பழந்தமிழ் நாட்டில் போர்க்களத்தில் உயிர்த்துறந்த மகாவீரர்களின் ஞாபகமாக வீர கல் நட்டு கோயில் எடுப்பது மரபு. வெறும் கல் மட்டும் ஞாபகார்த்தமாக நாட்டியிருந்தால் நடுக்கர் கோயில் என்று வழங்குவார்கள். அத்துடன் ஏதேனும் ஒரு தெய்வத்தின் சிலையையும் ஸ்தாபித்து ஆலயமாக எழுப்பியிருந்தால் அது பள்ளிப்படை என்று வழங்கப்படும். குடந்தை நகருக்கு அரைக்காதம் வடமேற்கில் மன்னியாற்றுக்கும் வடகரையில் திருப்புறமயம் என்னும் கிராமத்துக்கருகில் ஒரு பள்ளிப்படை கோயில் இருந்தது. இது அந்த பிரதேசத்தில் நடந்த ஒரு மாபெரும் போரில் உயிர் நீத்த கங்க மன்னன் பிரதிவிபதியின் ஞாபகமாக எடுத்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திருப்புறமயம் சண்டை முக்கியம் வாய்ந்தது. பழையாறை சோழ மன்னர்களில் விஜயாலய சோழர் என்பவர் இணையில்லா வீரப்புகழ் பெற்றவர். இவர் பற்பல யுத்த களங்களில் முன்னணியில் நின்று போர் செய்து உடம்பில் 96 காயங்களை அடைந்தவர். விஜயாலய சோழர் முதுமை பிராயத்தை அடைந்த சமயத்தில் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் பகைமை முற்றி அடிக்கடி சண்டை நடந்து கொண்டிருந்தது. இந்த இரண்டு பேரரசர்களுக்குள் நடந்த சண்டைகள் பெரும்பாலும் சோழ நாட்டில் நடைபெற்றன. நடுவில் அகப்பட்டுக்களும் சோழ நாடு அவதிப்பட்டது. எனினும் இப்போர்களை விஜயாலய சோழர் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார். திருப்புறமயம் கிராமத்துக்கு அருகில் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இறுதியான பலப்பரீட்சை நடந்தது. இருதரப்பிலும் படைபலம் ஏறக்குறைய சமமாக இருந்தது. பல்லவ அபராஜிதவர்மனுக்கு துணையாக கங்க நாட்டு பிரதிவிபதி வந்திருந்தான். சோழரும் அபராஜிதவர்மனுடைய கட்சியில் சேர்ந்திருந்தார். பாண்டிய சன்னியத்துடன் பல்லவ சன்னியத்துடனும் ஒப்பிட்டால் சோழ சன்னியம் மிக சிறியதாகவே இருந்தது. எனினும் இம்முறை பாண்டியன் வெற்றி பெற்றால் சோழ வம்சம் அடியோடு நாசமாக நேரும். ஆகையால் பல்லவரின் மகா சன்னியத்தில் தன்னுடைய சிறு படையையும் சேர்த்திருந்தார். கங்கமன்னன் பிரதிவிபதி போரில் செயற்கரும் செயல்கள் பல புரிந்த பிறகு தன் புகழுடம்பை அப்போர்க்களத்தில் நிலைநாட்டிவிட்டு வீர சொர்க்கம் சென்றான். அத்தகைய வீரனுடைய ஞாபகார்த்தமாக அப்போர்க்களத்தில் வீரக்கல் நாட்டினார்கள். பிறகு பள்ளிப்படை கோயிலும் எடுத்தார்கள். கொடூரமான பயங்கர யுத்தம் நடந்த ரணகலம் சில காலம் புல்பூண்டுகள் முளையாமல் கிடந்தது. அந்த பக்கம் மக்கள் போவதே இல்லை. சிறிது காலத்துக்கு பிறகு அங்கே காடு மண்ட ஆரம்பித்தது. பள்ளிப்படை கோவிலை சுற்றி காடு அடர்ந்தது. புதர்களில் நரிகள் குடி புகுந்தன. இருண்ட மரக்கிளைகளில் ஆந்தைகளும் கொட்டான்களும் வாசம் செய்தன. நாளடைவில் அப்பள்ளிப்படை கோயிலுக்கு யாரும் போவதை நிறுத்திவிட்டார்கள். எனவே கோயிலும் நாளுக்கு நாள் தகர்ந்து போய் பாழடைந்து கிடந்தது. இத்தகைய பாழடைந்த பள்ளிப்படை கோயிலுக்கு இருட்டுகிற நேரத்தில் ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்தான். பள்ளிப்படை கோயில் மண்டபத்தின் மீது தாவி ஏறினான். மண்டபத்தின் மீது கவிந்திருந்த மரக்கிளையின் மறைவில் உட்கார்ந்து கொண்டான். நாலாபுரமும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் அடர்த்தியான இருளை கிழித்துக் கொண்டு பார்க்கும் சக்தியை பெற்றிருந்தன. அவனுடைய செவிகளும் அவ்வாறே மிக மெல்லிய இசையையும் கேட்கக்கூடிய கூர்மை பெற்றிருந்தன. ஆ, அதோ சிறிது வெளிச்சம் தெரிகிறது. சுழுந்து கொளுத்தி பிடித்துக் கொண்டு இரண்டு பேர் வருகிறார்கள். வந்தவர்கள் இருவரும் பள்ளிப்படையை தாண்டி கொண்டு சிறிது அப்பால் போனார்கள். அடர்ந்த காட்டுக்கு மத்தியில் சிறிது இடைவெளி இருந்த இடத்தில் நின்றார்கள். ஒருவன் உட்கார்ந்து கொண்டான். கையில் சுழுந்து வைத்திருந்தவன் சுற்றுமுற்றம் பார்த்து கொண்டிருந்தான். யாருடைய வரவையோ அவன் எதிர்பார்த்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. சற்று நேரத்துக்கெல்லாம் இன்னும் இரண்டு பேர் வந்தார்கள். முதலில் வந்தவர்களும் பின்னால் வந்தவர்களும் ஏதோ பேசிக் கொண்டார்கள். பிறகு இன்னும் இரண்டு பேர் வந்தார்கள். முன்னால் வந்தவர்களும் கடைசியில் வந்தவர்களும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். கடைசியாக வந்தவர்களில் ஒருவன் கையில் ஒரு பைப் கொண்டு வந்திருந்தான். அதை அவன் அவிழ்த்து அதனுள் இருந்தவற்றை கொட்டினான். சுழுந்து வெளிச்சத்தில் தங்க நாணயங்கள் பளபளவென்று ஒளிர்ந்தன. கொட்டிய மனிதன் பைத்தியம் பிடித்தவனை போல் சிரித்து, நண்பர்களே, சோழ நாட்டு பொக்கிஷத்தை கொண்டே சோழ ராஜ்யத்துக்கு உழைவைக்க போகிறோம். இது பெரிய வேடிக்கை அல்லவா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கலகலவென்று சிரித்தான். ரவிதாசரே, இறைச்சல் போட வேண்டாம், கொஞ்சம் மெதுவாக பேசலாம் என்றான் ஒருவன். பிறகு அவர்கள் மெல்ல பேச தொடங்கினார்கள். ஆழ்வார்க்கடியானுக்கு அவர்களுடைய பேச்சை கேட்டறியாமல் மண்டபத்தின் பேரில் உட்கார்ந்திருப்பது வீண் என்று தோன்றியது. மண்டபத்திலிருந்து இறங்கி கூட்டம் நடக்கும் இடத்திற்கு அருகில் நின்று ஒட்டு கேட்டே தீர வேண்டும். அதனால் விளையும் அபாயத்தையும் சமாளித்துக் கொள்ள வேண்டும்.
இவ்விதம் எண்ணி ஆழ்வார்க்கடியான் மண்டபத்திலிருந்து இறங்க முயன்ற போது மரக்கிளைகளில் அவன் உடம்பு உராய்ந்ததால் சலசலப்பு சத்தம் உண்டாயிற்று. பேசிக் கொண்டிருந்த மனிதர்களில் இருவர் சட்டென்று குதித்து எழுந்து யார் அங்கே என்று கர்ஜித்தார்கள். ஆழ்வார்க்கடியானுடைய இதய துடிப்பு சிறிது நேரம் நின்று போயிற்று. அவர்களிடம் அகப்பட்டுக் கொள்ளாமல் தப்பி ஓடுவதை தவிர வேறு வழி இல்லை. ஓடினாலும் காட்டில் சலசலப்பு சத்தம் கேட்கத்தானே செய்யும். அவர்கள் வந்து தன்னை பிடித்து விடலாம் அல்லவா? அச்சமயத்தில் கோட்டானொன்று சப்பட்டையை விரித்து உயர்த்தி அடித்துக் கொண்டதுடன் ஊம் ஊம் என்று உருமியது. ரவிதாசன் தக்க சமயத்தில் ஆந்தை செய்த உதவியை ஆழ்வார்க்கடியான் மனத்திற்குள் பெரிதும் பாராட்டினான். ஏனெனில் காட்டின் மத்தியில் கூடியிருந்த சதிக்காரர்கள் சிறகடித்துக் கொண்டு உருமிய ஆந்தையை பார்த்து அதனால் ஏற்பட்ட சத்தம்தான் என்று எண்ணிக்கொண்டார்கள். அடே, இந்த கோட்டான் நம்மை பயப்படுத்தி விட்டது, வெற்றிடாதே என்றான் ஒருவன். வேண்டாம், உங்கள் கத்திகளை வேறு முக்கியமான காரியங்களுக்கு பத்திரப்படுத்தி வையுங்கள். நம் பகைவர்களை பூண்டோடு ஒழிப்பதற்கு கூராக்கி வையுங்கள். ஆந்தையும் கோட்டானும் நம் பகைவர்கள் அல்ல என்றான் ரவிதாசன். அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே மெல்ல மெல்ல அடிமேல் அடியெடுத்து வைத்து நடந்து திருமலையப்பன் ஒரு பெரிய மருத மரத்தின் சமீபத்தை அடைந்தான். வயதான அந்த மரத்தின் பெரிய வேர்கள் நாலாபுரத்திலும் ஓடியிருந்தன. மரத்தின் அடிப்பக்கத்திலும் நல்ல குழிவு இருந்தது. அத்தகைய குழிவு ஒன்றில் மரத்தோடு மரமாக சாய்ந்து கொண்டு ஆழ்வார்க்கடியான் நின்றான். தஞ்சாவூர் ராஜ்யத்தின் பொக்கிஷம் இருக்கும் வரையில் நமக்கு வேண்டிய பொருளுக்கு குறைவு இல்லை. எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டிய நெஞ்சு துணிவு வேண்டும். காரியம் முடிகிற வரையில் வெளியில் தெரியாதபடி ரகசியத்தை பேணும் சக்தி வேண்டும். நமக்குள் இரண்டு பிரிவாக பிரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரிவினர் உடனே இலங்கைக்கு போக வேண்டும். இன்னொரு பிரிவினர் தொண்டை மண்டலம் சென்று காரிய சித்திக்கு தக்க சமயத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஏறக்குறைய இரண்டு காரியங்களும் ஒரே சமயத்தில் முடிய வேண்டும். ஒரு பகைவனை முடித்த பிறகு அவகாசம் கொடுத்தால் இன்னொரு பகைவன் ஜாக்கிரதையாகி விடுவான். அதற்கு இடமே கொடுக்க கூடாது, தெரிகிறதா? உங்களில் இலங்கைக்கு போக யார் யார் ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றான் ரவிதாசன். நான் போகிறேன், நான் தான் போவேன் என்று பல குரல்கள் ஒரே சமயத்தில் கேட்டன. யார் போகிறது என்பதை அடுத்த முறை பாண்டிய நாட்டில் கூடி தீர்மானிக்கலாம். அதுவரைக்கும் இங்கே செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் இன்னும் சில இருக்கின்றன என்றான் ரவிதாசன். ஈழத்துக்கு எந்த வழி போவது நல்லது என்று ஒருவன் கேட்டான். கோடிக்கரை வழியாக போகலாம். கடலை கடப்பதற்கு அது நல்ல வழி. ஆனால் இங்கிருந்து கோடிக்கரை வரையில் செல்வது கடினம். நெடுகிலும் பகைவர்கள், ஆங்காங்கே ஒற்றர்கள். இலங்கை போகிறவர்கள் சமயத்தில் படகு வலிக்கவும் கட்டுமரம் தள்ளவும் கடலில் நீந்தவும் தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே யாருக்கு நீந்த தெரியும்? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்ற குரல்கள் எழுந்தன. முதலில் இலங்கை மன்னன் மகிந்தனை கண்டு பேசிவிட்டு பிறகு காரியத்தில் இறங்க வேண்டும். ஆ, நமது சோமன் சாம்பவன் இன்னும் வந்து சேரவில்லையே. யாராவது அவனை இன்றைக்கு பார்த்தீர்களா? இதோ வந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆழ்வார்க்கடியானுக்கு மிக்க சமீபத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது. அடியான் மேலும் மரத்தோடு மரமாக ஒட்டி கொண்டான். புதிதாக இரண்டு பேர் அக்கூட்டத்தில் வந்து சேர்ந்து கொண்டார்கள். ஆழ்வார்க்கடியான் தன் முகத்தில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே மரத்துக்கு வெளியே நீட்டி எட்டி பார்த்தான். புதிதாக வந்தவர்கள் இருவரும் கொள்ளிடக்கரையில் அரச மரத்தடியில் சந்தித்து பேசியவர்கள்தான் என்று தெரிந்து கொண்டான். புது மனிதர்களை கண்டதும் ரவிதாசன், வாருங்கள் வாருங்கள், ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு ஆபத்து வந்துவிட்டதோ, வராமலே இருந்து விடுவீர்களோ என்று பயந்தேன். எங்கிருந்து எந்த வழியாக வந்தீர்கள் என்றான். கொள்ளிடக்கரையோடு வந்தோம். வழியில் ஒரு கூட்டம் நரிகள் வளைத்துக் கொண்டன. நரிகளிடம் சிக்காமல் தப்பித்து வருவதற்கு நேரமாகிவிட்டது என்றான் சோமன் சாம்பவன். புலிக்கும் சிங்கத்துக்கும் பயப்பட்டால் பொருளுண்டு. நரிக்கு பயப்படுகிறவர்களால் என்ன காரியத்தை சாதித்து விட முடியும் என்றான். அந்த கூட்டத்துக்கு முன்னமே வந்திருந்தவர்களில் ஒருவன், அப்படி சொல்லாதே அப்பனே, சிங்கம் புலியை காட்டிலும் நரி பொல்லாதது. ஏனெனில் சிங்கமும் புலியும் தனித்தனியே பாய்ந்து வரும் விரோதிகள். அவற்றோடு சண்டையிட்டு சமாளிக்கலாம். ஆனால் நரிகளோ கூட்டங்கூட்டமாக வருகின்றன. ஆகையால் அவற்றுக்கு பலம் அதிகம். சோழ நாட்டு நரிகள் பெருங்கூட்டமாக வந்ததினால்தானே நம் ஒப்பற்ற மன்னாதி மன்னன் தோற்கவும் உயிர் துறக்கவும் நேர்ந்தது. இல்லாவிட்டால் அவ்விதம் நேர்ந்திருக்குமா? அந்த நரிகுலத்தை அடியோடு அழிப்போம், பூண்டோடு நாசம் செய்வோம் என்று அங்காரத்தோடு கூவினான் சோமன் சாம்பவன். இதோ அதற்கு வேண்டிய உபகரணங்கள் என்று ரவிதாசன் பொன் நாணயங்களின் குவியலை சுட்டி காட்டினான். சோமன் சாம்பவன் நாணயங்கள் சிலவற்றை கையில் எடுத்து பார்த்துவிட்டு,
ஹா, ஒரு பக்கம் புலி, இன்னொரு பக்கம் பனை என்று சொன்னான். சோழனுடைய பொன், பழுவேட்டரையருடைய முத்திரை. நான் சொன்னது சொன்னபடி நிறைவேற்றி விட்டேன். உங்களுடைய செய்தி என்ன? நமது இடும்பன்காரி ஏதாவது செய்து கொண்டு வந்திருக்க வேண்டுமே என்றான் ரவிதாசன். ஆம், கொண்டு வந்திருக்கிறார். கேளுங்கள், அவரே சொல்வார். இடும்பன்காரி சொல்லத் தொடங்கினான். தங்கள் கட்டளைப்படியே சம்புவரையர் மாளிகையில் பணியாளாக நான் அமர்ந்து வேலை பார்த்து வருகிறேன். அதனுடைய பலன் நேற்றிரவுதான் சித்தித்தது. நேற்று சம்புவரையர் மாளிகையில் ஒரு பெரிய விருந்து நடந்தது. பெரிய பழுவேட்டரையர், வணங்காமுடி முனையரையர், மழப்பாடி மழுவரையர் முதலிய பலர் வந்திருந்தார்கள். பழுவேட்டரையருடன் வந்த மூடு பள்ளக்கில் அவருடைய இளையராணி வந்திருப்பதாக எல்லாரும் எண்ணியிருந்தார்கள். சுந்தர சோழ மகாராஜாவுக்கு உடல் நலம் சரியில்லை என்றும் அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டார் என்றும் பழுவேட்டரையர் தெரிவித்தார். எல்லாருமாக சேர்ந்து அடுத்தபடி பட்டத்துக்கு வரவேண்டியவர் ஆதித்த கரிகாலர் அல்ல, மதுராந்தக தேவர் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் மதுராந்தக தேவர் இதற்கு சம்மதிப்பாரா என்று சிலர் கேட்டார்கள். அவர் வாயினாலேயே அதற்கு மறுமொழி கூற செய்கிறேன் என்று சொல்லி பழுவேட்டரையர் மூடு பள்ளக்கின் திரையை திறந்தார். அதற்குள்ளிருந்து மதுராந்தக தேவர் வெளிவந்தார். பட்டம் கட்டிக்கொள்ள தமக்கு சம்மதம் என்று அவர் தெரிவித்தார். இப்படி பெண் வேஷம் போடும் பராக்கிரமசாலிக்கு முடிசூட்ட போகிறார்களாம். நன்றாய் சூட்டட்டும். எல்லாம் நாம் எதிர்பார்த்தபடியே தான் நடந்து வருகிறது. இம்மாதிரி சோழ நாட்டிலேயே ஒரு குழப்பம் ஏற்படுவது நம்முடைய நோக்கத்துக்கு மிக உகந்தது. எதிர் நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நம்மை யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் அல்லவா? இடுமன்காரி, மிக முக்கியமான செய்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டீர்? இதற்கு சந்தர்ப்பம் எப்படி வாய்த்தது என்று கேட்டான் ரவிதாசன். நடுராத்திரியில் அவர்கள் சபை கூடிய போது வேறு யாரும் அருகில் வராதபடி பார்த்துக் கொள்ள என்னை காவலுக்கு அமர்த்தியிருந்தார்கள். காவல் புரிந்து கொண்டே என் காதுகளையும் கண்களையும் உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி உபயோகப்படுத்தியதில் வேறு ஏதாவது தெரிந்ததா? தெரிந்தது. அந்த நள்ளிரவு கூட்டத்தில் நடந்தது எல்லாம் இன்னொரு வேற்று மனிதன் கோட்டை மதில் சுவர் மேலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தான். முன்குடுமி வைத்திருந்த ஒரு வைஷ்ணவன். ஆஹா, அவன்தானா? அப்படி நான் நினைத்தேன். அவனை நீர் என்ன செய்தீர்? சம்புவரையரிடம் பிடித்துக் கொடுக்கவில்லையா? இல்லை, ஒருவேளை அவன் நம்மவனாயிருக்கலாம் என்று நினைத்து விட்டேன். நீங்களே அனுப்பி வைத்தீர்களோ என்று எண்ணினேன். பெரிய பிசகு செய்து விட்டீர். அவன் நம்மவன் அல்ல. கட்டையாய் குட்டையாய் இருப்பான். சண்டைக்காரன் பெயர் திருமலையப்பன். ஆழ்வார்க்கடியான் என்று சொல்லிக் கொள்வான். அவனேதான் நான் செய்த பிசகை நின்று மத்தியானம் நானே உணர்ந்து கொண்டேன். அவன் நம் ஆள் அல்லவென்று தெரிந்தது. அதை எப்படி அறிந்தீர்? நேற்று இரவு கந்தன்மாறனின் நண்பன் ஒருவனும் கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்தான். அவனுக்கும் பழுவேட்டரையர் கூட்டத்துக்கும் சம்பந்தம் ஒன்றுமில்லை என்று தெரிந்தது. அவன் அங்கேயே மூளையில் படுத்து நிம்மதியாக தூங்கினான். இன்று காலையில் சின்ன எஜமானன் தம் சிநேகிதனை கொண்டுவிட கொள்ளிக்கரை வரையில் வந்தார். அவர் வரப்போவதை அறிந்து அவர் முன்னால் அடிக்கடி நான் போய் நின்றேன். என்னையும் வரச் சொன்னார். அவர் கொள்ளிடத்தின் வடக்கரையோடு திரும்பி விட்டார். என்னை தென்கரைக்கு வந்து அவ்வாலிபனுக்கு ஒரு குதிரை சம்பாதித்து கொடுத்துவிட்டு திரும்பும்படி சொன்னார். அங்கிருந்து குழந்தைக்கு போய் என் அத்தையை பார்த்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு வந்தேன். அதனால்தான் சந்தேகத்துக்கு இடமின்றி இங்கே வர முடிந்தது. சரிதான், சரிதான். அந்த வீர வைஷ்ணவனை பற்றி எவ்விதம் தெரிந்து கொண்டேன்? கொள்ளிடத்தில் படகு புறப்படும் சமயத்துக்கு அந்த வீர வைஷ்ணவன் வந்து படகில் ஏறிக்கொண்டான். அவன் கந்தன்மாறனின் சிநேகிதனோடு பேசிய சில காரமான வார்த்தைகளிலிருந்து எனக்கு சிறிது சந்தேகம் உதித்தது. அவனும் நம்மை சேர்ந்தவனோ என்று. மேலும் கொள்ளிடத்தின் தென்கரையில் அவன் எனக்காக காத்து கொண்டிருந்ததாக தோன்றியது. நம்முடைய அந்தரங்க சமிஞ்சையை செய்து காட்டினேன். ஆனால் அவன் புரிந்து கொள்ளவில்லை. அதன் பேரில் அவன் நம்மவன் அல்ல என்று தீர்மானித்தேன். நீர் செய்தது பெரும் பிசகு. முன்பின் தெரியாதவர்களிடம் நம் சமிஞ்ஞையை செய்து காட்டக் கூடாது. நண்பர்களே, இதை கேளுங்கள். நம்முடைய காரியம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது, இலங்கையிலும் இருக்கிறது. இந்த இரண்டு இடங்களிலும் நம்முடைய பரம விரோதிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இரண்டு பேரையும் காட்டிலும் நம்முடைய கொடிய விரோதி, முதன்மையான விரோதி ஆழ்வார்க்கடியான் என்று பொய்ப்பெயர் பூண்டு திரியும் திருமலையப்பன் தான். அவன் நம்மையும் நம் நோக்கத்தையும் அடியோடு நாசம் செய்யக்கூடியவன். நமக்கெல்லாம் இணையில்லா தலைவியாக உள்ள தேவியை அவன் கொண்டு போக பார்க்கிறவன். அடுத்தபடியாக அவனை உங்களில் யாராவது எங்கே கண்டாலும் எந்த நிலைமையில் சந்தித்தாலும் கைகளில் உள்ள ஆயுதத்தை
உடனே அவன் மார்பில் பாய்ச்சி கொன்று விடுங்கள். ஆயுதம் ஒன்றும் இல்லாவிட்டால் கையினால் அவனுடைய மென்னியை திருகி கொள்ளுங்கள். தேன் பாம்பு முதலியவற்றை கண்டால் எப்படி இரக்கம் காட்டாமல் கொள்வீர்களோ அப்படி கொன்று விடுங்கள். எப்படியும் அவன் உயிரோடு இருக்கும் வரையில் நம்முடைய நோக்கத்துக்கு இடையூறாகவே இருப்பான். ரவிதாசரே, நீங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்தி சொல்வதற்கு அவன் பெரிய கைக்காரனாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் யார்? யாரா? அவன் பயங்கர ஆற்றல் படைத்த ஒற்றன். யாருடைய ஒற்றன்? எனக்கே அது வெகு காலம் சந்தேகமாயிருந்தது. சுந்தர சோழரின் ஒற்றனோ ஆதித்த கரிகாலனின் ஒற்றனோ என்று சந்தேகப்பட்டேன். இல்லை என்று கண்டேன். பழையாறில் இருக்கிறாளே ஒரு கிள பாதகி, அந்த பெரிய பிராட்டியின் ஒற்றனாயிருக்கலாம் என்று இப்போது சந்தேகிக்கிறேன். ஆஹா, அப்படியா? சிவபக்தியில் மூழ்கி ஆலய திருப்பணி செய்து வரும் அந்த செம்பியன் தேவிக்கு ஒற்றன் எதற்கு? அதெல்லாம் பொய். இந்த முன்குடுமிக்காரனின் வீர வைஷ்ணவம் எப்படி வெளிவேஷமோ அப்படித்தான் அந்த முதியராணியின் சிவபக்தியும். பெற்ற பிள்ளைக்கே பெரும் சத்துருவாயிருக்கும் பிசாசு அல்லவா? அதனால் தானே அவளுடைய சொந்த சகோதரனாகிய மழவரையன் கூட அவளுடன் சண்டை பிடித்துக் கொண்டு பழுவேட்டரையன் கட்சியில் சேர்ந்திருக்கிறான். இதையெல்லாம் மருத மரத்தின் மறைவிலிருந்து கேட்டுக் கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானுக்கு மெய் நடுங்கியது. உடம்பெல்லாம் வியர்த்தது. அந்த மரத்தடியிலிருந்து உயிரோடு தப்பித்து போக போகிறோமா என்றே அவனுக்கு சந்தேகம் உண்டாகிவிட்டது. போதும் போதாதற்கு அந்த சமயம் பார்த்து அவனுக்கு தும்மல் வந்தது. எவ்வளவோ அடக்கிக் கொள்ள பார்த்தும் முடியவில்லை. துணியை வாயில் வைத்து அடைத்துக் கொண்டு நச்சென்று தும்பின. அந்த சமயம் மேலக்காற்று நின்றிருந்தது. காட்டு மரங்களின் மர்மர சத்தமும் நின்று போயிருந்தது. ஆகையால் திருமலையப்பனின் அடக்கிய தும்மல் சத்தம் பக்கத்தில் பேசிக் கொண்டிருந்த சதிக்காரர்களுக்கு சிறிது கேட்டுவிட்டது. அந்த மருத மரத்துக்கு பின்னால் ஏதோ சத்தம் கேட்கிறது. சுழுந்தி கொண்டு போய் என்னவென்று பார் என்றான் ரவிதாசன். சுழுந்து பிடித்தவன் மரத்தை நாடி வந்தான். அவன் அருகில் வர வர வெளிச்சம் அதிகமாகி வந்தது. ஆச்சு, இந்த மரத்தின் நுடுக்கில் அவன் திரும்ப போகிறான். திரும்பியவுடனே சுழுந்து வெளிச்சம் தன்மேல் நன்றாய் விழப்போகிறது. அப்புறம் என்ன நடக்கும்? தப்பி பிழைத்தால் புனர்ஜென்மந்தான். திருமலையப்பனின் மார்பு படபடவென்று அடித்துக் கொண்டது. தப்புவதற்கு வழியுண்டா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். வழி காணவில்லை. அண்ணாந்து பார்த்தான். அங்கே மரத்திலிருந்து பிரிந்து சென்ற மலைக்கிளையில் ஒரு ராட்சத வௌவால் தலைகீழாக தொங்கி தவம் செய்து கொண்டிருந்தது. உடனே ஒரு யோசனை தோன்றியது. சட்டென்று கைகளை உயர நீட்டி அந்த வௌவாலை பிடித்து கையில் ஆயத்தமாக வைத்துக் கொண்டான். சுழுந்துக்காரன் மரத்தை தாண்டி வந்ததும் வௌவாலை அவன் முகத்தின் மீது எரிந்தான். சுழுந்து கீழே விழுந்து வெளிச்சம் மங்கியது. வௌவாலின் ரெக்கையால் முகத்தில் அடிபட்டவன் ஏ ஏ என்ன என்ன என்று உளறினான். பலர் ஓடி வரும் சத்தம் கேட்டது. ஆழ்வார்க்கடியானும் ஓட்டம் பிடித்தான். அடுத்த கணம் அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து மறைந்தான். பலர் சேர்ந்து என்ன என்ன என்று கூச்சலிட்டார்கள். சுழுந்து ஏந்திய ஆள் வௌவால் தன்னை தாக்கியது பற்றி விவரம் கூற தொடங்கினான். இதெல்லாம் திருமலையப்பனின் காதில் கொஞ்ச தூரம் வரையில் கேட்டுக் கொண்டிருந்தது. பழுவூர் இளையராணி. வந்தியத்தேவன் காவிரி கரையோடு வந்து திருவையாற்றை அடைந்தான். அந்த ஊரின் வளமும் அழகும் அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. இந்த தருணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. மேற்கு திசையிலிருந்து காவிரி கரையோடு ஒரு பல்லக்கு வந்தது. பல்லக்குக்கு முன்னாலும் பின்னாலும் சில காவல் வீரர்களும் வந்தார்கள். வந்தியத்தேவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றியது. பல்லக்கு அருகில் வருகிற வரையில் அங்கேயே நின்று காத்து கொண்டிருந்தான். அவன் நினைத்தபடியே பல்லக்கை மூடியிருந்த வெளித்திரையில் பனைமரத்தின் லட்சினி சித்திரம் காணப்பட்டது. ஆஹா, கடம்பூரிலிருந்து வருகிற பல்லக்குத்தான் இது. நாம் குடந்தை வழியாக வர இவர்கள் வேறொரு வழியில் வந்திருக்கிறார்கள். ஆனால் பழுவேட்டரையரை காணோம். அவர் வேறு எங்கேயாவது வழியில் தங்கிவிட்டார் போலும். பல்லக்கு தஞ்சாவூர் இருந்த தென்திசை நோக்கி திரும்பியது. அவ்வளவுதான். வந்தியத்தேவன் அந்த பல்லக்கை பின்தொடர்ந்து செல்ல தீர்மானித்தான். என்ன நோக்கத்துடன் அப்படி தீர்மானித்தான் என்று அச்சமயம் அவனுக்கே தெரிந்திருக்கவில்லை. பல்லக்கில் விற்றிருப்பது மதுராந்தக தேவர் என்று மட்டும் அவனுக்கு நிச்சயமாய் தெரிந்தது. பல்லக்கை தொடர்ந்து கொஞ்சம் போனால் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்படலாம். பல்லக்கை சுமப்பவர்கள் அது கீழே வைக்கலாம். ஏதேனும் ஒரு காரணத்துக்காக இளவரசர் மதுராந்தகர் வெளிப்பட்டு வரலாம். அச்சமயம் அவருடன் பழக்கம் செய்து கொள்ளலாம். அது தஞ்சாவூர் கோட்டைக்குள் பிரவேசிக்கவும் சக்கரவர்த்தியை பார்க்கவும் பயன்படலாம்.
அதற்கு தகுந்தபடி ஏதாவது கொஞ்சம் பேசி வேஷம் போட்டால் போகிறது. தந்திர மந்திரங்களை கையாள விட்டால் எடுத்த காரியம் கைகூடாதல்லவா, அதிலும் ராஜாங்க காரியங்களில். எனவே பல்லக்கையும் பரிவாரங்களையும் முன்னால் போகவிட்டு சற்று பின்னாலேயே வந்தியத்தேவன் போய்க் கொண்டிருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் ஒன்றும் கிட்டவில்லை. காவேரிக்கும் தஞ்சாவூருக்கும் மத்தியில் இருந்து மட்டும் 4 நதிகளை கடந்தாகிவிட்டது. அப்படியும் பல்லக்கு கீழே வைக்கப்படவில்லை. ஒரே மூச்சாக போய்க் கொண்டிருந்தது. அதோ சற்று தூரத்தில் தஞ்சாவூர் கோட்டை மதலும் வாசலும் தெரிய தொடங்கிவிட்டன. கோட்டைக்குள் பல்லக்கு போய்விட்டால் அப்புறம் அவன் எண்ணம் கைகூட போவதில்லை. அதற்குள் தைரியமாகவும் துணிச்சலாகவும் ஏதேனும் ஒன்று செய்வதாக வேண்டும். இதற்கு என்ன வழி என்று அவன் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கையில் பல்லக்கோடு சென்ற பரிவாரங்களில் ஒருவன் சற்று பின்தங்கி வந்தியத்தேவனை உற்று நோக்கினான். நீ யாரப்பா? திருவையாற்றிலிருந்து எங்களை ஏன் தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்டான். நான் உங்களை தொடர்ந்து வரவில்லை ஐயா, தஞ்சாவூருக்கு போகிறேன். இந்த சாலைதானே தஞ்சாவூர் போகிறது என்றான் வந்தியத்தேவன். இப்படி பேசிக் கொண்டே வந்தியத்தேவன் பள்ளக்கில் அருகில் வந்துவிட்டான். உடனே அவன் மூளையை விரட்டி கண்டுபிடிக்க முயன்ற உபாயமும் புலப்பட்டு விட்டது. குதிரையை கால்களால் அமுக்கி முகக்கயிற்றை இழுத்து பள்ளக்கின் பின்தண்டை தூக்கியவர்களின் பேரில் விட்டடித்தான். அவர்கள் பயத்துடன் திரும்பி பார்த்தார்கள். வந்தியத்தேவன் உடனே, மகாராஜா மகாராஜா, பள்ளக்கு தூக்கும் ஆள்கள் என் குதிரையை இடிக்கிறார்கள், ஐயோ ஐயோ என்று கத்தினான். பள்ளக்கை மூடியிருந்த திரை சலசலத்தது. முதலில் பள்ளக்கின் வெளிப்புற திரை பனைமரச் சின்னமுடைய துணித்திரை விலகியது. பின்னர் உள்ளிருந்த பட்டுத்திரையும் நகரத் தொடங்கியது. முன்னொரு தடவை வல்லவரையன் பார்த்தது போன்ற பொன் வண்ண கையும் தெரிந்தது. வந்தியத்தேவன் இனி தன் குதிரை மேலிருப்பது தகாது என்று எண்ணி ஒரு நொடியில் கீழே குதித்தான். சிவிகையின் அருகில் ஓடி வந்து, இளவரசே இளவரசே, பள்ளக்கு சமக்கும் ஆட்கள் என்று சொல்லிக் கொண்டே அண்ணாந்து பார்த்தான். மீண்டும் உற்று பார்த்தான். கண்ணிமைகளை முடித்திறந்து மேலும் பார்த்தான். பார்த்த கண்கள் கூசின. பேசிய நா குளறியது. தொண்டையில் திடீர் என்று ஈரம் வற்றியது. இல்லை இல்லை, தாங்கள் பழுவூர் இளவரசி? பழுவூர் இளவரசி, உங்கள் ஆட்களின் குதிரை என் பள்ளக்கை இடித்தது என்று உளறிக் கொட்டினான். இதெல்லாம் கண்மூடி திறக்கும் நேரத்துக்குள் நடந்தது. பள்ளக்கின் முன்னும் பின்னும் சென்ற வேல் வீரர்கள் ஓடி வந்து வல்லவரையனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்படி அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் என்பது வல்லவரையனுக்கு தெரிந்தது. அவருடைய கையும் இயல்பாக உறைவாளிடம் சென்றது. ஆனால் கண்களை மட்டும் பள்ளக்கின் பட்டுத்துறையின் மத்தியில் விளர்ந்த மோகனாங்கியின் சந்திரபிம்ப வதனத்தினின்றும் அவனால் அகற்ற முடியவில்லை. ஆம், வல்லவரையன் எதிர்பார்த்ததற்கு மாறாக இப்போது அப்பள்ளக்கில் அவன் கண்டது ஒரு நிஜமான பெண்ணின் வடிவந்தான். பெண்ணென்றாலும் எப்படிப்பட்ட பெண்? பார்த்தவர்களை பைத்தியமாக அடிக்கக்கூடிய இத்தகைய பெண்ணழகு இவ்வுலகில் இருக்கக்கூடும் என்று வந்தியத்தேவன் எண்ணியதே இல்லை. நல்ல வேளையாக அதே நிமிஷத்தில் வந்தியத்தேவனுடைய மூளை நரம்பு ஒன்று அசைந்தது. அதிசயமான ஒரு எண்ணம் அவன் உள்ளத்தில் உதயமாயிற்று. அதை உபயோகித்துக் கொள்ள தீர்மானித்தான். ஒரு பெருமுயற்சி செய்து தொண்டையை கணைத்து நாவிற்கு பேசும் சக்தியை வரவழைத்துக் கொண்டு, மன்னிக்க வேண்டும், தாங்கள் பழுவூர் இளையராணிதானே, தங்களை பார்ப்பதற்காகத்தான் இத்தனை தூரம் வந்தேன் என்றான். பழுவூர் இளையராணியின் பால்வடிய முகத்தில் இளநகை அரும்பியது. அந்த புன்முறுவலின் காந்தி நமது இளம் வீரனை திக்குமுக்காடி திணறச் செய்தது. அவன் அருகில் வந்து நின்ற வீரர்கள் தங்கள் எஜமானியின் கட்டளைக்கு எதிர்பார்த்து காத்திருந்ததாக தோன்றியது. அந்த பெண்ணரசி கையினால் ஒரு சமிஞ்சை செய்யவே அவர்கள் உடனே அகன்று போய் சற்று தூரத்தில் விலகி நின்றார்கள். இரண்டு வீரர்கள் பள்ளக்கின் மீது மோதிக்கொண்டு நின்ற குதிரையை பிடித்துக் கொண்டார்கள். பள்ளக்கிலிருந்து பெண்ணரசி வந்தியத்தேவனை நோக்கினாள். வந்தியத்தேவனுடைய நெஞ்சில் இரண்டு கூறிய வேல்முனைகள் பாய்ந்தன. ஆமாம், நான் பழுவூர் இளையராணிதான் என்றாள் அப்பெண்மணி. சற்று முன்னால் நீ என்ன சொன்னாய்? ஏதோ முறையிட்டாயே. சிவிகை சுமக்கும் ஆட்களை பற்றி, காசிப்பட்டின் மென்மையும் கல்லின் போதையும் காட்டுத்தேனின் இனிப்பும் கார்காலத்து மின்னலின் ஜொலிப்பும் ஒரு பெண் குரலில் கலந்திருக்க முடியுமா? அவ்விதம் இதோ கலந்திருக்கின்றனவே. பள்ளக்கை கொண்டு வந்து அவர்கள் உன் குதிரை மீது மோதினார்கள் என்றா சொன்னாய்? பழுவூராணியின் பவளைதழ்களில் தவழ்ந்த பரிகாச புன்னகை அந்த வேடிக்கையை அவள் நன்கு ரசித்ததாக காட்டியது. இதனால் வந்தியத்தேவன் சிறிது துணிச்சல் அடைந்தான். ஆம் மகாராணி, இவர்கள் அப்படித்தான் செய்தார்கள். என் குதிரை மிரண்டு விட்டது என்றான். நீயும் மிரண்டு போய்த்தான் இருக்கிறாய். துர்க்கையம்மன் கோயில் பூசாரியிடம் போய் வேப்பிலை அடிக்கச் சொல்ல பயம் வெளியிட்டும். இதற்குள் வந்தியத்தேவனுடைய பயம் நன்கு வெளிந்து விட்டது. அவனுக்கு சிரிப்பு கூட வந்துவிட்டது.
பழுவூர் ராணியின் முகபாவம் இப்போது மாறிவிட்டது. குறுநகையின் நிலவுக்கோ பக்கரலாயிற்று. வேடிக்கை அப்புறம் இருக்கட்டும், உண்மையை சொல். இதற்காக பல்லக்கின் மேல் குதிரையை கொண்டு வந்து மோதி நிறுத்தினாய். இதற்கு தக்க மறுமொழி சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்லாவிட்டால் நல்ல வேளையாக. ஏற்கனவே அந்த மறுமொழி வந்தியத்தேவன் உள்ளத்தில் உதயமாகியிருந்தது. சற்று தனிந்த குரலில், பிறர் கேட்க கூடாது என்று வேண்டுமென்றே தனித்த அந்தரங்கம் பேசும் குரலில், தேவி, நந்தினி தேவி, ஆழ்வார்க்கடியார் அவர்தான் திருமலையப்பர், தங்களை சந்திக்கும்படி சொன்னார். அதற்காகவே இந்த சூழ்ச்சி செய்தேன், மன்னிக்க வேண்டும் என்ற இவ்விதம் சொல்லிக்கொண்டே பழுவூர் ராணியின் முகத்தை வந்தியத்தேவன் கூர்ந்து கவனித்தான். தன்னுடைய மறுமொழியினால் என்ன பயன் விளையப் போகிறதோ என்னும் ஆவலுடன் பார்த்தான். கனிமரத்தின் மேல் கல் எறிவது போன்ற காரியம்தான். கனி விழுமா, காய் விழுமா, எரிந்த கல் திரும்பி விழுமா, அல்லது எதிர்பாராத இடி ஏதாவது விழுமா? பழுவூர் ராணியின் கரிய புருவங்கள் சிறிது மேலே சென்றன. கண்களில் வியப்பும் ஐயமும் தோன்றின. மறுகணத்தில் அந்த பெண்ணரசி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள். சரி, நடுச்சாலையில் நின்று பேசுவது உசிதமல்ல. நாளைக்கு நம் அரண்மனைக்கு வா, எல்லா விஷயமும் அங்கே விவரமாக சொல்லிக் கொள்ளலாம் என்றார். வந்தியத்தேவனுடைய உள்ளம் பூரித்தது. நினைத்த காரியம் வெற்றி பெற்று விடும் போல காண்கிறது. ஆனால் முக்கால் கிணறு தாண்டி பயனில்லை, மற்ற கார்பங்கு கிணற்றையும் தாண்டியாக வேண்டும். தேவி தேவி, கோட்டைக்குள் என்னை விட மாட்டார்களே, அரண்மனைக்குள்ளும் விட மாட்டார்களே, என்ன செய்வது என்று பரபரப்புடன் கேட்டார். பழுவூராணி உடனே பள்ளக்கில் தன் அருகில் கிடந்த ஒரு பட்டுப்பையை திறந்து அதற்குள்ளிருந்து ஒரு தந்தம் மோதிரத்தை எடுத்தார். இதை காட்டினால் கோட்டைக்குள்ளும் விடுவார்கள், நம் அரண்மனைக்குள்ளும் விடுவார்கள் என்று சொல்லிக் கொண்டே கொடுத்தார். வந்தியத்தேவன் அதை ஆவலுடன் வாங்கிக் கொண்டான். ஒரு கணம் பனை லட்சினை பொறித்த அந்த தந்த மோதிரத்தை பார்த்தான். மறுபடி நிமிர்ந்து ராணிக்கு வந்தனம் கூற எண்ணிய போது பள்ளக்கின் திரைகள் மூடிக்கொண்டிருந்தன. இனியாவது என்னை பின்தொடர்ந்து வராதே, அபாயம் நேரும் என்று மெதுவாக வாம் என்று பள்ளக்கு திரைக்குள் இருந்து பட்டு போன்ற குரல் கேட்டது. பிறகு பள்ளக்கு நகர்ந்தது. வீரர்கள் முன்போலவே அதன் முன்னும் பின்னும் சென்றார்கள். வந்தியத்தேவன் குதிரையின் தலைக்கயிற்றை பிடித்துக் கொண்டு சாலையோரமாக ஒதுங்கி நின்றான். பழுவூர் ஆட்களில் தன்னை அணுகி வந்து பேசியவன் இரண்டு மூன்று தடவை திரும்பி திரும்பி பார்த்ததை அவனுடைய கண்கள் கவனித்து உள்மனதுக்கு செய்தி அனுப்பின. ஆம், அவனுடைய வெளிமனம் பள்ளக்கில் இருந்த பழுவூர் ராணியின் மோகன வடிவத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. இத்தனை நேரம் கண்டது கேட்டது எல்லாம் உண்மைதானா, அல்லது ஒரு மாய மனோகர கனவா? இப்படியும் ஒரு அழகி, ஒரு சௌந்தர வடிவம் இந்த பூ உலகில் இருக்க முடியுமாம்? அரம்பை, ஊர்வசி, மேனக என்றெல்லாம் தெய்வ மாதர்கள் இருப்பதாக புராணங்களில் சொல்வதுண்டு. அவர்களுடைய அழகு முற்றும் திறந்த முனிவர்களின் தவத்தையும் பங்கம் செய்வதாக கேட்டதுண்டு. ஆனால் இந்த உலகத்தில் பெரிய பழுவேட்டரையர் இந்த மோகினியின் காலடியில் அடிமை பூண்டி கிடப்பதாக நாடு நகரங்களில் பேசுவதெல்லாம் உண்மையாகவே இருக்கலாம். இருந்தால் அதில் வியப்பு ஒன்றும் இராது. நரைத்திரை மூப்பு கண்டவரும் தேகமெல்லாம் போர்க்காயங்களுடன் கடூரமான தோற்றம் கொண்டவருமான பழுவேட்டரையர் எங்கே? சுகுமாரியும் கட்டழகியுமான இந்த இளம் மங்கை எங்கே? இவளுடைய ஒரு புன்னகையை பெறுவதற்காக அந்த கிழவர் என்ன காரியம்தான் செய்ய மாட்டார்? வெகுநேரம் சாலை ஓரத்தில் நின்று இவ்வித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்த பிறகு வந்தியத்தேவன் குதிரை மேல் ஏறிக்கொண்டு மெல்ல மெல்ல அதை தஞ்சை கோட்டையை நோக்கி செலுத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் பிரதான கோட்டை வாசலை அடைந்தான். சேந்தன் அமுதன். கோட்டை வாசலின் பிரமாண்டமான கதவுகள் அச்சமயம் சாத்தியிருந்தன. வாசலில் நின்ற காவலர்கள் மக்களை ஒதுங்க செய்து வீதி ஓரங்களில் நிற்கும்படி செய்து கொண்டிருந்தார்கள். மக்களும் ஒதுங்கி நின்றார்கள். ஆம், அவரவர்கள் தங்கள் அலுவல்களை பார்த்து கொண்டு போவதற்கு பதிலாக ஏதோ ஊர்வலம் அல்லது பவனி பார்ப்பதற்காக காத்திருப்பவர்களைப் போல் நின்றார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர் எல்லாருமே அவளுடன் நின்றார்கள். கோட்டை வாசலுக்கு முன்னால் சிறிது தூரம் வரை வெறுமையாகவே இருந்தது. வாசலண்டை காவலர்கள் மட்டும் நின்றார்கள். விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள வந்தியத்தேவன் ஆவல் கொண்டான். எல்லாரும் ஒதுங்கி நிற்கும் போது தான் மட்டும் கோட்டை வாசல் காப்பலாரிடம் சென்று முட்டிக்கொள்ள அவன் விரும்பவில்லை. அதிலிருந்து வீண்வாதமும் சண்டையும் மூளலாம். வீண் சண்டைகளில் இறங்க இது தருணம் அல்ல. எனவே வந்தியத்தேவன் கோட்டை வாசலை கவனிக்க கூடிய இடத்தில் வீதி ஓரத்தில் ஒதுங்கி நின்றான். பக்கத்தில் கம்மென்று மலரின் மனம் வீசியது. திரும்பி பார்த்தான். ஒரு வாலிபன் திருநீர் ருத்ராட்சம் முதலிய
சிவச் சின்னங்கள் தரித்தவன் இரண்டு கைகளிலும் இரண்டு பூக்குடைகளுடன் நிற்பதை கண்டான். தம்பி, எல்லாரும் எதற்காக வீதி ஓரம் ஒதுங்கி நிற்கிறார்கள்? ஏதாவது ஊர்வலம் வரப்போகிறதா என்று கேட்டான். தாங்கள் இந்த பக்கத்து மனிதர் இல்லையா ஐயா? இல்லை, நான் தொண்டை நாட்டைச் சேர்ந்தவன், அதனால்தான் கேட்கிறீர்கள். நீங்களும் குதிரை மேலிருந்து இறங்கி கீழே நிற்பது நல்லது. வாலிபனோடு பேசுவதற்கு சௌகரியமாய் இருக்கட்டும் என்று வந்தியத்தேவன் குதிரை மீது இருந்து குதித்தான். தம்பி, எதற்காக என்னை இறங்க சொன்னாய் என்று கேட்டான். இப்போது மேலக்காரப்படை அரசரை தரிசனம் செய்துவிட்டு கோட்டைக்குள் இருந்து வரப்போகிறது. அதற்காகத்தான் இத்தனை ஜனங்களும் ஒதுங்கி நிற்கிறார்கள். வேடிக்கை பார்க்கத்தானே? ஆமாம், இச்சமயத்தில் கோட்டைக்கு உட்புறத்தில் பெரிய ஆர்ப்பாட்ட ஆரவாரங்கள் கேட்டன. நகரா முழங்கும் சத்தம், பறைகள் கொட்டும் சத்தம், கொம்புகள் ஊதும் சத்தம், இவற்றுடன் பல நூறு மனிதர் குரல்களிலிருந்து எழுந்த வாழ்த்தொலிகளும் கலந்து எதிரொலி செய்தன. வேலக்கார வீரர் படைகளை பற்றி வந்தியத்தேவன் நன்கு அறிந்திருந்தான். பழந்தமிழ் நாட்டில், முக்கியமாக சோழ நாட்டில் இது முக்கிய ஸ்தாபமாக இருந்து வந்தது. வேலக்காரர் என்பவர் அவ்வப்போது அரசு புரிந்த மன்னர்களுக்கு மெய்காப்பாளர் போன்றவர். ஆனால் மற்ற சாதாரண மெய்காப்பாளர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இவர்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது அரசரின் உயிரை பாதுகாப்போம் என்று சபதம் செய்தவர்கள். தங்கள் அஜாக்கிரதையினாலோ தங்களை மீறியோ அரசர் உயிருக்கு அபாயம் நேர்ந்துவிட்டால் துர்க்கையின் சந்நிதியில் தங்களுடைய தலையை தங்கள் கையினாலே வெட்டி கொண்டு பலியாவதாக சபதம் எடுத்துக்கொண்டவர்கள். அத்தகைய கடூர சபதம் எடுத்துக்கொண்ட வீரர்களுக்கு மற்றவர்களுக்கு இல்லாத சில சலுகைகள் இருப்பது இயல்புதானே. கோட்டை வாசலின் கதவுகள் இரண்டும் படார் படார் என்று திறந்து கொண்டன. முதலில் இரண்டு குதிரை வீரர்கள் வந்தார்கள். அவர்கள் தங்களது வழக்கையில் உயர பரந்த கொடி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை தொடர்ந்து பின்னால் வந்த வீரர்கள் 1000 பேர் இருக்கலாம். அவர்களில் பெரும்பாலோர் பின்வரும் வாழ்த்தொலிகளை இடிமுழக்க குரலில் எழுப்பிக் கொண்டு வந்தார்கள். பராந்தக சோழ பூமண்டல சக்கரவர்த்தி வாழ்க, வாழ்க வாழ்க! சுந்தர சோழ மன்னர் வாழ்க, வாழ்க வாழ்க! வீரப்புலிக்கொடி பாரெல்லாம் பறந்து வெல்க, வெல்க வெல்க! வெற்றிவேல் வீரவேல்! நூற்றுக்கணக்கான வலியுள்ள குரல்களிலிருந்து எழுந்த மேற்படி கோஷங்கள் கேட்போரை மெய்சிலிர்க்க செய்தன. வீதி ஓரங்களில் நின்ற மக்களில் பலரும் கோஷத்தில் கலந்து கொண்டார்கள். வேலக்கார படை வீரர்கள் தஞ்சை கோட்டை வாசல் வழியாக வெளிவர தொடங்கி வீதி வழியாக சென்று தூரத்தில் மறையும் வரையில் ஒரே அல்லோல கல்லோலமாக இருந்தது. வேலக்கார படை மாலையில் கோட்டையிலிருந்து வெளியேறிய பிறகு மற்ற யாரையும் உள்ளே விடுவதில்லை என்று வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். இரவு பகல் எந்த நேரத்திலும் கோட்டைக்குள் பிரவேசிக்கும் உரிமை பெற்றவர்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அமைச்சர்களும் தண்ட நாயக்கர்களும் தான். பழுவேட்டரையர்களின் குடும்பத்தாருக்கும் அவ்வுரிமை உண்டு என்று வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். எனவே ராத்திரியே கோட்டைக்குள் போக வேண்டும் என்ற உத்தேசம் அவனுக்கு மாறிவிட்டது. தன்னிடமிருந்த லட்சினை மோதிரத்தை காட்டி சோதனை செய்ய வந்தியத்தேவன் விரும்பவில்லை. அதைவிட இரவு கோட்டைக்கு வெளியிலேயே தங்கி நகரை சுற்றி பார்த்துவிட்டு நாளை உதயத்துக்கு பிறகு கோட்டைக்குள் செல்வதே நல்லது. ராத்திரியில் அப்படியே கோட்டைக்குள் பிரவேசித்தாலும் அரசரை தரிசித்து ஓலை கொடுப்பது இயலாத காரியமே அல்லவா? கோட்டை மதிலை சுற்றிலும் இருந்த வீதிகளின் வழியாக வந்தியத்தேவன் வேடிக்கை பார்த்து கொண்டே மெதுவாக சென்றான். அன்று பழகாத தூரம் பிரயாணம் செய்திருந்த அவனுடைய குதிரை மிக களைத்திருந்தது. சீக்கிரத்தில் அதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டியதுதான். இல்லாவிடில் நாளைக்கு அவசியம் ஏற்படும் போது இக்குதிரையினால் பயனில்லாமல் போய்விடும். வசதியாக தங்குவதற்கு ஓரிடம் விரைவில் கண்டுபிடித்தாக வேண்டும். புஷ்ப கடைகளின் அருகில் சென்றதும் வந்தியத்தேவன் அந்த பூக்கார வாலிபனை நினைத்துக் கொண்டான். அவனை மறுபடியும் பார்க்க கூடுமானால் எவ்வளவு சௌகரியமாயிருக்கும். இந்த நகரில் வசதியாக தங்குவதற்கு ஓரிடம் அவனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? இப்படி எண்ணிய போதே சற்று தூரத்தில் அந்த வாலிபன் வந்து கொண்டிருப்பதை வந்தியத்தேவன் கண்டான். குதிரையிலிருந்து இறங்கி அவனை அணுகினான். தம்பி, பூக்குழலைகளில் ஒன்றையும் காணுமே, பூவெல்லாம் எங்கே? விற்றாகி விட்டதா என்றான். விற்பதற்காக நான் பூ கொண்டு வரவில்லை, கோயில் பூஜைக்காக பூ கொண்டு வந்தேன். பூவை கொடுத்தாகிவிட்டது, வீட்டுக்கு திரும்பி போகிறேன்.
எந்த கோயிலுக்கு நீ இந்த புஷ்ப கைங்கரியம் செய்கிறாய்? தளிக்குளத்தார் ஆலயம் என்று கேட்டதுண்டா? ஓஹோ, தஞ்சை தளிக்குளத்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கோவில்தான் போலிருக்கிறது. பெரிய கோவிலாது? இல்லை, சிறிய கோவில்தான். கொஞ்ச காலமாக இத்தஞ்சையில் துர்க்கையம்மன் கோவிலுக்குத்தான் மகிமை அதிகம். அங்கேதான் பூஜை, பொங்கல், பழி திருவிழா ஆர்ப்பாட்டங்கள் அதிகம். அரச குடும்பத்தாரும் பழுவேட்டரையர்களும் துர்க்கையம்மன் கோவிலுக்குத்தான் அதிகமாக போகிறார்கள். தளிக்குளத்தார் கோவிலுக்கு அவ்வளவு மகிமை இல்லை. தரிசனம் செய்ய ஜனங்கள் அவ்வளவாக வருவதில்லை. நீ இந்த புஷ்ப கைங்கரியம் செய்து வருகிறாயே, இதற்காக ஏதேனும் சன்மானம் உண்டாம்? எங்கள் குடும்பத்துக்கு இதற்காக மானியம் இருக்கிறது. என் பாட்டனார் காலத்திலிருந்து கண்டராதித்த சக்கரவர்த்தி விட்ட நிவந்தம் உண்டு. தற்சமயம் நானும் என் தாயாரும் இந்த கைங்கரியத்தை செய்து வருகிறோம். தம்பி, இரவு எங்கேயாவது நான் நிம்மதியாக தூங்க வேண்டும். வெகு தூரம் பிரயாணம் செய்து மிகவும் களைப்படைந்திருக்கிறேன். எங்கே தங்கலாம்? ஒரு நல்ல விடுதிக்கு வழிகாட்டி எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான். இந்த நகரில் தங்குவதற்கு இடங்களுக்கு என்ன குறைவு? சத்திரங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அயல் நாடுகளிலிருந்து வருகிறவர்களுக்கென்று ஏற்பட்ட ராஜாங்க விடுதிகளும் இருக்கின்றன. ஆனால் உங்களுக்கு இஷ்டமாயிருந்தால்? தம்பி, உன் பெயர் என்ன என்று வந்தியத்தேவன் கேட்டான். அமுதன், சேந்தன் அமுதன். அடடா, எவ்வளவு நல்ல பெயர்! கேட்கும் போதே என் நாவில் அமுது ஊறுகிறதே. எனக்கு இஷ்டமாயிருந்தால் உன்னுடைய வீட்டுக்கு வந்து தங்கலாம் என்றுதானே நீ சொல்ல தொடங்கினாய்? ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது? என்னிடம் மந்திர வித்தை இருக்கிறது, அதனால் தெரிந்து கொண்டேன். உன் வீடு எங்கே இருக்கிறது? நகர எல்லையை தாண்டி கூப்பிடு தூரத்தில் எங்கள் பூந்தோட்டம் இருக்கிறது. தோட்டத்துக்குள்ளே எங்கள் வீடும் இருக்கிறது என்றான் அமுதன். ஆஹா, அப்படியானால் உன் வீட்டுக்கு நான் வந்தே தீருவேன். இந்த பட்டணத்து சந்தடியில் என்னால் இன்றிரவை கழிக்க முடியாது. மேலும் உன்னை போன்ற உத்தம புதல்வனை பெற்ற உத்தமியை தரிசிக்க விரும்புகிறேன். என்னை பெற்ற அன்னை உத்தமிதான், ஆனால் துர்ப்பாக்கியசாலி. அடடா, ஏன் அவ்வாறு சொல்கிறாய்? ஒருவேளை உன் தந்தை? என் தந்தை இறந்துதான் போனார். ஆனால் அது மட்டுமில்லை, என் தாய் பிறவிலேயே துர்ப்பாக்கியசாலி. பார்த்தால் தெரிந்து கொள்வீர்கள். வாருங்கள், போகலாம். அரை நாழிகை நேரம் கடந்து நடந்து அவர்கள் நகர்புறத்துக்கு அப்பாலிருந்த பூந்தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இரவில் மலரும் பூக்களின் இனிய மனம் வந்தியத்தேவனுக்கு அபூர்வ சுக மயக்கத்தை உண்டாக்கியது. நகரத்தின் வீதிகளில் எழுந்த கோலாகல இறைச்சலும் சந்தடியும் அங்கே அவ்வளவாக கேட்கவில்லை. பூந்தோட்டத்தின் மத்தியில் ஓட்டு வீடு ஒன்று இருந்தது. பக்கத்தில் இரு குடிசைகள் இருந்தன. தோட்ட வேளையில் உதவி செய்த இரு குடும்பத்தார் அக்குடிசைகளில் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனை அமுதன் அழைத்து வந்தியத்தேவனுடைய குதிரைக்கு தீனி வைத்து மரத்தடியில் கட்டி வைக்கும்படி கூறினான். பிறகு வீட்டுக்குள் அழைத்து சென்றான். அமுதனுடைய தாயாரை பார்த்ததும் வந்தியத்தேவனுக்கு அவளுடைய துர்பாக்கியம் இத்தகையது என்று தெரிந்துவிட்டது. அந்த மூதாட்டி பேசும் சக்தியற்ற ஊமை, காதும் கேளாது என்று தெரிந்தது. ஆனால் அந்த மாதரசியின் முகத்தில் கருணையும் அன்பும் நிறைந்து ததும்பியதை வந்தியத்தேவன் கண்டான். கூறிய அறிவின் ஒளியும் அம்முகத்திலிருந்து வீசியது. பொதுவாக ஏதாவது ஒரு அங்கத்தில் ஊனமுற்றவர்கள் மற்றபடி சிறந்த அறிவு கூர்மையுள்ளவர்களாக விளங்குவது சிருஷ்டி விஸ்திரங்களில் ஒன்று அல்லவாம். அமுதன் சில சமயங்கள் செய்ததும் அந்த மூதாட்டி வந்திருப்பவன் அயல் தேசத்திலிருந்து வந்த விருந்தாளி என்று தெரிந்து கொண்டாள். முகபாவத்தினாலேயே தன்னுடைய பரிவையும் வரவேற்பையும் தெரிவித்தாள். சற்று நேரத்துக்கெல்லாம் நிலை போட்டு அந்த அம்மாள் உணவு பரிமாறினாள். வந்தியத்தேவன் சாப்பிடும் போதே சில விஷயங்களை அமுதனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். தஞ்சை கோட்டைக்குள்ளே அப்போது சுந்தர சோழ சக்கரவர்த்தியையும் அவருடைய அரண்மனை பரிவாரங்களையும் தவிர இன்னும் முக்கியமாக யார் யார் இருக்கிறார்கள் என்று விசாரித்தான். பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் இவர்களின் மாளிகைகளும் பரிவாரங்களும் அங்கு இருந்தன. தன பொக்கிஷம், தானிய பண்டாரம் இரண்டும் கோட்டைக்குள் இருந்தபடியால் அவற்றை பரிபாலிக்கும் அதிகாரிகளும் கணக்கர்களும் இருந்தார்கள். சுந்தர சோழரின் அந்தரங்க நம்பிக்கைக்கும் அபிமானத்துக்கும் பாத்திரரான அனிருத்த பிரம்மராயர் என்னும் அமைச்சரும் திருமந்திர ஓலை நாயக்கரும் கோட்டைக்குள்ளே தான் வசித்தார்கள். மற்றும் சின்ன பழுவேட்டரையரின் தலைமையில் தஞ்சை கோட்டையை காவல் புரிந்த வீரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அங்கேயே தங்கியிருந்தார்கள். பொன் வெள்ளி நகை வியாபாரிகளும் நவரத்ன வியாபாரிகளும் பொன் ஆசாரிகளும் கோட்டைக்குள்ளிடம் அளிக்கப்பட்டிருந்தார்கள்.
பெரிய பழுவேட்டரையரின் கீழ் வரி விதிக்கும் வேலை பார்த்த நூற்றுக்கணக்கான அலுவலர்கள் இருந்தனர். துர்க்கையம்மன் கோயில் கோட்டைக்குள்ளேதான் ஒரு மூலையில் இருந்தது. கோவில் பூசாரிகளும் பணிவிடையாளரும் கோவிலுக்கு அருகில் குடியிருந்தார்கள். நீண்ட பிரயாண களைப்புடன் முதல் நாள் இரவு கண் விழித்ததும் சேர்ந்து கொண்டது. வந்தியத்தேவனுக்கு கண்ணை சுழற்றி கொண்டு தூக்கம் வந்தது. சேந்தன் அமுதன் அவனுடைய நிலைமையை அறிந்து விரைவில் படுக்கை போட்டு கொடுத்தான். காக்கையும் குயிலும் இரவெல்லாம் கட்டையை போல் கிடந்து தூங்கிவிட்டு காலையில் சூரியன் உதித்த பிறகே வந்தியத்தேவன் துயிலெழுந்தான். விழித்துக் கொண்ட பிறகும் எழுந்திருக்க மனம் வராமல் படுத்திருந்தான். மேலக்காற்று விற்றென்று வீச மரஞ்செடிகளின் கிளைகளும் இலைகளும் ஒன்றோடென்று உராய்ந்து சோ என்று சத்தத்தை உண்டாக்கி கொண்டிருந்தன. அந்த ஸ்ருதிக்கிணங்க ஒரு இளம் பிள்ளையின் இனிய குரல் சுந்தரமூர்த்தியின் சுவாமிகளின் தேவார பாடலை கண்ணுடன் பாடியது. பொன்னார் மேனியனை புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே. இதை கேட்ட வந்தியத்தேவன் கண்ணை விழித்து பார்த்தான். அவனுக்கு எதிரே பூந்தோட்டத்தில் பொன்னை மரங்கள் சரஞ்சரமாக பொன்மலர்களை தொங்கவிட்டு கொண்டு காட்சியளித்தன. சேந்தன் அமுதன் ஒரு கையில் குடலையும் இன்னொரு கையில் அலக்கும் வைத்து கொண்டு பாடிக்கொண்டே கொன்றை மலர்களை பறித்துக் கொண்டிருந்தான். அதிகாலையிலே எழுந்து ஸ்நானம் செய்து திருநீரு புனைந்திருந்த சேந்தன் அமுதன் சிவபக்தனாகிய மார்க்கண்டனை போல் தோன்றினான். இப்படி இனிமையாகவும் அழகாகவும் பாடும் பிள்ளையின் குரலை கேட்க அவனுடைய அன்னை கொடுத்து வைக்கவில்லையே என்ற எண்ணத்துடன் வந்தியத்தேவன் எழுந்தான். காலை உணவுக்கு பிறகு சேந்தன் அமுதன் உச்சிவேளை பூஜை கைங்கரியத்துக்காக பூக்குடலையுடன் கிளம்ப வந்தியத்தேவன் சக்கரவர்த்தியின் தரிசனத்துக்காக புறப்பட்டான். இருவருமே நடந்தே சென்றார்கள். கோட்டைக்குள் குதிரையை கொண்டு போக வேண்டாம் என்று வல்லவரையன் முன்னமேயே தீர்மானித்திருந்தான். குதிரை நன்றாக ஏற்பார அவகாசம் கொடுப்பது அவசியம். கொட்டை வாசல் போய் சேரும் வரையில் அமுதனுடன் பேச்சு கொடுத்து இன்னும் சில விவரங்களை தெரிந்து கொண்டான். உன் அன்னையை தவிர உனக்கு வேறு உறவினர் உற்றார் உறவினர் யாரும் கிடையாதா என்று வல்லவரையன் கேட்டதற்கு அமுதன் கூறியதாவது, இருக்கிறார்கள். என் அன்னையுடன் கூட பிறந்த ஒரு தமக்கையும் தமையனும் உண்டு. தமக்கை காலமாகிவிட்டால் தமையனார் கோடிக்கரை குழகர் கோயிலில் புஷ்ப கைங்கரியம் செய்கிறார். அத்துடன் இரவு நேரங்களில் கலங்கரை விளக்கத்தில் தீபமேற்றி பாதுகாக்கும் பணியும் செய்து வருகிறார். அவருக்கு ஒரு புதல்வனும் புதல்வியும் உண்டு. புதல்வி என்று நிறுத்தினான். புதல்விக்கு என்ன? ஒன்றுமில்லை, எங்கள் குடும்பத்திலேயே ஒரு விசித்திரம். சிலர் ஊமையாக பிறப்பார்கள், மற்றவர்கள் இனிய குரல் படைத்திருப்பார்கள், நன்றாய் பாடுவார்கள். உன் மாமனின் மகள் ஊமை இல்லையே என்றான் வந்தியத்தேவன். இல்லை இல்லை, அப்படியானால் நன்றாய் பாடக்கூடியவள் என்று சொல்லு. உன்னை காட்டிலும் நன்றாய் பாடுவாளாம். அழகாய் இருக்கிறது உங்கள் கேள்வி. குயில் காக்கையை விட நன்றாய் பாடுமாம் என்று கேட்பது போல் இருக்கிறது. பூங்குழலி பாடினால் சமுத்திரராஜா அலை எரிந்து ஓசை செய்வதை நிறுத்திவிட்டு அமைதியாக கேட்பார். ஆடு மாடுகளும் காட்டு மிருகங்களும் மெய்மறந்து நிற்கும். உன் மாமன் மகளின் பெயர் பூங்குழலியா? அழகான பெயர். பெயர் மட்டும்தானா அழகு? அவளும் அழகியாகத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீ இவ்வளவு பரவசம் அடைவாயாம். மானும் மயிலும் அவளிடம் அழகுக்கு பிச்சை கேட்க வேண்டும். ரதியும் இந்திராணியும் அவளை போல் அழகியாவதற்கு பல ஜென்மங்கள் தவம் செய்ய வேண்டும். சேந்தன் அமுதனுடைய உள்ளம் சிவபக்தியிலேயே பூரணமாக ஈடுபடவில்லை என்பது வல்லவரையன் கண்டு கொண்டான். அப்படியானால் உனக்கு தகுந்த மணப்பெண் என்று சொல்லு. மாமன் மகளாகையால் முறைப்பெண்ணும் கூடதானே? கல்யாணம் எப்போது என்று கேட்டான் வந்தியத்தேவன். எனக்கு தகுந்தவள் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நான் அவளுக்கு எவ்விதத்திலும் தகுதி இல்லாதவன். பழைய நாட்களிலே போல பூங்குழலிக்கு சுயம்வரம் வைத்தால் 56 தேசத்து ராஜாக்களும் வந்து பொட்டி போடுவார்கள். அப்படியானால் உன்னை மணந்து கொள்ள அவள் விரும்பினாலும் நீ மறுத்துவிடுவாய் என்று சொல்லு. நன்றாயிருக்கிறது. இறைவன் என் முன்னால் தோன்றி நீ சுந்தரமூர்த்தியை போல் இந்த உடம்போடு கைலாசத்துக்கு வருகிறாயா அல்லது பூலோகத்திலிருந்து பூங்குழலியுடன் வாழ்கிறாயா என்று கேட்டால் பூங்குழலியுடன் வாழ்கிறேன் என்றுதான் சொல்வேன். பழையாறையிலிருந்து சக்கரவர்த்தி தஞ்சாவூருக்கு எதற்காக வந்தார் உனக்கு தெரியுமா தம்பி? நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். 3 வருஷத்துக்கு முந்தி வீரபாண்டியன் போரில் மாண்டான். அச்சமயம் சோழர் படைகள் பாண்டிய நாட்டில் சில கொடூரங்களை செய்ததாக கேள்வி. யுத்தம் என்றால் அப்படித்தானே? மதுரை சோழ ராஜ்யத்துக்கு உட்பட்டு விட்டது. ஆனால் வீரபாண்டியனுக்கு அந்தரங்கமான சிலர் எப்படியாவது பழிக்கு பழி வாங்குவதென்று
சபதம் எடுத்துக்கொண்டு சதி செய்கிறார்களாம். பழையாறையில் மன்னர் இருந்தால் அவரை பாதுகாக்க முடியாது என்றுதான் அவரை பழுவேட்டரையர்கள் தஞ்சைக்கு அழைத்து வந்து விட்டார்கள். இங்கே கோட்டையும் வலி உள்ளது, கட்டுக்காவலும் அதிகம். அதோடு சக்கரவர்த்தியின் உடம்பு நலத்துக்கும் பழையாறையை காட்டிலும் தஞ்சாவூர் நல்லது என்று வைத்தியர்கள் சொன்னார்கள். சுந்தர சோழரின் உடம்பை பற்றி எல்லாரும் சொல்கிறார்கள். ஆனால் என்ன நோய் என்று மட்டும் யாருக்கும் தெரிவதில்லை. தெரியாமல் என்ன, சக்கரவர்த்திக்கு பக்கவாதம் வந்து இரண்டு கால்களும் சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டன. அடடா, அதனால் அவரால் நடக்கவே முடிவதில்லையோ? நடக்க முடியாது. யானை அல்லது குதிரை மீது ஏறவும் முடியாது. அடுத்த படுக்கைதான். பள்ளக்கில் ஏற்றி இடத்துக்கு இடம் கொண்டு போனால்தான் போகலாம். அதிலும் வேதனை அதிகம். ஆகையால் சக்கரவர்த்தி அரண்மனையை விட்டு வெளிக்கிளம்புவதே இல்லை. சில காலமாக சித்தம் அவ்வளவு சுவாதீனத்தில் இல்லை என்றும் சொல்கிறார்கள். ஆஹா, என்ன பரிதாபம்! பரிதாபம் என்று சொல்லக்கூடாது அண்ணா, அது ராஜ நிந்தனை என்று சொல்லி பழுவேட்டரையர்கள் தண்டனை விதிப்பார்கள். பழுவேட்டரையர், பழுவேட்டரையர், இங்கே யாரிடம் பேசினாலும் பழுவேட்டரையர்களை பற்றியே பேச்சு. அவர்கள் எவ்வளவு பராக்கிரமசாலிகளாய் இருந்தால்தான் என்ன? தனப்புக்கிஷம், தானிய களஞ்சியம், தஞ்சை நகர் காவல், ஒற்றப்படையெல்லாம் அவர்களுடைய வசத்தில் இருக்கும்படி சக்கரவர்த்தி விட்டிருக்க கூடாது. இவ்வளவு அதிகாரத்தையும் அவர்களிடம் விட்டதனால் அல்லவா சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்ய தொடங்கிவிட்டார்கள். அவர்களுடைய சதி எவ்வளவு தூரம் பலிக்குமோ, அது பலிக்காமல் போக நம்மால் இயன்ற பிரயத்தனம் செய்ய வேண்டும். சந்தர்ப்பம் கிடைத்தால் சக்கரவர்த்திக்கும் எச்சரிக்கை செய்து வைக்க வேண்டும். இதற்குள் கோட்டை வாசல் வந்துவிட்டது. சேந்தன் அமுதன் தனது புதிய நண்பனை பிரிந்து தளிக்குளத்தார் ஆலயத்தை நோக்கி சென்றான். வந்தியத்தேவனோ எத்தனையோ மனக்கொட்டைகளுடன் அந்த கோட்டை வாசலை நெருங்கினான். சுந்தர சோழர் பனிலட்சினை தாங்கிய மோதிரம் கதைகளில் வரும் மாய மோதிரத்தை போல் அபாரமான மந்திர சக்தி வாய்ந்ததாய் இருந்தது. காலை நேரத்தில் பால் தயிர் விற்பவர்கள், பூக்குடைக்காரர்கள், காய்கறி விற்பவர்கள், பழக்குடைக்காரர்கள் மற்றும் பல தொழில்களையும் செய்வோர், கணக்கர்கள், உத்தியோகஸ்தர்கள் முதலியோர் ஏக கூட்டமாக கோட்டைக்குள் பிரவேசிக்க முயன்று கொண்டிருந்தார்கள். கோட்டைக்கதவின் திட்டி வாசலை திறந்து அவர்களை ஒவ்வொருவராக உள்ளே விடுவதிலே கோட்டை வாசல் காவலர்கள் தங்கள் படாடோப அதிகாரத்தை காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நம் இளம் வீரன் பனிலட்சினை பொறித்த மோதிரத்தை காட்டியதுதான் தாமதம். காவலர்கள் மிக்க மரியாதை காட்டி கோட்டை கதவுகளில் ஒன்றை திறந்து விட்டார்கள். வந்தியத்தேவனும் கோட்டைக்குள் பிரவேசித்தான். கோட்டைக்குள் எந்த பக்கம் நோக்கினாலும் மாட மாளிகைகளின் மீது மகரத் தோரணங்களும் கொடிகளும் தோன்றின. வேகத்துடன் வீசிய மேலக்காற்றுடன் அவை துவந்த யுத்தம் செய்து சடசட படபடவென்று சத்தம் செய்து கொண்டு பறந்தன. புலிக்கொடிகளும் பனிக்கொடிகளுமே அதிகமாக காணப்பட்டன. மற்ற எல்லா கொடிகளையும் தாழ்த்திக் கொண்டு மேகம் மண்டலத்தை அளாவி கம்பீரமாக ஒரு பெரிய புலிக்கொடி பறந்தது. அதுவே சக்கரவர்த்தி தங்கும் அரண்மனையாக இருக்க வேண்டும் என்று வல்லவரையன் ஊகித்துக் கொண்டு அக்கொடி பறந்த திக்கை நோக்கி தான் மேலே செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு நடந்தான். சக்கரவர்த்தியை நேரில் சந்தித்து ஓலையை கொடுப்பது முதற் காரியம். அதோடு ஆதித்த கரிகாலர் நேரில் வாய்மொழியாக தெரிவிக்க சொன்னதையும் சொல்ல வேண்டும். சின்ன பழுவேட்டரையரின் அனுமதியின்றி சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது. அவருடைய அனுமதியை எப்படி பெறுவது? சக்கரவர்த்தியின் அரண்மனையை அணுகுவதற்கு அவன் அதிகமாக அலைந்து திரிய வேண்டியிருக்கவில்லை. பெரிய புலிக்கொடியை பார்த்து கொண்டே போனான். விரைவிலேயே அரண்மனை முகப்பை அடைந்து விட்டான். அரண்மனையை அடைவதற்கு பல பாதைகள் நாலா திசைகளில் இருந்தும் வந்தன. ஒவ்வொரு பாதை முடிவிலும் இரண்டு குதிரை வீரர்களும் சில காலால் வீரர்களும் நின்றார்கள். வந்தியத்தேவன் சிறிதும் தயங்கி நிற்கவில்லை. வேகமாகவும் மிடுக்காகவும் நடந்து சென்று அரண்மனை பாதைக்காவலர்களை நெருங்கினான். உடனே இரு குதிரைகளும் முகத்தோடு முகம் உராயும்படி வழிமறித்து நின்றன. குதிரை மேலிருந்தவர்கள், கீழே நின்றவர்கள் அவருடைய வேல்களும் முனையோடு முனை பொருந்தி வழியை அடைத்தன. வந்தியத்தேவன் தன்னுடைய மந்திர மோதிரத்தை நீட்டினான். அவ்வளவுதான். அதை பார்த்தவுடனே அவ்வீரர்களின் முடுக்கும் பெருமிதமும் அடங்கின. ஒருவர் பின் ஒருவராக மூன்று பேர் மோதிரத்தை உற்று பார்த்தார்கள். சரி, வழிவிடுங்கள் என்று ஒருவன் சொன்னான். இரண்டு வேல்கள் உடனே அகன்று நின்று வழிவிட்டன. வந்தியத்தேவன் மிடுக்குடன் நடந்து சென்றான். தனக்கு பின்னால் சிலர் கூட்டமாக வருவதை அறிந்து வந்தியத்தேவன் திரும்பி பார்த்தான்.
ஆம், 10-15 பேர் கும்பலாக வந்து காவலர் கருகில் நின்றார்கள். அவர்கள் உயர்ந்த பட்டு பீதாம்பரங்கள் தரித்திருந்தார்கள். முத்து மாலைகள், மகர கண்டிகள், காதில் குண்டலங்கள் அணிந்திருந்தார்கள். சிலர் நெற்றியில் திருநீரும், மற்றவர்கள் சந்தனம், குங்குமம், சவ்வாது பொட்டும் இட்டிருந்தார்கள். ஹா, இவர்களை பார்த்தால் புலவர்களைப் போல் அல்லவா இருக்கிறது? ஆம், புலவர்களின் கூட்டம்தான் என்று மறுகணமே தெரிந்துவிட்டது. காவலர்களில் ஒருவன் அவர்களுடைய தலைவனாய் இருக்க வேண்டும். கவிராயர்கள் வந்திருக்கிறார்கள், வழிவிடுங்கள் என்று சொன்னதுடன் ஒரு வீரனை பார்த்து, சின்ன பழுவேட்டரையர் ஆஸ்தான மண்டபத்தில் இருக்கிறார், அவரிடம் கொண்டு போய் விடு என்றான். சற்று நின்று இந்த சம்பாஷணையை கேட்டுக் கொண்டிருந்த வந்தியத்தேவன் பழம் நழுவி பாலில் விழுந்தது என்று எண்ணிக்கொண்டான். இந்த புலவர்களுடனே போனால் சின்ன பழுவேட்டரையர் இருக்குமிடம் போய் சேரலாம். யாரையும் வழி விசாரிக்க வேண்டியதில்லை. இவ்வாறு எண்ணியபடியே புலவர் கூட்டத்துடன் சென்றான். ஆஸ்தான மண்டபத்தில் புலவர்களுக்கு முன்னதாகவே வந்தியத்தேவன் பிரவேசித்தான். அங்கே ஒரு உயர்ந்த சிம்மாசனத்தில் கம்பீரமாக வச்சிருப்பவர்தான் சின்ன பழுவேட்டரையராய் இருக்க வேண்டும் என்று ஊகித்துக் கொண்டான். அவரை சுற்றிலும் பலர் கை கட்டி வாய்ப்புதைத்து நின்றார்கள். அன்று வந்த ஓலைகள் பலவற்றை வைத்துக் கொண்டு ஒருவர் நின்றார். கணக்காயர் கணக்கு சொல்வதற்கு காத்திருந்தார். காவல் படை தலைவர்கள் சின்ன பழுவேட்டரையருடைய அன்றாட கட்டளைகளை எதிர்பார்த்து நின்றார்கள். ஏவிய வேலைகளை செய்வதற்கு பணியாளர்கள் காத்திருந்தார்கள். சிம்மாசனத்துக்கு பின்னால் நின்று சில ஏவலாளர் வெண் சாமரம் வீசிக்கொண்டிருந்தார்கள். மிடுக்கிலும் பெருமிதத்திலும் யாருக்கும் பின்வாங்காதவனாக வந்தியத்தேவன் கூட சிறிது அடக்க ஒடுக்கத்துடனேதான் சின்ன பழுவேட்டரையரிடம் அணுகினான். பெரியவரை காட்டிலும் சின்னவர் வீர கம்பீரத்தில் இன்னும் ஒருபடி உயர்ந்தவராகவே காணப்பட்டார். நமது வீரனை பார்த்ததும் அவர் முகமலர்ச்சியுடன், யார் தம்பி, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். தளபதி, நான் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தேன், இளவரசர் ஓலை கொடுத்து அனுப்பினார் என்று பணிவான குரலில் வந்தியத்தேவன் மறுமொழி சொன்னான். காஞ்சிபுரம் என்றதும் சின்ன பழுவேட்டரையரின் முகம் கடுத்தது. என்ன என்ன சொன்னாய் என்று மீண்டும் கேட்டார். காஞ்சிபுரத்திலிருந்து இளவரசர் கொடுத்த ஓலையுடன் வந்தேன், எங்கே, இப்படி கொடு என்று அலட்சியமாய் கேட்ட போதிலும் அவருடைய குரலில் சிறிது பரபரப்பு துணித்தது. வல்லவரையின் அடக்க ஒடுக்கத்துடன் ஓலை சுருளை எடுத்துக்கொண்டே, தளபதி, ஓலை சக்கரவர்த்திக்கு என்றான். அதை பொருட்படுத்தாமல் சின்ன பழுவெட்டரையர் ஓலையை வாங்கி ஆவலுடன் பார்த்தார். பக்கத்தில் நின்றவனிடம் கொடுத்து அதை படிக்க சொன்னார். கேட்டுவிட்டு, புதிய விஷயம் ஒன்றுமில்லை என்று தமக்குத்தாமே முணுமுணுத்துக் கொண்டார். தளபதி, நான் கொண்டு வந்த ஓலை என்றான் வந்தியத்தேவன். ஓலைக்கு என்ன, நான் கொடுத்து விடுகிறேன் சக்கரவர்த்தியிடம். இல்லை, என்னையே நேரில் சக்கரவர்த்தியின் கையில் கொடுக்கும்படி. ஓஹோ, என்னிடம் நம்பிக்கை இல்லையா? இளவரசர் ஆதித்தர் அப்படி உன்னிடம் சொல்லி அனுப்பினாரோ என்றபோது தஞ்சை கோட்டை தளபதியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. இந்த பிழையை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போ என்று அருகில் நின்ற வீரன் ஒருவனுக்கு சின்ன பழுவேட்டரையர் கட்டளையிட்டார். அந்த வீரனை தொடர்ந்து வந்தியத்தேவன் மேலும் அரண்மனையின் உட்புறத்தை நோக்கி சென்றான். மூன்று பக்கங்களில் அலைக்கடல் முழக்கம் கேட்கும்படியாக பறந்திருந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்காசனம் சில காலமாக நோய்படுக்கையாக மாறியிருந்தது. அந்த சிம்மாசனத்தில் பராந்தக சுந்தர சோழ சக்கரவர்த்தி சாய்ந்து படுத்திருந்தார். ராஜ்ய அதிகாரங்களை எல்லாம் மற்றவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டிருந்தாராயினும் சிற்சில முக்கிய சந்தர்ப்பங்களில் முக்கியமான மனிதர்களுக்கு அவர் தரிசனம் அளித்தே தீர வேண்டியிருந்தது. அமைச்சர்களும் தளபதிகளும் வேளக்கார படை வீரர்களும் அவரை தினந்தோறும் வந்து தரிசித்து விட்டு போவது ராஜ்யத்தின் நன்மைக்கு அவசியமாயிருந்தது. எத்தனையோ பேர் முனைகளில் செயற்கரும் வீர செயல்கள் புரிந்து அசகாய சூரர் என்று பெயர் பெற்றவரும், நாடு நகரமெல்லாம் சுந்தர சோழர் என்று அழைக்கப்பட்டவரும், அழகில் மன்மதனுக்கு ஒப்பானவர் என்று புகழ் பெற்றவருமான சக்கரவர்த்தியின் நோய்பட்டு மெழிந்த தோற்றத்தை கண்டதும் வந்தியத்தேவனால் பேசவே முடியாமற் போய்விட்டது. அவனுடைய கண்களில் நீர் ததும்பியது. அருகில் சென்று அடிபணிந்து வணங்கி பயபக்தியுடன் ஓலையை நீட்டினான். சக்கரவர்த்தி, ஓலையை வாங்கிக் கொண்டு எங்கிருந்து வந்தாய், யாருடைய ஓலை என்று ஈனேஸ்வரத்தில் கேட்டார். பிரபு, காஞ்சிபுரத்திலிருந்து வந்தேன், இளவரசர் ஆதித்தர் தந்த ஓலை என்று வந்தியத்தேவன் தழுதழுக்கு கூறினான். சக்கரவர்த்தியின் முகம் உடனே பிரகாசமடைந்தது. அவர் அருகில் திருக்கோவலூர் மழையமான் புதல்வியான சக்கரவர்த்தினி வானமாதேவி வீற்றிருந்தாள். அவளை பார்த்து, தேவி, உன் புதல்வனிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு படித்தார். ஆஹா,
இளவரசன் காஞ்சியில் பொன் மாளிகை கட்டியிருக்கிறானாம். நீயும் நானும் அங்கு வந்து சில நாள் தங்கி இருக்க வேண்டுமாம் என்று சொல்லிய போதே சக்கரவர்த்தியின் முகம் முன்னை விட சுருங்கியது. தேவி, உன் புதல்வன் செய்கையை பார்த்தாயாம்? என் பாட்டனார் உலகமெல்லாம் புகழ்பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி. அரண்மனையில் சேர்ந்திருந்த தங்கத்தை எல்லாம் அழித்து தில்லை அம்பலத்துக்கு பொன்கூரை வேய்ந்து பொன்னம்பலமாக்கினார். நம்முடைய குலத்தில் தோன்றிய பெரியவர்கள் யாரும் தாங்கள் வசிக்கும் அரண்மனையை பொன்னால் கட்டியதில்லை. அரண்மனை கட்டுவதை காட்டிலும் ஆலயம் எடுப்பதையே முக்கியமாக கருதினார்கள். ஆனால் ஆதித்த கரிகாலன் இப்படி செய்திருக்கிறான். ஆகா, இந்த தெய்வ நிந்தனைக்கு என்ன பரிகாரம் செய்வது என்றார். மகனிடமிருந்து ஓலை வந்தது என்பதை கேட்டு சிறிது மலர்ச்சியடைந்த தேவியின் முகம் மறுபடி முன்னை காட்டிலும் அதிகமாக வாடியது. மறுமொழி ஒன்றும் அவளால் சொல்ல முடியவில்லை. பிறகு வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி, பொன் மாளிகை கட்டியது உசிதமானாலும் உசிதமில்லாவிட்டாலும் நான் காஞ்சிக்கு வருவது சாத்தியமில்லை. நீதான் பார்க்கிறாயே, எப்போதும் படுத்த படுக்கையாக இருந்து வருகிறேன். நெடுந்தூர பிரயாணத்தை மேற்கொள்ளுதல் இயலாத காரியம். ஆதித்தன் தான் என்னை பார்ப்பதற்கு இங்கே வந்தாக வேண்டும். அவனை காண்பதற்கு எங்களுக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது. நாளைக்கு மீண்டும் வா, மறு ஓலை எழுதி வைக்கும்படி சொல்கிறேன் என்றார். இச்சமயத்தில் கூட்டமாக பலர் தரிசன மண்டபத்தை நெருங்கி வருவதை வந்தியத்தேவன் அறிந்தான். ஆஹா, அந்த புலவர் கூட்டம் வருகிறது போலும். அவர்களுடன் ஒருவேளை சின்ன பழுவேட்டரையரும் வருவார். அப்புறம்தான் சொல்ல வேண்டியதை சொல்ல முடியாமலே போய்விடலாம். நாலு வார்த்தையில் சுருக்கமாக இப்போதை சொல்லிவிட வேண்டியதுதான். இவ்விதம் சில வினாடி நொடி பொழுதில் சிந்தித்து முடிவு செய்து, சக்கரவர்த்தி, தயவு செய்யுங்கள், கருணை கூர்ந்து என் விண்ணப்பத்தை கேளுங்கள். தாங்கள் அவசியம் இந்த தஞ்சையிலிருந்து கிளம்பி விட வேண்டும். இங்கே தங்களை அபாயம் சூழ்ந்திருக்கிறது. அபாயம், அபாயம் என்றான். அவன் இவ்விதம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சின்ன பழுவேட்டரையர் தரிசன மண்டபத்துக்குள் பிரவேசித்தார். அவரை தொடர்ந்து புலவர்கள் வந்தார்கள். வந்தியத்தேவன் கடைசியாக கூறிய வார்த்தைகள் கோட்டை தளபதியின் காதில் விழுந்தன. அவருடைய முகத்தில் கோபக்கனல் ஜவாலை விட்டது. புலவர் பெருமக்கள் அவ்வளவு பேரும் கும்பலாக சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் சன்னிதானத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். வாழ்க வாழ்க, ஏழுலகமும் ஒரு குடையின் கீழாலும் சுந்தர சோழ மகா சக்கரவர்த்தி வாழ்க. பாண்டியனை சுரமிறக்கின பெருமான் வாழ்க. புலவர்களை புறக்கும் பெருமான் வாழ்க. கவிஞர்களின் கதியான கருணை வள்ளல் வாழ்க. பண்டித வத்சலராகிய பராந்தக சக்கரவர்த்தியின் திருப்பேரர் நீடோழி வாழ்க என்று வாழ்த்தினார்கள். உங்களை எல்லாம் நெடுநாளைக்கு பிறகு பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் அமர வேண்டும். சில பாடல்கள் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்றார் தமிழன்பரான சக்கரவர்த்தி. தரையில் விரித்திருந்த ரத்தின ஜமக்காலத்தில் எல்லோரும் உட்கார்ந்தார்கள். அதுதான் சமயம் என்று நமது வீரன் வல்லவரேனும் புலவர் கூட்டத்துடன் கலந்து உட்கார்ந்து கொண்டான். தான் சொல்ல விரும்பியதை முழுவதும் சக்கரவர்த்தியிடம் சொல்லாமல் போக அவனுக்கு மனம் இல்லை. சந்தர்ப்பம் ஒருவேளை கிடைத்தால் சொல்லிவிட்டு போகலாம் என்று எண்ணி உட்கார்ந்தான். இதை சின்ன பழுவேட்டரையர் கவனித்தார். அவருடைய மீசை துடித்தது. முதலில் அவனை வெளியில் அனுப்பிவிடலாமா என்று நினைத்தார். பிறகு அவன் அங்கே தம்முடைய கண்காணிப்பில் இருப்பதே நலம் என்று தீர்மானித்தார். எனவே அவனை பார்த்ததும் பார்க்காதது போல் இருந்தார். இந்த புலவர்கள் சென்ற பிறகு அவனை வெளியே அழைத்து சென்று அவன் மகாராஜாவிடத்தில் சொன்ன செய்தி என்னவென்பதை நன்கு தெரிந்து கொள்ள விரும்பினார். அபாயம், அபாயம் என்ற அவனுடைய குரல் அவர் காதில் இன்னும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. புலவர்களே, தமிழ் பாடல்களை கேட்டு அதிக காலமாயிற்று. என் செவிகள் தமிழ் பாடலுக்கு பசித்திருக்கின்றன. உங்களில் எவரேனும் புதிய பாடல் ஏதேனும் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று சக்கரவர்த்தி சுந்தர சோழர் கேட்டார். உடனே ஒரு புலவர் சிகாமணி எழுந்து நின்று, பிரபு, உலகப்புறத்தில் தங்கள் திருப்பெயரால் விளங்கும் சுந்தர சோழ பெரும்பள்ளியிலிருந்து அடியேன் வந்தேன். சிவனேச செல்வராகிய தாங்கள் பௌத்த மடாலயத்துக்கு நிபந்தம் அளித்து உதவியதை இந்த தமிழகம் எங்கும் உள்ள பௌத்தர்கள் பாராட்டி போற்றுகிறார்கள். தாங்கள் உடல் நோயிற்றிருப்பது அறிந்தது முதல் பிக்ஷுக்கள் மிக்க கவலை கொண்டு தங்கள் உடல் நலத்துக்காக பிரார்த்தனை நடத்தி வருகிறார்கள். அந்த பிரார்த்தனை பாடலை இவ்விடம் சொல்ல அருள் கூர்ந்து அனுமதி தர வேண்டும் என்றார். அப்படியே சொல்ல வேணும், கேட்க காத்து கொண்டிருக்கிறேன் என்றார் சக்கரவர்த்தி. புலவரும் பின்வரும் பாடலை இசையுடன் பாடினார். போதியன் திருநிழல் புனித நிற்பரவுதும் மேதகு நந்திபுரி மன்னர் சுந்தர சோழர் வன்மையும் வனப்பும் திண்மையும் உலகில் சிறந்து வாழ்கினவே. பாடலை கேட்டதும் புலவர்கள் அத்தனை பேரும் நன்று நன்று என்று கூறி தங்கள் பாராட்டுதலை தெரிவித்தார்கள். தளபதி, இனி புலவர்களை
பரிசில்கள் கொடுத்து அனுப்பிவிடலாம் என்றார் மன்னர். அவர்களே, நீங்கள் இப்போது விடைபெற்றுக் கொள்ளலாம் என்றார் கோட்டை தளபதி. புலவர்கள் மன்னருக்கு வாழி கூறி கோஷித்துக் கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். வல்லவரையன் புலவர்களுடனே தானும் நழுவி விடலாம் என்று எண்ணி எழுந்து கூட்டத்தின் நடுவில் நடந்து சென்றான். ஆனால் அவன் எண்ணம் நிறைவேறவில்லை. வாசற்படியை நெருங்கிய போது ஒரு வலிய இரும்பு கை அவனுடைய கையின் மணிக்கட்டை இறுக பிடித்தது. வல்லவரையன் நல்ல பலசாலிதான். ஆயினும் அந்த வஜ்ரபிடியின் வேகம் அவன் உச்சந்தலை முதலாவது உள்ளங்கால் வரையில் ஒரு குலுக்கு குலுக்கி அவனை செயலிழந்து நிற்கும்படியே செய்துவிட்டது. அவ்விதம் பிடித்த இரும்புக்கரம் சின்ன பழுவேட்டரையரின் கரந்தான் என்பதை நிமிர்ந்து பார்த்து தெரிந்து கொண்டான். புலவர்கள் தரிசன மண்டபத்திலிருந்து வெளியேறினார்கள்.